வந்துடுமா? வெயிட் பண்ணுக்கமா, அதை வெயிட் பண்ணுக்க. வந்துடுமா கைஸ்? அடி கேட்கிறதா? ஹலோ, அடி கேட்கிறதா? ஹலோ, அடி கேட்கிறதா? ஹலோ, எஸ் அடி கேட்குது. குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கே. ஃபேஸ் கேப் குவாலிட்டி, எஸ் இதோ பிரைட்னஸ் விக்க மறந்துட்டு. ஓகே 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 ஓகே, எஸ் இப்போ கரெக்டாக கூட எடுக்கிறேன். வந்துட்டோமா? ஃபேஸ் கேம் நம்ம இங்கே இங்கே வச்சுக்கலாமா? ஏன்னா இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வர, இல்லை வேணாம், இந்த இடத்துல வச்சுக்கலாம். கொஞ்சம் மேலாக பார்த்து வச்சுக்கலாம். ஓகே இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது டிகே பிளேஸ் தமிழ் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்டாண்டர்ட் தீப் தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் தீப் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கிள் பிளேயரில் பல தடவை நம்ம வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்கோம். டிகே கேம்ஸ் ஒன்லி ஆகட்டும், டிகே பிளேஸ்லேயும் நம்ம வந்து அதை எடுத்துலான் இருக்கோம். பட் இது சிங்கிள் பிளேயர் கிடையாது, ஒரு கோப், எஸ் மல்டி பிளேயர் தான் நாங்கள் வந்துட்டு விளையாட போகிறோம். ஸோ ஆன்லைனில், ஸோ யார் யார் அப்படின்னா, நானும் மிஸ்டிக்கல் ஜாய் சிக்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும். ஸோ எபிசோட் வந்து எத்தனை எபிசோட் வரைக்கும் இது போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு பிளேலிஸ்ட், எஸ் ஸ்டாண்டர்ட் தீப் கோவப்போட ஒரு பிளேலிஸ்ட் தான். ஸோ நார்மலாக பிளேலிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன்று ஸ்டாண்டர்ட் தீப் ஃபுல்லாக இந்த எப்படி சொல்கிறது, சி ஆஃப் திவ்ஸ் மாதிரி ஒரு 8 9 எபிசோட் வந்துட்டு ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். லைக் மைண்ட் கிராஃப்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ, ஆர்க் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுமோ, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீரியஸும் அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா, மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அந்த இந்த லைவ் ஸ்ட்ரீமை மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கும். ஸோ வந்த 25 பேருக்குமே மிக மிக நன்றி. ஸோ பார்த்துருக்க 25 பேருமே இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு நம்ம இன்னைக்கான கேமுக்குள்ளே போகலாம். எஸ் ஸோ அதுக்கு முன்னாடி வணக்கத்தை சொல்லிவிடுவோம். ஸோ 25 பேருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஸோ இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வைவல் கேம் தான், தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். நார்மலாக சி ஆஃப் தீவ்ஸ் கான்செப்ட் தான். சி ஆஃப் தீவ்ஸ் வந்து ட்ரெஷர் அந்த மாதிரி ஸ்டோரியெலாம் இருக்கும், பட் இது அப்படிலாம் இருக்காது. கடல் தீவு, ஒரு ஒரு தீவை வந்து கடலுக்கு நடுவில் இருக்கும். லைக் சி ஆஃப் தீவ்ஸ் வந்து எப்படி இங்கேருந்து ஒரு தீவுக்கு மாறிக்கிட்டே இருந்தமோ, ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்க போது. ஸோ தீவு தீவாக நம்ம மாறி நிறைய விஷயங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். சர்வே பண்ண போகிறோம், வீடு கட்டுறது, சாப்பாடு. அதுக்கப்புறம் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் முதல் கொண்டு போட்டில் உடஞ்ச இன்ஜின் பார்ட் யூஸ் பண்ணலாம். ஹெலிகாப்டர் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து ஓட்ட முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சி ஆஃப் தீவ்ஸில் எப்படி கிரேக்கன் இருக்கோ, ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் இருக்குது. ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே ஃபிஷ் பிடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஷார்க் அட்டாக் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கேமில் இருக்குது. ஸோ ஒரு அடிக்டிவான கேம்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளே வந்து ஒரு காலத்தில் அடிக்டாக இருந்த கேம் அப்படின்னா அது இந்த கேம் தான். எஸ் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஒரு சர்வைவல் கேம் எப்படி சொல்கிறது, ஆர்க், மைண்ட் கிராஃப்ட், சி ஆஃப் தீவ்ஸ் எப்படி பார்த்தீங்களோ, ஸோ அந்த மாதிரி இதுவும் பிடிக்கும்னு நம்புகிறேன். எஸ் மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ யோகானந்த் வணக்கம், ஃபேப்லஸ் அபு வணக்கம், ஃபயர் பாய் வணக்கம், ஜேஎன்ஹெச் பிளேஸ் தமிழ் வணக்கம், கே சுதர்தன் வணக்கம், எம்எஸ் சசிகுமார் வணக்கம், நரேஷ் வணக்கம், சந்தோஷ் ஜெயராமன் வணக்கம், எஸ்ஜே சிட் கேமிங் தமிழ் வணக்கம், சுகி திவி வணக்கம், தமிழ் செல்வன் வணக்கம், விஜயலட்சுமி வணக்கம், ஜித்திஷ் ஷெட்டி வாங்க, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். நியூ கேமா? ஆமாம் ப்ரோ, டெல் அபவுட் தி கேம். அதுதான் அந்த ஐலேண்ட் கான்செப்ட், இது ஈஸியாக இருக்கும் அண்ட் நல்லாயிருக்கும். ப்ளே தி கேம், போலாமா கேம்குள்ளே? ஜேஎன்எஸ் பிளேஸ் தமிழ் வாங்கயா, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். தமிழ் செல்வன் ஹாய் ப்ரோ, நரேஷ் ஹாய், ஃபயர் பாய் வாங்க, வெல்கம் ஸ்ட்ரீம். கே சுதர்ஷன் ஹாய் ப்ரோ, வாங்க, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். பாண்டிராஜ் ஹாய் ப்ரோ, டிகே கேர்ள் கூட சாட்டா, இவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டு வர லேட் ஆயிடுச்சியா? 5:45 சிக்ஸுக்கு வந்திருக்கேன். எப்படிங்க சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிடுச்சு? ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆயிருக்கும். 3:15 போட்டேன்னா 3:30 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அர்ஜுன் அர்ஜுன் ஹாய் ப்ரோ, லைவ் முடிஞ்சது பாய், ஹாய் ப்ரோ, வாங்க, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. சரி ஓகே மக்களே, நம்ம இன்றைக்கி அந்த கேமுக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மிஸ்டிக்கல் ஜாஸ்டிக் சேனலை செக் பண்ணாதவங்களும் போய் செக் பண்ணுங்கள். எஸ் ஸோ அந்த ஆளும் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணி தான் இருக்காரு. ஸோ அவரோட சேனல் லிங்க்கை நான் டைட்டிலையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். போயிட்டு ஒரு அட்டனன்ஸும் போட்டு வந்திருக்கேன். ஓகேவா? இந்த ஆள் வந்துட்டு கோட் அமிச்சிட்டாரு. நூறு ஆயிசியா அவனுக்கு? இப்பதான் டெஃபன் எடுக்க சொல்றேன். பாட்டுக்கையா? 100 ஐசு? 100 வருஷம் நான் நல்லா வாழ்வேன்னு அர்த்தம் கரெக்டா? ஆமா, 101வது வருஷம் செத்து போயிடுவேன். 101 வருஷம் செத்து போயிடுவா? எப்படி சொல்லிட்டேன்? கோட் அடிச்சிட்டேன் வா. ஓகே, ஐ அம் ஜாயினிங். ஓகே, நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் இந்த நாள் மேலே இருக்க போகிறோம். நான் ஃபீமேலாக இருக்க போகிறேன், சாதாரணக்கு பட்டி கேர்ள் கேரக்டரே வெய்யா. அதுதான் அதுதான் ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த நாள் மேல் நம்ம ஃபீமேல். என்னைய மேல் வந்துடுவா, கொல்ல போகிறேன். ஏய்யா, ரெண்டு ரெண்டு பசங்க, கோடி பேர். உன்னோட ஹைட்டாக இருக்கு பரவாயில்லையா? குட்டையாக தான் இருக்கேன். இல்லை ஹைட்டாக இருக்கேயா? எனக்கு ஹைட்டாக தான் தெரியும்.
கிக் பண்ணி விட்டுற பாத்துக்க. சரி ஸ்டார்ட் பண்ண. யோ ஓவர் ஆபிசரா गाइस. சேம் गाइस. ஓபியா ஸ்டாண்டர்ட் தி பிஎஸ் ஸ்டாண்டர்ட் இந்த இப்போ போயிட்டு வர வா bro. ஜெனஸ்டிக் கேர்ள் கரெக்டர் வை அம்மு குட்டியா அது சரி. தர்ஷினி முருகேஷ் பாபு ஹாய் ப்ரோ, உங்களுக்கு முடிச்சிச்சு ப்ரோ. மக்களே 35 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ லைக் பண்ணாதவங்க லைக்கை தட்டி விட்டுருக்கோங்க. ஸோ முதல் சீன் எஸ் அழகா டார்லிங் பயணம் ஹாய் செஞ்சு கொண்டே லவ் யூ லவ் யூ வா ஏய் இங்கே வந்து உட்காரி அடி பாபா ஏன் இங்கே வந்து உட்காரி ஐயோ அடி இங்கே சொன்னார் ஒரு பயமா இருக்கு எதுவுமே இல்லை பாரு உனக்கு பயமா இருக்கலாம் யார் என்னடா இது முன்னாடி ஃப்ளைட் ஏக்கலாம் ஃபைல் கப்ப பெரிய பத்தினா ஒரு இடத்துல விழுந்துட்டோம் ஐயோ கபட்ட இதெல்லாம் போட்டுதா ஒரு பாஸ் ஆச்சு வாக்கே ஓடேரா காப்பாத்து ஐயோ உனக்குள்ள ஏதோ தட்டி குதிச்சாவே இரு நான் வெளியில எடுத்து விடுறேன் வெளியில எடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் அடி வெடிச்சிட்டு இருக்கேன் இந்த இடமே இப்போ போறது என்ன கேட்டா இரு நான் வந்து ராயல் மெக்கானிக்கல் பைக் ரிப்பேர் பண்றேன் ராயல் மெக்கானிக்கா ஏய் ரிப்பேர் பண்ண போறியா எரிச்சிட்டுவையா ஐய் வா இங்க ஒரு போட் இருக்கு ஓகே பாருங்க சைடு சின்ன போட்டிருக்கு அதை போயிட்டு டிக்கே இப்போலாம் மார்க்ஸ் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லைன்னு எனக்கு தோணுது அதான் நிறைய மோடு வரமாட்டாங்க என்ன தெரியலையே ஸ்ரீபதி வர அந்தாலு வரமாட்டாங்க ஃபேப்லஸ் போன அவனை மாடாக்குறேன் கங்க்ராச்சுலேஷன் ஒரு மாடை நான் தூக்கிட்டேன் ஸோ அவங்க ஆக்டிவாக இல்லைன்னு நான் அவங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டேன் கேம் சவுண்ட் ஹை ஹையாக இருக்கா என்ன இல்லை இந்த சீன் மட்டும் தான் கொஞ்சம் ஹையாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் சவுண்ட் கம்மியாக இருக்கும் சாம் கேமிங் வாங்க ப்ரோ வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ செத்துட்டீங்கன்னு நினச்சிட்டேன் ப்ரோ புரியல எனக்கு அதான் ஜாக் ரோஸ் உனக்கு டிராயிங் சீன் தான் எடுத்து வச்சிருக்கேன் புரியல எனக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது சில காரணத்தினால் தள்ளி போட்டாச்சு ஸோ இன்னைக்கு பண்ண வேண்டியது மேபி நாளைக்கு காலையில் மைண்ட் கிராஃப்ட் இருக்கும் நீ நம்ம ஸ்டாண்ட் தி படம் முதல் எபிசோட் முதல் பார்க்கலாம் மாமா என்ன கிழிஞ்ச ட்ரெஸ்லாம் போட்டுட்டேன் ஆமா நீ மட்டும் அப்படியே நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க என் ட்ரெஸ் கிழிஞ்சிச்சா ஆமா தேர்ட் பர்சன் இப்போ வைக்க முடியாதா தேர்ட் பர்சன் எப்படி வைக்கிறது வைக்க முடியுதே ஜென்ரல்ல நல்ல இல்ல தேர்ட் பர்சன் ஒரு மாதிரி இருக்கு அப்படியே நான் ஒரு வாட்டி வச்சிட்டு ஜென்ரல்ல ஃபர்ஸ்ட் पर्सन இருக்கும் அத கிளிக் பண்ணா தேர்ட் पर्सन ஆயிடும் இன்னொரு லாங்குவேஜ் எஃபெக்ட் லாங்குவேஜ் எஃபெக்ட் ஓகே ஏய் சீ இது நடக்கறதெல்லாம் நல்லாவே இல்ல தெரியுதா வாட் டு பேர் நடக்கறா சூப்பர் அழகா நடக்குது லவ் யூ நான் போய் ஃபர்ஸ்ட் पर्सन போறேன் டூட் கீழ ஒருத்த அடிச்சிட்டு போறான் டூட் யாரா அவன் டேய் சார்க்கு ஐயோ டேய் வா செத்துற ஃபர்ஸ்ட் பர்சன் கிட்ட ஃபர்ஸ்ட் பர்சன் சரி எம்பி ப்ரோ வரணும் இல்ல ப்ரோ அப்படியே இதுலயே இருக்கானே ஹாய் ப்ரோ இல்ல வேற கேம் போடுமா கேப்டன் நோவா 200 ரூபாய் சூப்பர் ஸ்டிக்கர் அனுப்பிச்சிருக்கீங்க தேங்க்ஸ் ராட்டியா இதுக்கில் நீ தான் ஓட்டணும் அதை எடு துடுப்பு துடுப்பா யார பாத்துறா துடுப்புன்ற ஓட்டுமாப்ல அப்படியே உட்காந்துங்க பக்கத்தில் இருக்க தீவுக்கு போவோம் ஷிஷோ ஓகே பாத்தியா பாத்தி என்ன இப்படி ஓட்டுற ஹைட்டு பத்திலையா ஏதோ இருக்கு பேசுறா பேசுற
ஃபர்ஸ்ட் பர்சன் கீப் ஆவா அது சரி மக்களே 45 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம தம்பி அந்த போட் எடுத்து வந்துருப்பா சரியா எக்கடா தம்பி இதுக்கு மேல வராது கரை டேய் எப்பரா வெல்ல வருது டேய் ஹோல்ட் போட்ட பாத்து ஓ எகைன் அந்த துடுப்பு வைக்கணும் ஜாய்ஸ்டிக் ஓ ஜாய்ஸ்டிக் ஆ ஓகே ஓகே எகைன் துடுப்பு வச்சிரு அவ்வளவுதான் இப்போ தூக்கி வந்துரு போடு ஐயோ மறந்துட்டேன் நீங்க நான் பாகுபலி என்னையா பண்ற அட பாவி இருக்குது இந்த ஒரு போட் தான் இதும் போச்சுனா அப்புறம் நம்ம இந்த தீவுலயே சாவ வேண்டியதான் நம்ம நான் உயிர் கொடுக்கறேன் உனக்கு ஐ மீன் பாப்பா பாப்பாவா பாப்பா அதுக்கு தான் அதான் உயிரை கொடுக்கறதா தானே அதேடா ஏய் க்ளோத் எல்லாத்தையும் எடுப்புமா எல்லாத்தையும் ஒண்ணா போடலாம் வா கையில என்னென்ன இருக்கோ எல்லாமே கீழ இருக்குது எடுத்து அம்மா கடிக்கிறா ஹெல்த் போச்சா அம்மா அவன சாவுது ஓ மை காட் ஐ நீட் என்னச்சு பறவை கொல்ல முடியுமா பறவை குடிக்க முடியாது ஆனா பேர்டோட ட்ராப் வைக்க முடியும் அது வெச்சோனா பறவை வந்து மாட்டிக்கும் ஓகே அம்மா அப்புறம் நம்ம இப்பவே பண்ணுனா கஷ்டம் தான் இருக்கு என்ன இருக்க எல்லாத்தையும் எடுத்துரியா கட்டை கல்லு போய் கதை வச்சு தான் ஓட்டும் கட்டை நிறைய இருக்கு டைலாக் இல்ல இல்ல ப்ரோ எங்க ப்ரோ இப்ப என்ன பண்ணணும் கீழே இருக்க எல்லாத்தையும் எடுத்துரு கீழே இருக்க ஐயோ இருக்க இது மாத்திரை இருக்கா அங்க ஒரு கல் இப்போ இங்க ப்ரோ GTA 5 கேம் வை GTA 5 கேமா இல்ல ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம தேவை வீடா ஆமா அப்படி போ வீடு வந்து சேவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வீட கட்டுவோம் நமக்கு சேவ் தான் ஆயுதம் வேணும் சோ ஆயுதம் இப்படி என்ன இருக்கு இங்க எல்லாம் ஸ்டோன் போட்டுருக்கேன் செக் பண்ணிக்கோ ஆயுதத்துக்கு எனக்கு ஒரு ஸ்டோன் வேணும் இங்க வந்துட்டு கல் போட்டுருக்கேன் ஓகே டூட் வாங்க என் கூட வாங்க கத்து தரேன் ஓகே போய் முக்கியமான செடி இருக்கும் ஆ எது தெரியுமா நான் இங்க இருக்கேன் பார் இத பறிச்சறாத இங்க இருக்கா எடுத்துடே என்ன ப்ரோ ப்ரோ பறிச்சறாதன்னு ஒரு விஷயம் சொன்னோம்ல ஞாபகம் இருக்கா ஓ ஓகே எடுத்த இடத்துல வச்சிரறேன் ப்ரோ இருக்கு ப்ரோ யாரே முடிச்சியா பறிச்சத அவ்வளவுதான் இப்போ நான் ஏன் பறிக்க வேணும்னு சொன்னனா நம்ம எங்க மிஸ் பண்ணிட்டோனா அது எதுக்கு தெரியுமா பாம்பு எல்லாம் உனக்கு உன கடிச்சிச்சுன்னு வெச்சுக்கோ ஓகே அந்த அந்த பிபி பிளான்ட் வெச்சு தான் உனக்கு குணமாக்க முடியும் இல்லனா செத்து போய்டுவியா பிபிபியா அம்மா அந்த பிளான்ட் பேர் செக் பண்ணி பாரு டேப்ல பிபி பிளான்ட் இருக்கும் பிபி பிளான்ட் அதான் ஓகே இருக்க நான் கயிறு பண்ணவா நீ வேணா போய் மரத்தை வெட்டிட்டு வா இருங்க ப்ரோ இந்த இந்த இதுல வந்து இது வச்சிருக்கேன் பிபி 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 பிளான்ட் நான் இதுல வைக்கிறேன் ஓகேவா அந்த பேக்ல அந்த பேக்ல என்னென்ன இருக்கு அங்க நிறைய இருக்கு இதுக்குள்ள எப்படி வைக்கிறது ப்ரோ ஸ்லாட் ஃபுல்ல மூணு தான் இருக்கு மூணு தான் இருக்கு பாரு ஏற்கனவே சாப்பாடு பேண்டேஜ்லாம் இருக்கு ஏனா இங்க வச்சிரேன் இங்க வா எடுத்துறேன் இங்க வச்சிரு பிபி முக்கியம் பிபி கத்திரியா பிபி அத இருக்க பேண்டேஜ் சாப்பாடு முக்கியமா பாத்துக்க ரொம்ப முக்கியமான பொருள் அது ஓகே பாரு ஏ ரெண்டு சாப்பாடு ஒரு பேண்டேஜ் வச்சிருக்கேன் இதுல ஓகேவா ஆ இதுல வேற என்ன இருந்துச்சு இன்னொரு காம்பஸா காம்பஸ் அது நீ வெச்சுக்கோ பாத்து அத வெச்சு தான் இந்த தீவை நம்ம கண்டுபிடிக்கணும் எங்க போறோம்னா ப்ரோ நால சூரியன் உதிக்கிறத வச்சே கண்டுபிடிப்பேன் சூரியன் உதிக்கிறத வச்சு தீவை ஆமா
கைஸ் கஷ்டமா இருக்கு கைஸ் ஐ காத்து எவ்வளவு டென்சிட்டில அடிக்குது அத வச்சே கண்டுபிடிப்பேன் ஹலோ கேக்குதா இவ்வளவு டென்சிட்டில அடிக்குதா இந்த சைடு தீவு இல்ல இது ரொம்ப அடர்த்தி செட்டிங் அதிகம் பண்ணுங்க bro அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நான் கூட்டி போறேன் அப்படி ரெக்கார்டிங் மைக்ரோஃபோன் லெவல் bros கேட்டவா இது கம்மியா இருக்கியா ஹலோ bro இப்ப கேக்குதா இப்ப நல்லா இருக்கு உங்களுக்கு வால்யூம் கம்மியா இருந்துருக்கு மைக்ரோஃபோன் வால்யூம் நீ பேச மாட்டேங்க ஆ வந்துட்டேன் வந்துட்டேன் மைக் வால்யூம் கம்மியா இருந்துச்சான் சரி நீ அது பண்ணு கையில அடிக்கிறியா ஆஹா அந்த கத்தி குட்டி கத்தி இன்னொரு ஸ்டோன் பண்ண ஸ்டோன் பண்ண வேண்டாம் பெரிய ஆக்ஸ் பண்ணிக்கலாம் சரியா பாவி காம்பஸ் கீழ போட்டு போயிட்டியா அப்படியா அப்படியாவா நீ இந்த காம்பஸ்னா எதுமே பண்ண முடியலையா bro நான் தான் சொன்னேல எனக்கு காம்பஸே தேவ இல்லன்னு அட பாவி இப்போ ஓகேவா கெட்டிக்கு ஒரு டவுட் சொல்லி இந்த கேம் 2 டைம்ஸ் டிக்கி கேம்ஸ் எல்லாம் பண்ண மாதிரி ஞாபகம் ஆமா சிங்கிள் பிளேயர் வந்து 2 3 டைம் பண்ணிருக்கேன் நிறைய டைம் பண்ணிருக்கேன் சிங்கிள் பிளேயர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மல்டிபிள் ஏன்னா ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல தான் இருக்கும் சோ மேக்ஸிமம் மல்டிபிள் வந்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டாண்டர்ட் இப்போ பாத்தீங்கன்னா அப்டேட்ல வந்துட்டு எல்லா கேம்ஸ் மாதிரி ஆகிட்டாங்க சோ அதனால தான் bro இத வெட்டமுல்ல வெட்டிட்டே இரு வெட்டிட்டே இரு குச்சி தேவை அப்பா எடுத்துட்டா இதவே நான் வெட்டலாம் ஓகே ஓகே அது வெட்டினா உனக்கு இந்த குடிசை குடிசை வந்துரும் குடிசை ஏய் கை வலிக்குதுடா இது மாப்ள உனக்கு தான் ஆக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீ ஒரே ஒரு கயிறு எடுத்துட்டா உனக்கு ஆக்ஸ் ரெடி ஆ இந்த 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 குடு டார்லிங் ஏன் பண்ண முடியல எப்படி இவ்ளோ அழகா இருக்க பண்ண முடியலையா ஓ லெவல் 1 ரிக்வயர்ட் டூட் போயோ நம்ம லெவல் 1 ஏ கிடையாது அப்போ அதுக்கு கீழயா அப்ப நான் வந்து இந்த ஸ்டோன் டூல் இருந்தா இந்த நைஃப் இந்த இந்தா போ உடைஞ்சு போச்சா உடைஞ்சு bro இந்த 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 நைஃப் கீழ போட்டேன் வேலையே நீ செய்ய மாட்டே மாம்பழம் வேலை வாங்கிட்டே இருப்ப இல்ல சோழரே ஒரு கேம்ப் ஃபயர் போடவா அதுக்கு என்ன ஏதா வேலை வாங்க போற சொல்லு இல்ல இல்ல கேம்ப் ஃபயருக்கு லெவல் 1 ரிக்வயர்டா இல்ல இல்ல ஏய் இங்க வச்சிரா வீடு இப்படி இப்படி பார்த்த மாதிரி வச்சலாம் எப்படி இப்படியா இது இது இங்க வச்சலாமா நான் இல்ல நான் இப்படி நான் இப்படி நிக்கிறேன் பாரு இப்படி ஆ எஸ் வைக்க முடியலையா ஆ ஆ அவ்வளவுதான் ஆ ஓகேவா எஸ் நைஸ் அதுக்கு கூட கேம்ப் ஃபயர் போடவா போட்டு சேவ் பண்ணிரோம் இங்க கேக்குறே கேம்ப் ஃபயர் தெரியதா ஆ வைங்க டார்லிங் பெட் பெட்டா அது சரி இப்போ வந்து இது பண்ணு சேவ் பண்ணு இது எரிய வைக்கிறதுக்கு இல்ல இப்போ அந்த அந்த ஃபயர் கிட்ட வெச்சினா ஒயிட் கலர்ல ரவுண்டா இருக்கா ஆமா அந்த ஒயிட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய முடிஞ்சச்சு இந்த கேம்ப் ஃபயர் அவுட் புதுசா பண்ணனும் ஓகே 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 புரியுது நாலு குச்சி வேணும் அதுக்கு இப்போ வந்து எரியிறதுக்கு வந்து கைண்டலிங் தேவை அப்படினா இதுல இருக்கு பாரு நீ ஷெல்டர் பண்ணில ஆமா அதுக்கு பக்கத்துல ஆயுதம்ல ஸ்டோன் டூலுக்கு கீழ இருக்கு பாத்தியா ரெண்டு ஸ்டிக் யூஸ் பண்ணி ஓகே இருக்கட்டா ஆ அத பண்ணு கேம்ப் ஃபயர் வந்து ஜாதவேஸ்தா ரெண்டு ஸ்டிக் இருந்தா போதும் ஒண்ணே ஒன்னு பண்ணு அது வெச்சு ரொம்ப நேரம் லைஃப் டைமே இருக்கல நீ அத வெச்சு அவ்வளவுதான் இப்போ பதவி லெஃப்ட் அண்ட் ரைட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஓகே ஓகே ஸ்பீடு ஸ்பீடு பாஸ் 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 ஆ போக வரது மாப்ள போக வரது போக வரது போக வரது வந்து ஆ பாஸ் ஓகே போக எரிஞ்சிச்சி உங்ககிட்ட தான் நைஃப் இருக்கு நண்டு இதை அடிச்சிட்டு வா நண்டா ஆமா நண்டு தலை
ஏய் கேமிங் லைவ் பாத்துட்டு ஹைசம் கேமிங் வா ப்ரோ ஸ்டார் ஃபிஷ் குடிச்சு ப்ரோ. சாப்பிடலாமா? ஸ்டார் ஃபிஷ் வெட்ட முடியாது, வெட்ட முடியாது என்ன? இல்லை இங்கே கிடக்குது. ஆஹா முடியாது, நண்டு தான். இப்போ நண்டு பக்கத்தீவுக்கு போனோம்னா பாம்பு கறி பன்னிலாம் வருமியா? என்னன்னா மீன் பிடிக்கணும், மீட்டு மட்டும் எடுத்து ஓடு வேண்டாம். ஓட வச்சு எதுவும் பண்ண முடியாதா? ஆஹா எதுவும் பண்ண முடியாது. டைட்டன் கேமிங் தமிழ் ஹைப்ரோ லைவ் பார்க்கறது மட்டும் தான். ஹவர்ஸ் ஆட் ஆகுமா? ஆஃப்லைன்ல பார்த்தாலும் ஆட் ஆகுமா? ஆஃப்லைன்ல பார்த்தாலும் ஆட் ஆகும். போடுவோம் அந்த வீடியோ அண்ட் கிளிக் பண்ணா ஆட் ஆயிடும். லைவ்ல வந்து வாட்ச் ஹவர்ஸ் ஆயா வியூ வியூவர்ஸ் தான். சோ மக்களே 55 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இன்னும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ ஃபார் 100 லைக்ஸ். ஃபுல் ஸ்கிரீன் லைவ் சாட்ல ஆக்டிவா இருக்கறவங்க எல்லாரும் டார்லிங் செக் பண்ணிக்கோங்க. எஸ் உங்களுக்கு சுறாமீன் கறி வேணுமா? சுறாமீனா? அதெல்லாம்மா இருக்கு. எடுத்துட்டு வரை உனக்காக நான் எதுவும் செய்வேன். ஓ அப்படி. சரி நான் கட்டையை எடுத்து வரவா? என்கிட்ட இருக்கு கட்டை. கம்மியா தான் இருக்கு. சரி இது வெட்ட முடியல. இவ்வளவு டைம் வெட்டணுமா? ஸ்னோ ஸ்டோன் டூல்ல வேஸ்ட். அதான் சொல்றேன். அந்த ஆக்ஸ் எவ்வளவு தெரியுமா? ஒரு அடியில தான் செதுச்சிரும். இல்லனா நீ உன்னால ஈஸியா பண்ண முடியும். நைஃப் வச்சிருக்கல. ஓகே நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப நண்டு இருக்குன்னு வெச்சுக்கோ. நிறைய நண்டு நீ அறுக்கறினா லெவல் அப். உனக்கு வந்துச்சா? இல்ல எனக்கு லெவல் அப் ஹார்வெஸ்டிங் போடு. வெயிட் பண்ணு. இப்போ நான் வந்துட்டு இது பண்ண முடியதா பார்க்கவா? ஒன்னு ஒரு ஆக்ஸ் பண்ணணும். ஆக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்க காலையில் நான் மைண்ட் கிராஃப்ட் பார்த்தேன். மைண்ட் கிராஃப்ட் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணு. தேங்க்யூ ப்ரோ. டைட்டன் கேமிங் தமிழ் எப்படா பண்ணுறீங்க? நாளைக்கு காலையில் மைண்ட் கிராஃப்ட்டுக்கு மறக்காம அதுக்கு வந்துருங்க. என்னச்சியா? எனக்கெல்லாம் எதுவும் காட்டல. எது இது? லெவல் அப் லெவல் அப் ஹார்வெஸ்டிங்னு காச்சு மாப்ள எனக்கு வரலையே. பாவம் ஐடியோ. உன்னை கல்யாணம் பண்ணதே ஒரு பாவம் தான். What? டார்ச் பண்ணவா? ஆ பண்ணு பண்ணு. நமக்கு லைட் தேவை. இந்தா இதல மாடு என் கையில இருக்கு பாரு. அது தெரியல எனக்கு. முடியும் நினைக்கிறேன். நீ பார் ஆக்ஸ். நக்கில போறானே யூஸ் பண்ண முடியதா பாக்கறியா? அவ்வளவு பெரிய கூர்மையான ஆயுதம் கைய கிழிச்சிரும். வாடா குடு. ஆஹா எடுக்க முடியதா? எடுக்க. அவ்வளவுதான். ஒருத்த லெவல பானா போதும் போலயா? ஓகே. ஆனா நீ என்ன மட்டும்ல கிராஃப்டிங் பண்ண சொல்லுவ? அது செட் ஆகாது. இங்க பார் டார்ச். இந்த டார்ச் இந்த என்ன என்ன எடுத்துற ப்ரோ? மேல ஏறிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. மரத்து மேல கீழ விழுந்தா கால் உடைஞ்சிரும். கீழ விழுந்தினா கால் உடஞ்சிரும். பாத்துறங்கயா? என்ன எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நீ ஏறி இருக்கிறது எப்படி தினமா இருக்கு? இங்க வா நான் ஏறி காமிக்கிறேன். இங்க வா இங்க வா. நாட்டே இங்க. ஓகே டார்லிங் செத்துற. செத்துரு போயா? சின்ன மரமா ஏறின. அரு அரு நான் இதில் எடுத்துக்க. நீ அடுத்த எடுத்துட்டு போ. இது நல்லா இருக்கே. வேலை செய்யக்கூடாது மாமா. பொண்ணுங்களா வேலை செய்வாங்க என்ன மாமா? நீ கரெக்ட் தான் டார்லிங் வேலை செய்யக்கூடாது. டூட் இங்கே ராக் இருக்கு. டூட் இங்கே பாரு. ஆனால் இது வந்து ஏதோ ஒரு கம்பி வச்சு தான் இருப்பாங்க. இங்கே தெரியுதா? இதெல்லாம் கொண்டு போய் போடு. காலில் அறுத்துக்கலாம். சரியா? இங்கே பாரு. நான் ஸ்ட்ரென்த் இங்கே பாரு. என் ஸ்ட்ரென்த் பாரு. இங்கே பாரு. போச்சால இதெல்லாம் அங்க கொண்டு போய் போடுற. போடு மாட்டிக்கிச்சியா? ஏதோ கருகுதுன்னு நினைக்கிறேன். என்ன தேவை வச்ச? ஏய் கிராப் போச்சா? அது உனக்குன்னு செஞ்சேன் டார்லிங். எனக்கா? ஆ குக்க ஆயிடுச்சு. இன்னொன்னு சின்ன போட்டுரு. டா சாப்பிடு. உனக்கு தான் டியூட். தண்ணி இல்லை.
போய் குடி போ இலை இளநீ எந்த தண்ணி இந்த தண்ணி இவ்வளோ தண்ணி இருக்கு அது உப்பு தண்ணி அது ப்ரோ தண்ணி அவசரத்துக்கு தண்ணி தான் ப்ரோ ஏன் அது உப்பு தண்ணியா குடிக்கலாம் ப்ரோ இறங்கி குடி ப்ரோ குடியா குடி ப்ரோ என்ன ப்ரோ இப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு நீ சர்வேவே பண்ண முடியாது நான் நீ இறங்கி குடி போ அப்ப எனக்கு ஒரு எனக்கு ஒரு இது வேணும் என்ன ஆக்ஸ் பண்ணனும் எதுக்கு ஆமா அது அது எவ்வளவு நேரம் இருக்குன்னு எவ்வளவு தாங்கும் பாரு அந்த அடி அடி வாங்குறது அது எப்படி பாக்குறது இதுதான் எஃப் சரி டாப் அம் டாம் ஓகே அந்த அது கிட்ட மவுஸ் வைய ஃபர்ஸ்ட் கீழ எவ்வளவு டிபிடி 82 82% வச்சு தாங்கும் அதுக்கு அப்புறம் தாங்காது சரி காலையில வேலை செய்றோம் அப்படியே அட்டாச்சு ம் இத அணைச்சறேன் கால சீஸ் ஆகுது 8 மணிக்கு மேல வேலை செய்ய மாட்டியா டார்லிங் ஆமா நீ தண்ணி குடிச்சுக்க அதுல தேங்க அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் சேவ் பண்ணிட்டு ஸ்லீப் பண்ணலாம் ரெடியா அது கீழ போடு சேவ் பண்றேன் சேவ் பண்ணிட்டேன் சேவ் பண்ணிட்டேன் ஸ்லீப் ஆ கொக்கன் ரெடி ப்ரோ அப்புறம் அது குடிங்க அதுதான் என் தண்ணி வந்துட்டு பண்ணணும் நிறைய ஸ்டீம் எப்படி சொல்றது நான் தண்ணி வைக்கிறதுலாம் வேற மாதிரி வைப்பேன் பட் இது வந்து நம்ம வேற மாதிரி எங்கடா காலைல எங்கடா அதிகாலை 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டோம் என்ன இதுக்கு தான் லேட்டா தூங்குறது அதிகாலை 4:30 எந்திரிச்சிருக்கோம் இன்னைக்கு காலையில நமக்கு ஒரு வேலை இருக்கு என்னது பக்கத்து தீவுக்கு போய் ஏதாவது எடுத்துட்டு வரலாமா இல்ல இங்க இருக்கிற இங்க இருக்கிறது இன்னும் நோட்டோ இல்ல இங்க பார்க்கலாமா எனக்கு தெரிஞ்ச நான் என்ன சொல்றேன்னா இருக்கிறத வச்சு கொஞ்சம் பில்ட் பண்ணி இங்க வச்சிட்டு போறோம் அப்புறம் பக்கத்து தீவுக்கு அப்ப வந்து அங்க பாரு இங்க உடைஞ்ச கப்பல் எல்லாம் இருக்கு தெரியதா அதுக்குள்ள ஏதா கிடைக்குதா பார்க்கணும் ஓகே நிறைய இருக்கு அங்க ரைட்ல இருக்கு அதுக்கு அப்புறம் இங்க பாரு தெரியதா இங்க ஒரு குச்சி மட்டும் நிக்குது பாரு ஆமா இது ஒரு கப்பல் மூழ்கி இருக்கு அந்த கப்பல் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும் ஓகே வா திரும்ப தூங்க ஏ இப்பவே அந்த சாப்பாடு திரும்ப தூங்குவோமா வா டியூட் இப்ப சாப்பாடுக்கு வந்து நண்டு இருக்கு தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க தண்ணிக்கு தண்ணி இந்த தண்ணி எதுவுமே பண்ண முடியாதா ஆஹா மழை தண்ணிய மட்டும் தான் நம்ம குடிக்க முடியும் மழை தண்ணி பெய்யவே இல்லையே ஆஹா இது வரும்ல சாரல் கடல்ல இருக்கிற சாரல் தண்ணி அதெல்லாம் வந்து ஸ்டோர் ஆயிட்டு நல்ல தண்ணியா ஃபில்டர் பண்ற மாதிரி ஒரு ஃபில்டர் தயாரிக்கணும் நம்ம அதுக்கு என்ன தேவை பாரு இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் நிறைய இருக்கு அந்த கேம்ல ஒண்ணுன்னா போலாம் நீ ஷெல்டர் போனீல ஆமா அந்த ஷெல்டருக்கு அப்படியே கீழ பாரு லெவல் 2 ஆ வாட்டர் ஸ்டில் லெவல் 2 ஃபயர் ஸ்பிட் கொணக்க லெவல் காமிக்குதா நான் இப்போ என்ன லெவல்ல இருக்கேன் எப்படி கண்டுபிடிக்கிறது இல்ல இல்ல அதுதான் ஃபயர் ஸ்பிட் கொணக்க அந்த லெவல் காமிக்குதா இத பாக்குறேன் வாட்டர் ஸ்டிலுக்கு மேல ஒன்னு இருக்குல ஃபயர் ஸ்டில்லா ஸ்பிட்டா லெவல் 1 அப்ப நீ இன்னும் லெவல் 1 ஏ வரல ஏ அத ஏ அத எப்படி பாக்குறது அது எனக்கு மறந்துருச்சு எங்கயோ பாப்பாங்க வெயிட் பண்ணு நீ வந்து நிறைய வேலை செஞ்சு எல்லாமே இதா இருந்தீனா உனக்கு லெவல் வந்ததுல இருந்து நான் மட்டும் தான்டா வேலை செய்றேன் அப்ப எப்படி எனக்கு லெவல் அதிகமாச்சு நான் என்ன பண்ண கேம்ப் ஃபயர் ஒன்னு பண்ண நான் உனக்கு ஆயுதம் பண்ணி கொடுத்தல்ல ஆமா அதனால எனக்கு அதிகமா சீக்கிரம் ஏறிடுச்சு ஓ கிராஃப்ட் பண்ணா அதிகமா ஏறும் கிராஃப்ட் பண்ணனும் ப்ரோ நாடியே சொல்ல மாட்டியா எதா கிராஃப்ட் பண்ணலாம் நீ எதா பண்ணு only at 34 hours sad life adhi seri bro this game hey sunrise yoga thani invest idha nalla paaru sunrise tike paaru adichiralam vandruveya ellarum vandruvaanga don't worry you can achieve 100 hours soon baby avalum naanum avalum thavilum appra wow inge paaru ipo evlo parava parakudhu pathiya life long ipdiye irundhuva maatike puriyala enakku yo the tk koopradhu or uncomfortable ah irukke edha or ponnu per vechikringala ஒன்னு பேரு சொர்ணா கணச்சிரவா பெஸ்ட் பெஸ்ட் அருமையான ஒரு சூரிய காலை விடியல் வேற லெவல்ல நண்பர்களே 60 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க கமான் இன்னும் 7 பேர் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம இந்த லைக் பண்ண தட்டி விடுங்க கமான் கைஸ் என்ன மேக்கப் போடாம கொஞ்சம் பேய் மாதிரி இருக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரி உனக்கு தண்ணி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ஃபயர் டார்ச் வேணும் எனக்கா
தண்ணி எப்படி பாக்குறது? ஏன் இது வாட்ச் தான். தண்ணி சாப்பாடு கீழ இருக்கு பாரு. ஒன்றரை இருக்கு. எனக்கு ஒன்றரை தான் இருக்கு. இல்ல அந்த வாட்டர் ஷில் தயாரிக்கணும். அது இது பண்ணி வெச்சுக்கோ. பின் பண்ணி வெச்சுக்கோ. ஓகே தண்ணி குடிப்போம் வா. தூக்கணும் டா. பின் பண்ணி ஆ அது ஒன்னு குடிச்சினா ஒன்னு தான் ஏறும். நீ ரெண்டு மூணு எல்லாம் குடிச்சினா வாந்தி எடுத்துるவே. ஒத்துக்காதியா உடம்புக்கு? குடிப்போம். உடம்பு கூடாம சாக போற நீ அப்புறம் பாரு. டுடே இல்ல இங்க ஆயிடுச்சு என்னது இது சாப்பிட்டு வந்து குக்க ஆயிடுச்சு ஓகே நான் பெரிய கேம்ப் ஃபயர் அணைக்கிறேன் இதுக்கு மேல தேவைப்படாது இப்போ வந்து வாட்டர் ஸ்டில் வேணும்யா ஏ நம்ம கிட்ட ஒரு கிளாத் இருக்குயா ஆமா ஏண்டே இருக்கு டா ஒரு கிளாத் மூணு ஸ்டோன் ஒரு கயிறு ஒரு பாம் லீஃப் எனக்கு எடுத்து வாயா நீ இந்த நீ தான் இது பண்ணப் போற பாம் லீஃபா அது என்னது பாம் பாம் இது கோக்கனட் அம்மா உன நான் தனியா வைக்கிறேன் கிராஃப்ட்க்கு டா வச்சுக்கோ 1 2 ஆஹா அப்படி கீழ போடு நீ கையில வைக்காமே செய்யலாம் நீ எல்லastype ஒண்ணா ஒரு இடத்துல வச்சு பக்கத்துல நின்னு சிஎம் தரலாமே வரும் மூணு பொட்டியா இப்போ என்ன தேவனா கிளாத் இந்தா என்ன செய்யப் போறோம் நீ தா வாட்டர் ஸ்டில்ஸ் பண்ணப் போற நீ பின் பண்ணி வச்சிருக்கே இல்ல வாட்டர் ஸ்டில் ஆவலையே வாட்டர் ஸ்டில் பின் பண்ணி வைக்கலையா காவல என்ன காகலையா லெவல் 2 என்னால இப்ப பண்ண முடியாது சோ நான் என்ன சொல்றேனா இப்ப ஃபயர் டார்ச் பண்றேன் ஓகேவா நான் சரி ஓகே 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 ஆ ஓகே ஓகே லெவல் அப் னு வந்துச்சுனா சொல்லு நான் அதுக்குள்ள நான் இதுக்கு தயார் பண்ணி வைக்கிறேன் இது எம்டி ஓகே ஒரு கயிறு வேணும் கரெக்ட்டா இல்ல இது நைட் பண்ணிக்கலாம் ஓகே கப்பல் எல்லாம் என்ன இருக்குன்னு பாத்துறதலவா சரி போலாமா கையில இருக்கதா கீழ போட்டு போடு ஒரு ஸ்பேஸ் இருக்காத எடுத்துட்டு வர எது எது வந்துச்சுனா வா இவ்ளோ குச்சி இருக்கியா கையில ஒரு கத்தி மட்டும் வச்சிருக்கேன் நான் அது வச்சுக்க அது அடிக்க வச்சிர நீ அடிக்கலாம் போலா வா டு இந்த காம்பஸ் எங்க போட்டேன்னு தெரியல காம்பஸ் எங்க போட்டேன்னு தெரியலையா ஆ ஐலண்டுக்குள்ள தான் இருக்கு அட பாவி சந்தோஷ் ஸ்டாண்டர்ட் கேம் ப்ளே வாய் வெல்கம் டு தி சிமே சுந்தி மோதரம்னு தெரியல bro சுந்தி மோதரமா இல்லே bro என் கையில இல்ல அங்க தான் bro இருக்கு அங்க தான் இருக்கு வரங்கே பேர் கா பாப்போம் பாப்போம் மக்களே 60 பேர் பாத்துட்டு இருக்கீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வெளிய போட் பண்றதுக்கு இது இருக்கு பாரு இந்த இந்த இதல தான் நாம போறோமா இது உடைஞ்ச போட் டூட் அம்மா நீ எங்க இருக்க உள்ள எதுக்குள்ள போட் உள்ள மேலவா மேலவா இங்க ஒன்னு இருக்கு பாரு இது நீ தான் அடிக்க முடியும் தாராய் ஆயுதம் உங்ககிட்ட தான் இருக்கு எங்க இருக்க நான் இங்க இந்த எப்படி சொல்றது கடலுக்கு போற வழியில இருக்கேன் மீன் கிடைச்சிருக்கு கடலுக்கு போற வழியில இருக்கேன் நான் அப்படியே வந்தான்ட்ட எம்ஜிஓ பே ஹவ் டு see my hover stick அதுதான் இது போடியா எக்ஸ்பெக்ட் மார்க் ஹவர்ஸ் ரூட்டினா வரும் ஆ இங்க வா இங்க இருக்கு பத்ரிதா இது என்னது இது வந்து என்ன பண்ற இது மெதக்கும் தானே போட்டோட பேஸா நீ வைக்கலாம் சிஎம்டி வெஹிக்கிள்ஸ் போய் பாறேன் சிஎம்டி கன்சூமபிள்ஸ் ஸ்டோரி அது ஃபார்மிங் வெஹிக்கிள்ஸ் னு இருக்கு பாரு ஆமா அதுல பேஸ் இருக்கு பாரு போயா பால்ஸ் ராஃப்ட் பேஸ் ஆமாயா ஒரு கயிறு ஆமா நீ என்ன பண்ற இது இது வந்து எடுத்துட்டு போக முடியாது எடுத்து போக முடியாது கயிறு எடுத்துறவா ஆஹா நீ என்ன அது எத்தனை லெவல் வேணும் கயிறு மட்டும் தானயா ஓ லெவல் 2 ஆ லெவல் 2 அது லெவல் அப் எனக்கு ఫిజికల్ ஏ எனக்கு ఫిజికల్ லெவல் அப் ஆனா லெவல் 2 அன்லாக் ஆகலையே எனக்கு ஒண்ணு அன்லாக் ஆகல ஏய் இப்ப நாம எத்தனை லெவல் நீ எப்படி கண்டுபிடிக்கிறது அத பாரு யா போதல இது மொத்தமே கம்மியா தான் இருக்கும் லெவல் 5 வரைக்கும் தான் புரியதா ஓகே ஓகே புரியுது நான் தனியா கொடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் மொத்தமே லெவல் 5 தான் இல்ல இது நின்னு அடிக்கணும்யா தா வரே மழை வருது எதை அடிக்கணும் இத உட இந்த பாலை உடைச்சினா எல்ல கை அவுந்துரும் டியூட் ஹால ஸ்பீட் அடிக்குது ஓயோ செத்த ஹால ஸ்பீட் அடிக்குது இந்த அடிக்க முடியல அடி ஏ நீ ஹேமர் வச்சிருக்க அ
அடி அடி நீ புரியாத கரை கொண்டு போயிடலாம் ஒண்ணுனா கரை கொண்டு போயிடலாம் ரைட் கிளிக் ரைட் கிளிக் நான் உடம்புக்குள்ள வச்சுட்டேன் உடம்புக்குள்ள வைக்க முடியாது என்னால வைக்க முடியுது முடிதானே ஆ சரி பெஸ்ட் வச்சுட்டு வச்சுட்டு எங்க இருக்க ஒன்னே ஒன்று உன் கையில் இருக்கு ஓகே எஸ் எப்படி எடுத்த ஈ எனக்கு இது ஈயே காமிக்கலையே குதி வா நினைக்கிற மாப்பிள வந்துரியா தங்க புதையல் கிடைச்சிரும் என்ன அங்கேயா இருக்க உள்ள வா இங்கே பக்கவா அந்த கப்பல் பக்கம் தான் இருக்கே வா இந்த வர கையில ஒரு கத்தியோட வா சிரிஞ்சு வாங்க வைக்க முடியும் சிரிஞ்சிரும் சவுண்ட் கரெக்டா இருக்கா கேம் சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கா அது மட்டும் சொல்லுங்க டிகே ஃபேமிலியா அட பாவி சுரேன் ப்ரோ நன்றி ப்ரோ டிகே ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம் போட்டுருக்காங்கயா சுரேன் ப்ரோ தான் ப்ரோ சீக்கிரம் வா ப்ரோ சாப்பிடு நன்றி ப்ரோ நன்றி சார் கிரிக்கா கீழ யோ தெரியலையே தட்டிக்கிட்டு இருக்கே எங்க இருக்க ஐயோ உடச்சு போச்சே உடச்சு போச்சு எங்க இருக்க கப்பல்ல தான் உங்க பாத்து வாயா வாயா ஐ நீட் ஃபைண்ட் வாட்டர் வந்துருச்சு எனக்கு டியூட் இன்னும் அந்த கண்டெய்னர்லாம் நம்ம ஓபன் பண்ணல நிறைய விஷயம் இருக்கு அந்த கண்டெய்னர் தான் தட்டிக்கிட்டு இருக்கு அட பாவி அந்த ஹோல்ட் ஈ பண்ண ஓபன் ஆயிடும்யா அதையா தட்டிட்டு இருந்த அது டோரை கண்டுபிடிச்சு ஈ குடிச்சு ஓபன் ஆயிருக்கும் வெல்கம் டு டிகே ஃபேமிலி வீக்லி அற்புதத்தை வரவேற்கிறது ப்ரோ இந்த கட்டை இந்த போட்டு போயிருக்காங்க அது லெவல் அப் கிராஃப்ட் மேன்ஷிப் இங்க வா யா பால் இங்க வச்சிரு ஏய் ஆமாயா ஈ டு பிக்கப் வருதுயா இப்போ ஒரு பால் இங்க போச்சு ஆட பாவியா போறத தான் போற ஆட பாவி ஆட பாவி எடுத்துடையா கரெக்ட் டைட்ல இருக்கு லாஸ்ட் டீம் மாதிரி ஆக போறா வாய்ப்பு இருக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை பாப்ப என்ன நடக்குது கிரேட் 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 காட் சம் கிரேட் என்ன கிரேட் ஆ என்ன இருக்கு அதுல கீழ புடியா டார்ச் டூட் ஓகே ஏ வெஹிக்கிள் ஃபியூல் பாட்டு அது தேவைப்படுமையா அந்த ஜெரிக்கேன்ல இருக்கட்டும் பாக்ஸ்ல போட்டு வச்சிரலாம் நம்ம மூணு திங்க வா ஜெரிக்கேன் யூஸ் பண்ணி ஃபியூல் பண்ண முடியும் நம்மளால ஓகே அதெல்லாம் இதுலயே போட்டுவா ஆ பாக்ஸ்ல இருக்கட்டும் நமக்கு நிறைய பாக்ஸ் கிடைக்கும்யா எம்டி பாக்ஸ் அந்த எடுத்து வந்துறே நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு விஷயம் கேம்ஸ் ஆன் ஹையா கேக்க பாரு இதுமே எல்லாமே அதுல தான் இருக்கு யார் டாக்கர் உடைய கையில இருந்து அது உள்ள தான் இருக்கு டேப் உள்ள தான் இருக்கு ஹாமர் என் கையில இருக்கு ஃபிஷ் பியர் ரெட் இருக்கு ஃபிஷ் பிடிக்கலாம் வா
இல்லை நீ என்ன பண்ணுற என்விரான்மெண்ட் வால்யூம் இருக்குல்ல ஆடியோவில் அதை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்க. கேக்குதா? சொல்லுங்க. என்விரான்மெண்ட் வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோ, மழை சவுண்ட் இடி சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்படியா? ஆமாம், என்விரான்மெண்ட் வழி ஒரு 40-50 வச்சிட்டினா இறைச்சலாக இருக்காது. கேம் சவுண்ட் ஓவர். இப்போ ஓகேவா? டிகே ப்ரோ ஆர்க்கா? ஆர்க்கு நரேஷ் ப்ரோ எத்தனை டைமே சொல்கிறது, ஆர்க்கு வந்துட்டு நரேஷ் ப்ரோ பிசி பில் பண்ணதுக்கப்புறம் தான் ஆர்க் இருக்கும். அவர் வந்து இப்போ ஜனவரி மாதம் பில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் பில் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்க். மாலின்றுச்சியா? போலாப்பா. வா வா, இங்கே கண்டெய்னர் இருக்கு. எங்கே இருக்க? லயன் ஃபிஷ் கிட்ட போயிடாத. லயன் ஃபிஷ் கடிச்சு வச்சுனா பாய்சன் ஆயிடும் ப்ரோ. பார்க்க வினோத், பயம் இல்லையா? பார்த்து பிடியா. ஒரு பெரிய ஃபிஷ் இருக்கும்யா, அது ஒரு தடிமாடு சைஸுக்கு இருக்கும். அது முடிஞ்சா பிடிச்சிரு. நான் கொண்டேன் ஒரு ஃபிஷ். இப்ப ஏறிட்டயா? எங்க இருக்க? இங்க பாரு, இங்க ஓபன் ஆகுது பாரு. எங்க இருக்க? காண போயிட்ட. போலாம். இங்க ஒரு கண்டெய்னர் இருந்துச்சு பாப்ல, இதை தான் ஓபன் பண்ணிட்டு. ஏய் டர்ட்டில், அது எது பண்ண முடியாது. ட்ரை பண்ணி பிடிக்க முடியுமா? என்ன ஏய், பிடிக்க முடியும் நினைக்கிறியா? பிடிச்சி நம்ம அதை சவாரி பண்ணலாமா? சவாரி பண்ணலாமா? வா, இந்த மீன்லாம் நீ பிடிக்கலாம், இந்த சின்ன மீன்லாம் நீ பிடிக்கலாம். நான் இப்போ சவாரி பண்ணணும். சவாரியா பண்ணிடலாம். நீமா டூட், மணிமா பிடிக்க முடியாது நினைக்கிறேன். தண்ணிக்குள்ளே இருக்காதியா? டெட்டு 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 போயிடுவியா? எதற்கு? என்னடா மனுஷ சைஸ்ல ஃபிஷ் இருக்குன்னு பார்த்தா அது நீ அங்கிள் எதா இருக்கா? எதுமே இல்லையா? அட, மேரி கிறிஸ்மஸா? அது சரி. நன்றிகள் ப்ரோ. சுரேஷ் ப்ரோ தேங்க்ஸ் எ லாட். இப்பரா மலேசியால 50 ரூபீஸ் அனுப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ 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 ஸோ மச். இல்ல இல்ல, 50 ரூபீஸ் இல்ல, அதுபடி மலேசியாவும். நன்றிகள் ப்ரோ, நன்றிகள், தேங்க்ஸ் எ லாட். சூப்பர் சட்டியா, தேங்க்யூ. நீ Thanks for the huge donation, bro. பெரிய மனுஷன் உங்களுக்கு. அதே காம்பஸ் இதுல இருக்கு டூ. எல்லாத்தையும் எடுத்துக்க. என்னால எடுக்க முடியாது, ஃபுல் நான் எடுத்துட்டேன் எல்லாத்தையும். காளி வேற தான் இருக்கா? இங்க டேடு, இங்க பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸ். ஓ மோ, ஓபி லூட்டியா? என்னது? சித்ரோனா? சித்ராத? ஆப்போ, இதுல ஓபி லூட் என்ன இருக்கு? இத கீழ போடுறேன். கன் இருக்கா? கைதி கன். ஓ, பைனாகுலர். ஆ, வெஹிக்கிள் ஃபில்டர் பார்ட், வெஹிக்கிள் ஃபியூயல் பார்ட். என்னடா எல்லாமே இருக்கு. ஆ, பைனாகுலர்லாம் ரொம்ப ரேரியா. போமா? ஆ, ஓகே ப்ரோ. வேறத மிஸ் பண்ணிட்டமா? எல்லாமே எடுத்தாச்சா? போதும் இப்போதைக்கு, இத ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுவோம். இல்ல இல்ல, இந்த கப்பல் வந்து காலி, அவ்வளவுதானே? இதுக்கு மேல எதுவும் இல்ல. அப்படி தான் நினைக்கிறேன். கீழையும் பார்த்துட்டேன், மேலேயும் இல்லை. பால்ஸ் எடுத்தாச்சு, ரெண்டு இது எடுத்தாச்சு, அவ்வளோதான் டூட். இது முடிச்சிட்டோம். ஓகே, தீவை சுற்றி வேறு ஏதாவது கப்பல் இருக்கா? பாரு, இங்கெல்லாம் இருக்கியா? நம்ம ரைட்டில் பண்ணுவோம். ஆ, ஓகே ஓகே, வாங்க. யோ, சம் பக் டியூடு, ஹவர்ஸ் வர மாட்டேங்குது. அப்படியே என்ன வருமே? நான் ஆனால் பார்த்து சொல்கிறேன், ஸ்ட்ரீம் லேப்ஸில் ஏதாவது அப்டேட் ஆயிருக்கான்னு பார்க்குறேன். நண்பனை பார்த்த தேடி மட்டும் முட்டி கொண்டதின் நாபகத்தின் எச்சரவா. சரியான லூட்டு இப்போ நம்ம கிடைச்சிக்கிறது தெரியுமா? அது இந்த பாக்ஸு. அட பாவி, தனித்தனியே வைப்போம். இங்கே வா, இங்கே போட்டிருக்கேன் பாருண்ணா.
ஐய் அதெல்லாம் உன் வேலை, அழகா அடிக்கவே பாப்போம். புரியல எனக்கு. வையே ஓ அப்படி சரிங்க சார், பொண்ணுங்களை வேலை வாங்குறாங்க கைஸ், பாவி கஷ்டமா இருக்கு கைஸ். ஏய் ஹேமர்லாம் செம்மையா. அப்பல பொண்ணுங்களை வேலை வாங்கல, ஒன்ன வேலை வாங்குறேன். எப்படி வெல், ஒரு பேஸ் கட்டலாமா இல்ல வேற இடத்துல கட்டிக்கலாமா? ஒரு நல்ல பிரம்மாண்டமான தீவுல ஒரு கோட்டை கட்டுறோம். இதுவே பெருசா தானே இருக்கு, வேண்டாமா? அப்ப இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னா? இல்ல இல்ல, அது நம்ம பாத்துக்கலாம், கட்ட 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 பாத்துப்போம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். சரி கட்டலாம். ஏன் சொல்றேன்னா, இது கொஞ்சம் இங்க இங்க வந்து நின்னு பாரு, தெரியுதா இவ்வளவு பெருசா இருக்குன்னு பாரு. பிளஸ் இந்த தீவுல பாம்பு இல்ல, நமக்கு டேஞ்சர் எதுவும் கிடையாது. நமக்கு என்ன சாப்பாடுலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பக்கத்து தீவுக்குலாம் போயிட்டு வரணும். ஒருவேளை நண்டு வராம இருந்துச்சு, மீனும் இல்ல சிச்சுவேஷன்ல எல்லாம் இல்ல அப்படின்னா பக்கத்து தீவுக்கு தான் நம்ம போகணும். சரி ஓகே பண்ணலாம். சரி நான் இப்போ என்ன பண்ணுறேன், இது லெவல் ஒன்ல எல்லாமே பண்ணணுமியா? நம்ம நிறைய விஷயம் பண்ணலை. வுட் ஹூக்குன்னு இருக்கு, லைட் ஹூக் இருக்கு. லைட் ஹூக்கு மாப்பிள்ள, கண்டெய்னர் வாழை எடுத்துடா, நம்ம கிராஃப்ட் பண்ணலாமா? எடுத்துட்டு வரவா? அப்போ அதை அடிச்சு உடை போயிட்டு வரவா? எஸ் ஆனால் கண்டெய்னர் வாழை எப்படியா உடைப்ப முடியுமா என்ன? முடியுது. சரி ஓகே ட்ரை பண்ணு. எனக்கு ஒரு நாலஞ்சு கல் மட்டும் கொடு, இது இது உடஞ்சாலும் அந்த கல் எடுத்துக்கிறேன். கல் இங்கே தான் இருக்கு. வா வா. அட பாவி, சாப்பாடு என்ன எப்படி போட்டிருக்க? தூ இதெல்லாம் கிடைக்காது. அட பாவி, இப்பதான் எடுத்தே கிடைக்காதுன்ற நாடி. இந்த மாதிரி போட்ல தான் கிடைக்கும். இது எப்படி சொல்றது, நான் சாப்பிடவும் கூடாது நம்ம ஃபியூச்சர்ல. மாப்பிள தூரத்துல ஏதோ ஒரு கப்பல் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே உள்ள வச்சிட்டேன். டேப் டேப் இருக்கிறதுக்கு இருந்துச்சு. ஓ இது அடிச்சா சரியாயிடுது. ஓகே கண்டெய்னர் பிரேக் பண்ண முடியாது. ஏய் முடியாதுன்னு சொல்றாங்க. ஆ முடியதா? என்னது கண்டெய்னர் பிரேக் பண்ண முடியாதுன்றாங்க. ஆ இதா வருதே, எடுத்துட்டீங்க என்ன? ஆ உடைச்சிட்டு இருக்கே, அத உடைக்கவே அவ்வளவு நேரம் ஆகுது. ஆனா உடையுதா? கன்ஃபார்மா உடையுது? கன்ஃபார்ம். சரி ஓகே உடைஞ்சிருக்கேடா ப்ரோ. எனக்கு ஆக்ஸ் வேணும். ஆக்ஸா? ஆமா, இந்த குட்டி இதை வச்சு பண்ண முடியல, என்னால கை வலிக்குது. சீக்கிரம் நைட் வர்றதுக்குள்ள ரெடி பண்றேன். அப்பா இங்க ஒரு இது இருக்கு டூட். ஆட்டி புளி விட்டனா இல்லையே? எனக்கு இது வேணும், தண்ணி 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 வேணும். தண்ணியா? எனக்கும் வேணும், பட் என்ன பண்றது, நம்ம ரெண்டு பேருக்கும் லெவல் அப்பே கொடுக்க மாட்டறாங்க. செத்து போயிடுமே தண்ணி இல்லனா. கிராஃப்டிங்ல நம்ம கம்மியா பண்றோம். எப்போ இருக்கு? ரெண்டு இருக்கா? இன்னும் ரெண்டு இருந்துச்சுன்னா பண்ணிடலாம். புரியல எனக்கு. இந்த ஆக்ஸ் கட்டியவா? நான் வரேன். ஆக்ஸ் செஞ்சிட்டியா என்ன? ஆமா கூட கீழே போடுறேன். லெவல் அப் கிராஃப்ட்மேன்ஷிப். எங்க இருக்கு ஆக்ஸ்? இந்தா கீழே போட்டுருக்கு. ஓகே ஹேமர் ரெடியா? ஹேமர் வந்து வீடு கட்டுறது தான் யா. நமக்கு நம்ம வீடு கட்டும் போது அதை கட்டிடுவோம். எனக்கு இன்னும் சில விஷயங்கள் தெரியல. என்னன்னா இப்போ ஸ்டோன் டூல் பண்ணிட்டோம், கைண்ட்லிங் பண்ணிட்டோம், லாஷிங் பண்ணியாச்சு, ஃபயர் டார்ச் பண்ணியாச்சு, க்ரூ டார்ச் பண்ணியாச்சு. ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன, நான் லெவல் 2 நல்லா கிடைச்சு எனக்கு. அப்போ அதை கெட்டா தண்ணி கட்டிடவா? அம்மா தண்ணி தான் ஃபர்ஸ்ட்.
அதுக்கு முன்னாடி ஒரு இது வேணும் எனக்கு. டார்ச் இங்க போட்டேன், எங்க போட்டேன் டார்ச், எங்க போட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன். தூக்கிடுவோமா? இப்பவே வா, இப்பதான் லேட் ஆயிருக்கு. வாட் அடி ஆர் ஆயிடுச்சு. எஸ் டூட், நான் கட்ட போறேன் டூட். ஏ கிளாத் வேணும். அதா கேறிச்சே, இதா இருக்கு. ஆ ஓகே ஓகே. கிளாத் மூணு கல் இருக்கா? ஆ இருக்கு. இது தள்ளி வை. ஒரு குச்சி. அதெல்லாம் தள்ளி வச்சிரு. மூணு கல் இருக்கா? ஆ ஓகே, மூணு கல் எடுத்துக்கிச்சு. ஓகே, எல்லாம் எடுத்துக்கிச்சு. ஒரே ஒரு கயிறு மட்டும் வேணும். இந்த மூணு விஷயம் தான். அந்த மூணு அறுக்கிறது மட்டும் எடுத்துட்டுனா பண்ணிடுவேன். நீ என்ன பண்ற? தென்னமரம் இலை எடுக்கணும் தண்ணி வர்றதுக்கு. ஏய் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கொடுத்த அந்த ஆக்ஸ் எங்க போச்சுன்னு தெரியல. அங்கதான் எக்கில போட்டிருக்கேன். இல்லையே, இங்க இப்ப நான் பார்த்தேனே. இந்த இங்க இருக்கு பாரு. இந்தா ஓகே. சொல்லுங்க. இப்போ வந்துட்டு இது பண்ணணும். நம்ம ஒரு கயிறு தயார் பண்றியா? நீ பண்ணு. ஓகே, கயிறு தயார் பண்றதுக்கு அந்த சின்னது சின்ன செடி இருக்கும்ல, அது நாலு எடுத்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணு. அது பண்ணிட்டீங்கன்னா நம்ம இது போட்டலாம்யா. என்ன பண்ணலாம்? வாட்டர் எடுத்துட்டேன். கயிறு பண்ணிடு. ட்ரீ வெட்டுங்க. அதான் வெட்டிட்டு இருக்கான், வெட்டிட்டு இருக்கான். நமஸ்கார் டிகே, நமஸ்கார், வெல்கம் டு மெரி கிறிஸ்மஸ் டிகே. ஸ்டீம் லேப்ஸ் ஹவர்ஸ் வாஸ் நாட் ஒர்க் ஃபார் மீ. இன்னும் நிறைய பேர் சொல்றீங்க. சோ கதன் பார்க்கலாம். லெட்ஸ் கோ ஃபார் 5.55 கே. கம் ஆன் கைஸ், லெட்ஸ் கோ. நான் குட்டி செடியை தேடி போயிட்டு இருக்கேன். குட்டி செடி உங்க கடைக்கு தெரிஞ்சினா சொல்லுங்க. காம்பஸ் நீங்க தான் போட்டுருக்க. காம்பஸ் கண்டுபிடிச்சிட்டு. நைஸ், குட்டி செடியை கண்டுபிடிச்சிட்டு. நாலு வெட்டணுமியா நீ ப்ரோ? அது எல்லாமே பெரிய செடியா இருக்கு. குட்டி செடியை காணோம். இல்லைன்னா குட்டி செடி இல்லையா? ஆ என்ன, ஒரு மூணாவது ஒண்ணுமே இல்லையா? என்ன இல்ல? இங்க இருக்க இதா, இங்க தான் டார்ச் எடுத்து. தெரியுதா? பாத்துறேன். ஓகே, அதான் அந்த இங்க இருக்கலாம். பறிக்கிட்டு வா. எங்க இருக்கு? அங்க இருக்கிறது வுட் தான் இருக்கு. இங்க அதெல்லாம் எடுத்துட்டு வா. அதெல்லாம் நான் இப்ப கீழே போட்டது புல்லு. வுட்லாம் இங்க வச்சிருக்கேன். இங்க போன அந்த அந்த கிளாத் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். கயிறு பண்ணி ஒன்று போட்டிருந்த இடத்துல. கயிறா? ஏ எனக்கு அந்த லீஃப் வேணும். எத்தனை லீஃப்? ஒன்று தான் கிடச்சிருக்கு. ஒன்று என்கிட்ட, ஒன்று இருக்கு. வச்சுட்டு வாங்கி கூட வா. ஏதோ சின்னதாக இருக்கும்யா. இங்கே மூலையில் கூட இருக்கும். நல்லா பாரு, இதான் மூலையில் இருக்கும் பாரு. இதுதான் இப்போ டிமாண்ட் இருக்கு நமக்கு. இதான் இங்கே இருக்கான் பாரியா. இங்க இருக்கான் பாரு, இங்க இருக்கான் பாரு. உன் பின்னாடி தா. ஓகே, வைன் ஒண்ணு இருந்தா போதும் இல்ல? மறுபடி வளரும். அது எப்ப வளருது? அது வர நாம என்ன பண்றது? பக்கத்து போயிட்டு இத ஃபுல்லா அறுத்து கயிறா செஞ்சு போட்டு தரலாம். ஒரு ரெண்டு பாக்ஸ் எடுத்துட்டு போய்டுவோம். எங்க இருக்கியா? கம் ஹியர், கம் ஹியர், கம் ஹியர் டூட். தாங்க இருக்கு பாரு, உன் காலுக்கு இல்ல பின்னாடி. அவ்வளவுதான். ஓகே குடு, கீழே போட்ட பாரு. ஓகே டன். வா வா வா. ஏய் அது கீழ விழுந்துருச்சு போல. எடுத்துட்டேன், எடுத்துட்டேன், எடுத்துட்டேன். அப்ப இந்த மாதிரி தான் நீ பண்ணி பண்ணி கீழ போட்டு வரேன். அது எக்கச்சக்கம். ஏ வண்ணா கடிச்சா எங்க இருக்குது? ஐயா எங்கிட்டாவது ஒரு இடத்துல போய் நல்ல இடமா. இது பக்கத்துலயேயா? இது அடிக்க கூடாது. வீட்டு பக்கத்துலயே, வீட்டு பக்கத்துலயே, வீட்டு பக்கத்துலயே வா. தண்ணி குடிச்சு போ. அப்படி லைனா கட்டிட்டு போயலாமா? ஆமா. ஓகே, இப்போ வந்து கீழ வந்து பாம்பு யூஸ் பண்ணாங்க. பாம்பு யூஸ் போட்டுருக்கேன் பாரு உங்களுக்கு பின்னாடி. ஓகே, நாலு எடுத்துட்டு வா. ஆ வேற லெவலியா. ஆ இங்க போடு கீழ. கீழே இல்லை. சரி
இருந்தாலும் என்ன பண்ணலாம், கொண்டுலாமா? என்ன கீழே போட சொன்ன எல்லாத்தையும் கீழே போட்டேன். அச்சோ, இதுக்குள்ள வைக்கணும் டூட். வாட்டர் ஸ்டில், எனக்கு எதுவும் தெரியல. ஒரு பாம் லீவ்ஸ் எடு கையில வச்சிட்டீனா இங்க வாட்டர் ஸ்டில் கீழே காமிக்கும் பாரு. கீழே எங்க காட்டுது? வாட்டர் ஸ்டில்லுக்கு கீழே. வாட்டர் ஸ்டில் எங்கடா இருக்கு முதல்ல? இல்ல இது மேல மவுஸ் வச்சீங்கன்னா தெரியுது பாரு, வாட்டர் ஸ்டில்னு. எனக்கு அக்வா பிளான்ட் காட்டுது, பாம் ஃப்ரெண்ட் காட்டுது. நான் உன சொல்லவா? இங்க பாரு, இப்போ இங்க பாத்தீனா எதுமே இல்ல கரெக்ட்டா? என்ன பாத்தீனா? ஆமா. ஆனா இத பாத்தீனா வாட்டர் ஸ்டில் கலெக்டர்னு இருக்கா, ஹோல்ட் ஈ டு ட்ரிங்க். எனக்கு அப்பள எதுவும் வரல. ஆ? வரல. உலை பாக்குறது? வரலையா? எங்க பண்ணியா? என்ன பண்றது? ஏலே ஆ கொஞ்சம் மேல என்ன பாரு, கொஞ்சம் பின்னாடி போ, பின்னாடி போ டூடு. உனக்கு வாட்டர் ஸ்டில்லே அங்க இல்ல. அதத்தான் நான் ஆடு சொல்றேன். ஏலே பாரு, இங்க உன கட்டி இருக்கேயா? ஓகே ஐயோ, இங்க தெரியதா? ஏலே பாரு, இங்க உன கட்டி இருக்கேன் பாரு. இங்க வந்து போடணும். இப்ப என்ன பண்றது? இல்லை இது வர மாட்டேதியா? ஒருவேளை எனக்கு டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகுதா? எனக்கு தண்ணி வேணும், செத்துருவேன் நானு. இப்போதைக்கு இது குடிச்சியா? வேற வழி இல்ல. எல்னி தானே? ஆமா, எல்னி வெட்டி குடிக்க வேண்டியதான். நம்ம இரு, நீ நிறைய கிராஃப்ட் பண்ணணும் டூடு. நீ லெவல் 1 தாண்டிட்டியா பாரு. அது இப்பறா பாக்குறது? இல்ல, இப்போ நீ கிராஃப்டிங் பண்றீல, அதுல லெவல் 1 ரிக்வயர்ட் எல்லாம் காமிக்குதுல உனக்கு. நீ லெவல் 1 வந்துட்டீனா அதெல்லாம் ஓபன் ஆயிடுது உனக்கு. லெவல் 1 இருக்கான்னு பாரு, கிராஃப்டிங்ல ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு. லெவல் 1 வந்துட்டே லெவல் 2 வரணும். ஓகே ஓகே, நைஸ். பாபர்னா என்னது? சேவ் பண்ணிடுவோம் வா. சேவ் பண்ணி காலைல பார்த்துக்கலன்றியா? ஆமா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ யா ப்ரோ. மேக் அ ஸ்பியர் ஆனால் பண்ணி வச்சிருக்கேன் நினைக்கிறேன். சிபி லெவல் அப் இல்ல, அதனால தானா? ஐயோ, அந்த ஆட்ட டார்ச் வச்சு ஃபயர் பண்ணியா? டார்ச்சா? வாட் கேம் பகா குட்டஸ் சொன்னா தெரியுமா? என்னது இதுல? என்னதுயா, கேம்ப் ஃபயர் அவுட்டா? அவுட். அத வெட்டினா இன்னொன்னு கிடைக்கும். நீ ஆக்ஸ் வச்சிருக்க, அத வெட்டு, ஒரே ஒரு ஸ்டிக் கிடைக்கும். அவ்வளவுதான் டூட். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு எதுவும் தெரியல இங்க. இங்க ஒன்னு இருக்கு, ஆக்சுவலி நீ லெவல் அப் இல்லாதனால தான் தெரியல நினைக்கிறேன். அப்புறம் ஆக்ஸ் மட்டும் எப்படி தெரியுது? ஆக்ஸ் யூஸ் பண்றதுனாலயோ? இப்ப நீ லெவல் 1 ஆக்ஸ் உனக்கு தெரியணும். ஏய் புள்ளாலே தெரியுது. என்னடி தெரிஞ்சது? ஆமா, என்னனே பேசுறீங்க சொல்லுகிறே. ஆட் ஃபைபர்னா இதுதான். யா, ஏன் வர மாட்டேங்குது? அதுதான் ஏன் தெரியலையே. வேலைண்டா வேற இல்லைண்டா, இருங்க. ப்ரோ பாபர்னா என்ன ப்ரோ? பாபரா? ஆ, எதிரியா இருக்கு அந்த கிராஃப்டிங்ல? இந்த இரு பாக்குறேன் டியூட். உனக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அப்டேட்ல கிட்ட தான் மாத்திட்டாங்களா வாட்டர் ஸ்டிலுக்குன்னு தெரியல. ஓகே, ஏன்னா லைவ்ல வந்துட்டு டார்ச்சை வச்சு வாட்டர் ஸ்டில் இது பண்ணுன்றாங்க. ஃபைபர் தான் வைப்பாங்க. குவிட் பண்ணவா? குவிட் அடிச்சு வரவா? வேணாம், நான் குவிட்ல அடிக்க வேணாம். ஐ திங்க் வேற ஏதோ இருக்கும். ஓகே,
ஏய் இல்லையா, ஃபைபர்னா இதுதான்யா, பாம் லீவ்ஸ் அதுதான் ஃபைபரு. சாப்பாடு இல்ல, இதுவும் இல்ல. இது தேங்காய் தேங்காய் எடுக்கலாமா? செத்துருவா போல, கன்ஃபார்ம் செத்துருவே. மிஸ் யூ டார்லிங். ஃபிட் பண்ணி வந்தலாம் மேலண்ணா. அதான் நானும் பார்க்குறேன், வா குவிட் அடிப்போ. கிராஃப்ட் பண்ணுறவங்க மற்ற யூஸ் பண்ண முடியும் இல்லை, கிராஃப்ட் பண்ணுறவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, பட் என்னால் இது வைக்க முடியல பாருங்கள். இங்கே பாருங்கள், ஹோல்டு இட்டு ஆட் ஃபைபர் வரல எனக்கு, ஹோல்டு இட்டு ஆட் ஃபைபரே வரல. கேம் எதாவது பக் ஆகிருக்கும் நினைக்கிறேன், குவிக் பண்ணுறோம். இல்லை கண்டினியூயா, மாற்றி கொடுத்துறாதியா? நியூ கேம் ப்ரோ. ஏ இவ்வளோ பண்ணலாம், வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் டூ ப்ரோ மெம்பர் நியூ சேம் கேம் லெவலாக இருங்க, ப்ரோ. தேர்ட் லெவல்னா அவங்களுக்கும் தேர்ட் லெவல் போகணும் ஐ திங்க். ஒரே ஒரு அதுவாக கேம் தான் ப்ரோ. அப்கிரேட் ஆகுது, அதுவாக அப்கிரேட் ஆகுது. மூவ் தட் டு அனதர் பிளேஸா? அது வெட்டணுமா? ஓகே ஐயோ, தட் இஸ் ஃபைபர் ரோப்போட ஃபைபர். ரோப்போட ஃபைபரா? ரோப்போட ஃபைபர் இல்லை, இதுதான்யா தென்னை மரத்தோட பாம் லீவ்ஸ் தான். கன்ஃபார்ம் சொல்லுவேண்ணா. நான் எத்தனை டைம் இந்த கேம் பண்ணியிருக்கேன், கன்ஃபார்ம். இல்லை அனுப்பிச்சுடியா கோடு. ப்ரோ, நான் என்ன உள்ளே வரல ப்ரோ. ஆசைய பாரு. சார் டேவ் டூட், ப்ரோ, ஓல்ட் ஹை ஃபைல்ஸ் ஹஸ் பீன் கரப்டட், ப்ளீஸ் கண்டினியூ வித் நியூ ஒன் வருது ப்ரோ. புரியல எனக்கு. நான் என்ன ப்ரோ பண்ணுறது சொல்லுங்க ப்ரோ. போய் தானே சொல்கிற, அப்பெல்லாம் வராது. ப்ரோ வந்துருச்சு ப்ரோ. நான் இது இது அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க கோடு, அதில் வாங்க. நியூ தான் ஆரம்பிச்சிருக்கேன், மலையை பார்த்துட்டேன். புதுசு தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஒளைவை நான் பார்த்துட்டேன். பொய் பொய்யா சொல்லு. ஒளைவை பார்த்துட்டேன். வாங்க 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 ப்ரோ, நீங்கள் டூ மெம்பர்ஸ் சேம் லெவலாக இருங்க. ஓகே போகணும் ஐ திங்க். அப்படி அதுவாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஐ லைக் திஸ் கேம், வேற லோகமே ப்ரோ. ஜியோ ஃபைபரோட செய்கை, ஜியோ ஃபைபரோட செய்கையா மறுபடியுமா? அது சரி, தட் இஸ் ஃபைபர். ஓகே அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் தென்னை மரத்தோடது தான், அதை நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன். தென்னை மரத்தோட தான் வைக்கணும். என்ன ப்ரோ, லோட் ஆகிக்கிட்டே இருக்கு. சொல்லீர்களா? கேக்குது, சாப்பிட்டீங்களா ப்ரோ? சாப்பிட்டையா நீ? சாப்பிட்டையா? சாப்பிட்டே ப்ரோ. சாப்பிட மறந்துட்டையா? என்ன ப்ரோ நீக்க மறந்துட்டையா? அஜ்மல் தாஜ் வணக்கம் ப்ரோ, வாங்க வெல்கம் சிம். ரெஸ்ட் நைட் தான் செம ஃபன். ஐயோ ஏன் கேட்க, ஐசலா வளர்ச்சி கட்டி இருக்கு. டிக்கி டிக்க எனது ஃபுல் பிரியாணி டீக்க. வேற பையன் பார்க்க வந்திருக்காங்களா? ம், பையன் பார்க்க வந்திருக்காங்களா டீக்க? ஆமாயா, கஷ்டமியா. இப்போ ட்ரை பண்ணா பையன் பார்க்க வரதா ப்ரோ? டூட் வாட்டர் ஸ்டில்ல இப்ப இங்க இல்ல. ஏன்னா நீ சேவ் பண்ணல. அப்படியா? என்ன? ஆமா இல்ல, நம்ம வச்ச இடம் தப்பு. லாஸ்ட் இந்த பாம்பு லீவ்ஸ்லாம் எங்கேயில தான் இருக்கு. ஓகே, வாட்டர் ஸ்டில் மட்டும் இதாயிடுச்சு, அது சரியா? ஏதோ இதாயிருக்கல. த கேம் பக். எஸ் இப்போ நான் வாட்டர் ஸ்டில் கரெக்டாக பண்ணுறேன். ஐ மீன் நம்ம வச்ச இடம் தப்புன்னு நினைக்கிறேன். என்ன என் லைஃப் குறையல, நெருப்பு மேல கயிறு இல்லையா? ஐயோ திரும்பி தேடி அடிக்கணுமா? உன் கையில் இருக்கா பாரு கயிறு. இல்ல ப்ரோ, ராஃப்ட் செமையா இருக்கும், மை ஃபேவரேட்டா. ஆக்சுவலா சர்வைவல் கேம் எக்கச்சக்கமா இருக்கு.
ரூட் தேடணும் ரூட் தேடிட்டு இருக்கே தேடிட்டு இருக்கே என்னடா நம்ம வீடே வந்துருச்சு ஈ டா இது அந்த செடி தான அந்த அறுத்துட்டேன் இங்க பாரு இங்க இருக்கு தெரியதா பாடி போய் ஆ இது 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 அடிச்சினா ஒரு 3 4 கிடைக்கும் சரி 6 7 கிடைக்கும் ரெலி ஒன்னு கூட இல்லையா கயிறு பண்றதுக்கு இப்போ நாளை காலையில வர வெயிட் பண்ணி தான் ஆகும் சப்ப தூங்கலாம் சேவ் பண்ணாம தூங்கலாம் வா ஓகே சேவ் பண்ணாம தூங்கலாம் ஈவினிங் வாட் லை ஈவினிங் ஆர்பி வரோம் ப்ரோ இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஈவென்ட் இருக்கு நம்ம ஊர்ல கண்டிப்பா ஆர்பி தான் இது பக் இப்ப வெயிங்க வாட்டரா தான் 2 ஆர் 3 வாட்டர் ஸ்டில் வெயிங் அப்பதான் சீக்கிரமா ரீஃபில் பண்ணிக்கலாம் அதுதான் அதுதான் நானே யோசிச்சேன் Okay. I need to find something to eat. I'm so weak and வந்துருச்சு. எனக்கு ரெண்டுமே I need to fight to drink eat. கையில ஏ என்ன ரெண்டு எனக்கு இப்போ 10 மட்டும் வை. நான் சாப்பாடு செஞ்சிருவேன். அத அடிச்சு ஓட. ஆ தெரியல நான் கேம்ப் ஃபயர் போட்டேன். சாப்பாடு போட்டுக்கியா ஓகே ப்ரோ குக்கிங் லெவல் அப் ஒரு ஸ்டோன் இருக்கா இங்கே அது ஒரே ஒரு ஸ்டோன் ஆனால் நம்மக்கிட்ட ஆயுதம் எதுவுமே இல்லை எங்கே இருக்கியா இங்கே வாயா வரே இங்கே ஒன்று இருக்கியா இருக்குவார் அப்படியே வாங்கி ஒன்று இருக்குமா பார்த்தா சொல்லுங்க ஆ இங்கே ஒன்று இருக்குவா பின்னாடி ஒன்று பின்னாடி ஓகே பின்னாடி பின்னாடி ரைட்ல பட்டியா இந்தா இங்க வந்து பாரு இதா எத்தனை இருக்கு ரெண்டு இருக்கா ஆமா நம்ம வேற ஏதாவது தீ போவா இப்பயே வா சாப்பாடு இல்லையா நம்மள்ட்ட ஏதாவது சாப்பிடணும் வாட்டர் கொஞ்சமா தண்ணி குடிக்கணும் வேற எங்கேயுமே இல்லையா என்ன இல்லையே இல்ல டூட் பக்கத்துல வேற எட்டா தேடி கயராவே நம்மளுக்கு கிடைச்சிச்சுடா ஆமா கரெக்ட் வேணா இந்த கப்பலுக்குள்ள வேணா போய் பார்க்கலாமா நீ கப்பல் இதாரு 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 வா இது இதாரு ரெண்டு தேங்காவ தண்ணி இல்ல நான் போய் ஒரு இது எடுத்துட்டு வரேன் டீஹைட்ரேஷன் எடுத்துட்டேன் எனக்கு இது ரெண்டு உடச்சு கூடியா இது அடிச்சு விட டீ ஈவினிங் என்ன லைஃப் ஆர்பி தான் ப்ரோ பெஸ்ட் வேற நேரம் தான் போகணும் அது வந்து சொல்றீங்களா ஓகே போலாமா இது ரெண்டு அறுத்துறியா இங்க அறுத்து வச்சிருக்கியா ஓகே ஓரளவுக்கு ஓகே சரி வாப்படா குக்கிடு மீன் நீ சாப்பிடுங்க ஓகே லெவல் அப் குக்கிங் ஏய் மீடியமியா இது நல்ல ஏறுமியா இது அப்படியா ஆமா வா வா கிளம்பலாம் கிளம்பலாம் நான் வரதுக்குள்ள இருட்டு ஆயிடுச்சா வழி நம்ம தீவை கண்டுபிடிக்க முடியாது பைனாக்குலர் காம்பஸ் ஐயோ வாதி டியூட் ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கவே இல்லை என்ன இப்போதைக்கு அர்ஜென்ட் தானே ஆமா இந்த சாப்பாடை சாப்பிடலாம் சாப்பாடு எல்லாமே ஃபுல் ஆகிடும் உனக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாரு இப்போ பாரு எவ்வளோ இருக்கு ஹெல்த்து இதெல்லாம் போடு பாதிக்கு பாதி ஓகே இப்போ கயிறு தேவை நம்ம போலாவா
ஆப்பஸ் ஏ கையில தான் இருக்கு. என்கிட்ட இருக்கியா? என்கிட்ட இருக்கு. ஓகே அது யூஸ் பண்ணிக்கலாம். கப்பல் கிளம்புது. கப்பல் கிளம்புது. போ போயிட்டு போயிட்டு தப்பு பாரு மோதுது. ஆடா நீ ஓட்டு. மோதுதியா? இது எங்க இருக்குன்னு பாத்துக்கோ. நம்மளது நம்மளது நார்த் வெஸ்ட். ஓகேவா? நம்ம போறது சவுத் கிட்டத்தட்ட. ஓகேவா? ஒரு பேசிக் போட் பண்ணணும்யா. அந்த பறவை போல வாழ வேண்டும். பஃபரிங்கா? என்னயா சொல்றீங்க? இதோ இந்த சீ காம்பஸ் கீழ போட்டாரே நான் பார்த்தேன். அது சரி. ஓகேவா? ஓகே ஓகே. गाइस டோன்ட் ஸ்பாம் गाइस திஸ் गाइस. அந்த சா. ஓகே bro. நம்ம தீவ பாத்துட்டியா? மறந்துறாத. ரஸ்ட் பாத்துக்கீங்களா? ரஸ்ட். ரஸ்டா? ஆமா. ஆ அப்படின ஒரு கேம் இருக்கு. ஆமாமா. அந்த கேம்லாம் நல்ல அது இதே மாதிரி கான்செப்ட் தான். சர்வைவல் தான் நினைக்கிறது. அது கேம் இருக்கு. இன்னோ நீங்க மட்டும் வாங்க. ரெண்டாவது நாள் வந்துச்சா உனக்கு? எத்தனை நாள் சர்வை பண்ணணும்? டே 2 சர்வை விடு. நம்ம வந்து நாலு கணக்கா சர்வை பண்ணணும். ஐ வெயிட் கேமிங் வாங்க ப்ரோ. வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ. மக்களே 41 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சோ லைக். ஏய் அங்க ஏதோ பிளான்ட் வச்சிருக்காங்க. பவர் பிளான்ட். எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இருக்கு போல. பவர் பிளான்ட்டா? யா பைனாக்குலர் எடுத்துட்டு வந்திருக்கலாமோ. சி போ போ. ஏன் நிறுத்தி விட்டாய் நீல வேணி? ஒரு நிமிஷம் டூடு. ஒரு நிமிஷம். ஆ ஓகே. வர்ற போற என்னாச்சு? போ போ. லிஃப்ட் லிஃப்ட். இப்ப கேக்குதா டூ? சஸ்பென்ஸோட சாவு. சஸ்பென்ஸோட சாவு புரியல எனக்கு. டாடா துப்பாக்கி கிளைமேக்ஸ். சரி நீ என்ன பண்ற? பட்டுப்பட்டு டைம் இல்ல. ஓகேவா? அதுக்கு அது பண்ணும். டியூட் டியூட். ஆ நீ வந்து தீவுல இருக்க எல்லாத்தையும் அறுத்து அறுத்து பட்டுப்பட்டு போட்டேரு. கயிறு இருந்துச்சுன்னா கயிறு பண்ணிக்கிட்டு நாலு இருக்க பண்ணிக்கிட்டே. நான் சுத்தி இருக்க போட் எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுறேன். நீ இப்பயே குதிச்சிட்ட. ஐயோ கீழே சாருக்கு போச்சு போ. பயம் இல்ல. இது ரீச்சல் போட்டு வந்த ஆஹா கடல் ராசானா மரியனா. டால் பாருங்க எவ்வளவு கீழ போயிட்டு இருக்கானே. சரி அப்படியே அத புடி 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 புடி. பாம்பியா? புடிச்சட. பொம்பினேடி பாம்பியா? பாம்பையவே பிடிப்பேன். யாமா பாம் தெய்வ செஞ்சு சத்தம் வரும். ஓகேவா? பாம்பு கிட்ட போறது ஒரு மாதிரி சத்தம் வரும். தெய்வ செஞ்சு பாம்பு கிட்ட கடி வாங்கிடாத. ரொம்ப கஷ்டமாயிடும் அப்புறம். என்னதே என்ன வகையான வீடு தம்பி? ஓ எனக்கு லைஃப் குறையுது. லைஃப் குறையுதா? சி சி சீக்கிரம் எதையும் விட்டுறாத. அந்த சின்ன பொருள்லாம் இருக்குல்ல. சி ஃபர்ஸ்ட் கயிறு நிறைய பண்ணிடு. கையில் வச்சுக்க. கயிறு நிறைய கையில் வச்சுக்க. மணி கரெக்டாக 19:00 வந்து அரைவாக எடுக்கும். ஓகேவா? ஒரு 2:30 நம்ம அடிச்சிருச்சு ப்ரோ. என்னது பாப்பு? ஸ்டேட்டஸ் என்னன்னு பாரு. ஹெல்த் ஸ்டேட்டஸ் அதுக்கு கரெக்ட். ஓஎஃப் பாய்சனிங். அட பாவி. சரி நீ என்ன பண்ற?
மண்ணை ஒட்டி குட்டி குட்டியா புல்லு மாதிரி முளைச்சிருக்கும் பாத்தியா, அதுல ஏதாவது பிபி பிளான்ட் கிடைக்குதான் பாரு. அப்பவே சொன்னேன் ஆண்டா யா செத்து போயிடுவேன். செத்துவிய ஒருவேளை நீ மழை வரப்போகுது. ப்ரோ பாம்பு அடிபடலாம் இருக்கு ப்ரோ. என்னென்ன இருக்கு? கொல்ல முடிஞ்சுனா கொல்ல ட்ரை பண்ணு, கடி வாங்கிடாத. கடிச்சு கடிச்சு தான் வாங்கிட்டு இருக்கேன். தண்ணி கொந்துரு, தண்ணி கொந்துரு, தண்ணி கொந்துரு ப்ரோ. அடிக்குது ப்ரோ. தண்ணி கொந்துரியா? செத்துறாதியா? செத்துருவேன். எங்க இருக்க? அது என்ன விரட்டி வருது. எங்க இருக்க? எங்க இருக்க? எங்க இருக்க? எங்க இருக்க? நான் இந்த சைடு ஒரு கப்பல்ல லிஃப்ட் ஸ்டார் ரைட் அர்த்தலியே. நான் வரேன், நான் வரேன். போட்டா ஏ ஏ டயர் கடிச்சிருக்கு. ஆ அத அத வச்சு பால் மாதிரி தான். பாம்பு நல்ல வேளை கடி வாங்கல. யாராவது பாம்பு இல்ல, இங்க பெரிய ரெண்டு இருக்கியா? எங்க இருக்க? அத தான் பார்த்தேன். அத நீ கொல்ல முடி ஸ்பியர் வச்சிருக்கே கையில. இல்ல ஹேமர் தான் இருக்கு. சரி, ஒரு ஒரு குச்சி எங்கேயா இருந்தா ஸ்பியர் பண்ணினா பெரிய நட கொண்டுடலாம். ஓகே ஹாய் வரையா வரையா. டார்லிங் நான் காப்பாத்த வரணுமா? சரியான கடி வாங்கிட்டேனா. ஹெல்த் ரெண்டு தான் இருக்கு. இது என்ன பண்ணும்? உள்ள எழுத்துக்க ரீஃபை நைஃப் இருக்கா? இல்ல. சோ இது ரெண்டு கப்பல தூக்கி போட்டுடலாம். ஓகேவா? நீ ஒன்னு எடுத்துக்கோ. கப்பல் எங்க இருக்கு தெரியலையே. அது ஆங்கர் போடாம எங்கிட்டு சுத்திக்கிட்டு கிடக்குதோ. ஆங்கர் போட்டுனு இல்லை, ஆங்கர் போட்டு தானே நிப்பாட்டி வந்தேன். கப்பல காணும் டூ. பாம்பு கிடைச்சாயா? யோ அட பாவிடா. வி ஆர் கோயிங் டு டை. சேவ் பண்ணாத, தயவுசெய்து சேவ் பண்ணாத. இப்போ சேவ் டு டூ. சேவ் பண்ணி அவ்வளோதான். சேவ் போட்டு இங்கே தான் நிப்பாட்டினே. என்ன பண்ணி செத்துட்டேன் நான். இல்லை செத்துட்டேன், செத்துட்டேன். இதை காப்பாற்றல முடியாதா? இப்போ என்ன ரீஸ் பண்ணா? என் கை போயிடுச்சு, காலு போயிடுச்சு. சை ஐயோ, இது எப்படி ரீஸ்பான் பண்ணுறேன்னு தெரியலையே. ஓ நீ வேணோட இருக்கியா? வந்து காப்பாத்தலே. நீ எங்க செத்து பார்த்தேன். நானும் சாவ போறேன் டூடு. நிறைய தூக்கு சேத்தாடா. ஆ வேணும்னே பிளான் பண்ண நீ. யோ செத்து போயிட்டுமியா? வேற என்ன டிஸ்கவுண்ட் அடிச்சு? எனக்கு பிளாக் ஸ்கிரீன் வெள்ள அடிச்சிருச்சு. எடே கேமுக்குள்ள போ. நான் போறேன் வெளிய. அடிச்சா நீ குட் பண்ண டிஸ்கவுண்ட் ஆயிடும். வெளியில எல்லாம் இருப்பல. ஓகே என்ன கைஸ் போடு போறேன். சே கைஸ் கஸ்டமர் கைஸ். போட் எப்படியும் லேண்ட்ல இழுத்து போடணுமா? அதனால ஆங்கர் போட்டாலே போதுமையா? நின்னுக்கோயா பக்கத்து போட்டை இதுகிட்ட கரை கிட்ட கொண்டு வந்துட்டோன்னா ஆங்கர் போட முடியாது. ஸோ அதனால நான் அங்கேயே நிப்பாட்டிட்டு நான் ஆங்கர் போட்டு வந்துட்டேன். கப்பல் அங்கேயே தான் இருக்கும். எந்த லொக்கேஷன் நம்ம பார்க்கல.
கப்பல் எங்கேயும் போயிருக்காது ஆங்கர் போட்டா. இப்போ தான் டிகே மைண்ட் கேம் லைவ் பண்ணிட்டு வரேன், ரொம்ப டயர்டாக லைவ் பண்ணதில்ல. அது சரி, மேக் ஸ்பியர் டு கில் தட் போர். அது அதான் அதை வச்சு தான் பண்ணப்பட்ட. அப்பயும் ரொம்ப நிறைய கிடையாது, ரெண்டு நான் பார்க்கல. ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் தைரியமாக போயிட்டேன், ரெண்டு இருந்திருக்கான். ஸ்டார்ட் பண்ணு டியூட், ஹாப்பியாக இது இருக்கியா? முன்னாடியே ஆமாம், நீங்க ஸ்டோன் ஸ்பியர் சொல்லியிருக்கல. ஒன் டு பில்டா, லேண்ட் ஸ்டோன் ஸ்பியர். காம்பேட் ஆ, ஸ்டோன் ஃபிசிக்ஸ் ஸ்பியர் வச்சு. பண்ணிட்டோம்னா கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுக்கு லெவல் 3யா, லெவல் 3 தேவைப்படும்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன கிடைக்குதுன்னு. மக்களே, 36 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி கடைசியில போட்டு. பாம்பு கடிச்சதுல இருந்து ரெசீவ் ஆகணுமா எப்படி இருக்கும்? இல்லை, லாஸ்ட்டாக எப்போ சேவ் பண்ணும்? தூங்கணுமா? அப்போ இருந்து ஆமா வரும், அப்போ இருந்து வரும். கயிறுக்கு பஞ்சமாக இருக்குயா நமக்கு, பாத்தியா? இந்த ஐலாண்ட் வந்தால் எப்படி? பாம்பு, பன்னி, பெரிய நண்டு. எல்லாருமே சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிற தீவு சேஃப், அது பெருசாக வேறு அமைஞ்சிருச்சு. நமக்கு இருக்கிறத பேஸ் கட்டிட்டு பக்கத்துக்கு கப்பல் கட்டிட்டோம்னு வச்சுக்கோயா. கப்பல் அந்த ஓகே, இதில் போகும்ல, காற்றுல போகும்ல, அந்த காட்டுல இதெல்லாம் போறதா? செயலு, ஆ அதெல்லாம் போட்டோம்னா போதும். சர்ரு சர்னு போயிட்டு போயிட்டு வரலாம் ஒரு ஒரு தீவுக்கு. எதுக்கு கப்பல்ல வீட கட்டிடுவோம்? அது சரி, ஜெரிக்கன்லாம் வேறு எடுத்துருவோம் கரெக்டா. ஃபியூவெல்லாம் கிரியேட் ஆமா பண்ணிட்டு வச்சுக்கோ, மோட்டரே கிரியேட் பண்ணலாம். சர்ரு புரு டர்ரு புருன்னு போயிட்டு வரலாம் மின்னல் வேகத்தில். ஆனால் அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் கஷ்டம். சந்தேஷம் ப்ரோ, ப்ரோ பண்ணுவோமா? யூ நாட் ரீட் மை கமெண்டா? சந்தேஷம் எப்பயா கமெண்ட் போட்டீங்க? ஹை டிக்கே ப்ரோன்னு ஒரு கமெண்ட் தானே தேர்தல் வந்திருக்கு, மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. யார் எட்டப்பட்டுரு கேமரான்ட்டே கமெண்ட் பிடிக்கிறது கஷ்டம். நீங்கள் இங்கே தான் வந்திருக்கா? ஆமா, அது ஓகே. இது எங்க விட்டியோ அதே இடத்துல வந்திருக்கேரா. டூடி இப்போ கயிறு இருக்கா பார்க்கலாமா? இப்போ இருந்துச்சுன்னா லக்கியா. பாரு எங்கே இருக்கான்னு. பார்க்குறேன். இந்த தீ பெஸ்டியா? வீடு கட்டிக்கலாம். இல்லைன்னா நான் ஒன்று சொல்லவா? என்ன? இங்கே பாரு, இங்கே ஒன்று வாடி போய் கிடக்குது. இதா, ஆமாம். இதில் வந்து ஒன்று இருக்கு, யோகா ஓகே. ஃப்ரூட்னு அதோட விதை ஒன்று இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்மிங் போட்டலாம் நான் சொல்கிறேன். ஃபார்மிங் எல்லாம் கழிச்சா? இரு பார்க்குறேன். அன்லாக்கில் இருக்கு எனக்கு வுட்டு ஃபார்மிங்கு, அப்போ ஆனால் பண்ணு. அதுக்கும் ஒரு கயிறு வேணும். வுட்டை சுற்றி கயிறு கட்டி ஒரு ஃபார்மிங் கிரியேட் பண்ணலாம் நம்ம. இல்லைனா ரெண்டு பிளாங்க்கு, ஆனால் அதுக்கு வந்துட்டு பார்த்து ரெண்டு பிளாங்க் நம்மக்கிட்ட இருக்கு ஓகேவா. ரெண்டு தகர டப்பாவும் இருக்கு, ஆனால் அதுக்கெலாம் லெவல் 3 லெவல் 4 வேணும். அஜிஜோ கயிறு தான் ரொம்ப முக்கியமையா. சோ படுத்துங்களா, சாப்பாடு இருக்கு. அந்த சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட காலியாக தான் இருக்கும். நம்ம படுத்துங்கிட்டு தேவை அதில் இல்லாமல் போட்டு அதிகமாக குடிச்சிட்டேன். என்னாச்சு? கோகனட். ஐ எம் நாட் ஈட்டிங் தட் அகைன் அப்படின்ட்டான். அட பாவி, சேவ் பண்ணிட்டேன். ஸ்லீப் கொடுத்துறேன். போட் ஃப்ளோட்டிங் ஓஷன், அதான் அங்கே தான் இருந்திருக்கும். ஓ ப்ரோ யூ நாட் ட்ரீட் மே கமெண்டா? கஷ்டம் ஏன் கேம் படிச்சுட்டே இல்லைன்றது அதான் பிரச்சனை. இல்லை ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாமா? உங்களை எடுத்துக்க. ஓகே, எடுத்துக்கிறதுனா அப்படி இல்லைடா, கையில் எடு. ஒன்று ஒன்று சாப்பிட்டுக்க. எத்தனை ஃபுட் இருக்குது நம்மள்கிட்ட? ஒன்று ஒன்று தான் இருக்கா? ஆமாம், இதில் ரெண்டு இருக்குது. இதில் பிபி பிளான் இருக்குது. இருந்துட்டு போகுது. ஃபர்ஸ்ட் இந்த இங்கே ஏதாவது கயிறு இருக்கான்னு பார்ப்போம். இல்லை அது வளரணும். நான் ஒரு ஐடியா பண்ணிட்டா. என்னது? கயிறு தான் நிறைய வேணும் நமக்கு. ஆமாம், கயிறு நிறைய வேணும். என்ன பண்ணுறது? ஃபார்மிங் தான் ஒரே வழி எனக்கு தெரிஞ்சு. ஆனால் கன்சியூமபிள்ஸில் அது தண்ணி ஊற்றணும். வாட்டர் ஸ்கின் தேவை. அப்போது வாட்டர் ஸ்கின் பார்த்தோன்னா ரெண்டு லெதர் வேணும். லெதரோடு சேர்த்து டேனிங் ரேக்கு வேணும். அதுவும் நம்ம பண்ணணும். டேனிங் ரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுது? டேனிங் ரேக்குக்கும் 4 கயிறு தேவை. எப்படி பார்த்தாலும் கயிறு தேவையா ப்ரோ? டியூட் ஒரே வழி தான் இருக்கு, அதே வழி தான். அந்த ஐலாண்ட் டேஞ்சராக இருக்கே ப்ரோ. சேஃபாக போகணும் நம்ம. என்ன ப்ரோ முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? வேற வழி இல்லையா? வேற என்ன பண்ற? கயிறு தேவையே. கயிறு எடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு வழிதான் இருக்கு.
போயிட்டு வந்துடலாமா எவ்வளோ? இப்போ இந்த டைம் எப்படின்னா ரெண்டு பேருமே போகலாம் ஓகேவா? நான் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டோன் இது மட்டும் உருவாக்கிக்கிறேன், ஸ்டோன் ஹூக்கு. ஓகே நம்ம போகலாம். ப்ரோ லைட் வேணும் ப்ரோ. ஐயோ இது எங்க விட்டுக்கிட்டோ விட்டுறேன், இந்த கியூ அழுத்தலாம். வாய கிளம்பலாம் ப்ரோ. பகலே ஆகல, கரெக்டாக இருக்கும். ஓகே எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ நம்ம அவ்வளோ சீக்கிரம் போயிடலாம். டார்ச் நான் போட்டுடுறேன், பைனாக்குலர் எடுத்துக்கிறேன். எடுத்துக்குவா, நீ மறந்தப்பல மறந்தப்பல ஃபுல்லாக எடுத்துடுறேன். யூடியூப் பிக்கப்பில் நான் பைனாக்குலர் எடுத்துட்டேன். இங்கே காம்பஸ் இருக்குது பாரு, இதை எடுத்துக்கோங்க. வா காம்பஸ் இருக்குது ப்ரோ உடம்புல. கன்ஃபார்மா? ஆ இருக்கு. சரி அப்போ வா போகலாம். போகலாம் இங்கே இருக்கியா? எங்கேயா போகிற? ஸ்பியர் நிறையா பண்ணி வைக்க சொன்னாங்க. அது வெறும் ஒரு கட்டை இருந்தாலே போதும். அதுக்கு தான் நிறைய கட்டை எடுத்துருப்போம். இப்போ ஒரு ரெண்டு மூணு ஸ்பியர் பண்ணிடுறியா? ஜஸ்ட்டு ஸ்பியர் அவனுக்கு ஆப்பு வாயா. ஓட்டு நல்லா ஓட்டு. கொஞ்சம் எந்திரிய. யா சேனா உட்காந்து ஏறி கொஞ்ச தூரம் போய்க்கலாம். அது ரொம்ப உரைச்சிட்டு இருந்துச்சு. என்ன வேலை வாங்குற? ஆலியா இருக்கே, ஜாலியா இருக்க. நம்ம போற இடம் பாத்துக்கோ காம்பஸ்ல. ஓகே ஏதாவது இது பாத்துக்கையா, நம்ம எப்படி இருக்கும் நம்ம இறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ போகலாமையா பார்த்துக்கலாம். சரி ஸ்பியர் ரெண்டு மூணு செய்யுங்க, மூணு செஞ்சுருக்க பார்க்கலாம். திஸ் டைம் வேற இல்லைன்னு போங்களா? போகிறோம் அதை எடுத்துருவாங்க. கொக்கன் டூக்கு மேலே சாப்பிட்டா வேதி போகும். கொஞ்சம் கேப் விட்டு சாப்பிட ஒன்றும் ஆகும். ஆமாம் அதான் தள்ள சொன்ன கொக்கன் நம்ம அதிகமாக சாப்பிட்டு இருக்க முடியாது. ஏய் நான் இது எத்தனை டைம் விளையாடுறது கேம்? நாலாவது டைம் விளையாடுறேன். மூணு டைம் சிங்கிள் பிளேயரே விளையாண்டுருப்பேன். ஸோ இது வந்து நமக்கு மல்டி பிளேயர். அவ்வளோ டைம் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம் அந்த கேமு. மனசாட்சி இல்லாமல் மக்களே 40 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் லைக் கரோ, ஷேர் கரோ, சப்ஸ்கிரைப் கரோ. இன்னும் 9 லைக் போட்டுனா 150 லைக்ஸ். கம் ஆன் கைஸ், ட்ரை ராஃப்ட் சிமுலேட்டர் பண்ணலாம் ப்ரோ. சீக்கிரம் ப்ரோ. புரியல. ஓகே அங்கே பாருங்க அந்த தீவு. அது வேறு தீவா? நைட் ஆயிடுச்சுன்னா ஆமாம் வேறு தீவு போ. நைட் ஆறதுக்குள்ளே நம்ம தீ வந்தால் தான் ஏன்னா கஷ்டம். ஓகே டிஸ்கோல சாட் பண்ணியிருக்கேன். சீ தட் ஐ சாட் இன் யுவர் ப்ரொஃபைல். சீ தட் இஸ் ஓகே. பார்க்க பார்க்குறேன். மைண்ட் சர்வர் லிங்க் எப்போ கொடுக்க? நிறைய பேரோட விளையாடுங்க, ஜாலியாக இருக்குங்க. சாம்பிள் பார்க்கலாம். இப்போதைக்கு ஐடியா இல்லை. இப்போதைக்கு நானே நரேஷ் பேச, அதுக்கப்புறம் ஓட்டுக்கு நான் நாலு பேச இந்த தான் ஐடியா பண்ணிச்சுருக்கேன் ப்ரோ. ஐ கேன் ஐ கம் டு ப்ளே திஸ் கேம் ஃபார் யூ? இது ரெண்டு பேர் தான் விளையாட முடியும். ரெண்டு பேருக்கு மேலே விளையாட முடியாது, அதான் பிரச்சனை. இங்கே இருக்கேன். 40 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்க ப்ளே கொடுக்குது. என்ன புதுச்சிட்ட நீ போகிற ஸ்பீடுக்கு? புரியல எனக்கு. இல்லை ஸ்லோவாக போகிறோம் ப்ரோ. ஸ்லோவா? இந்த வண்டி எப்படி? அப்போ என்ன பண்ணோம்? போட் நம்ம பண்ணிடலாம். எவ்வளோ வாட்டர்ஸில் கட்டிட்டு போட்டு தான் நெக்ஸ்ட்டு. ஹண்டிங்கில் லெவல் அப். ஒரு நல்ல விஷயம் சொல்லவா? ஆ என்ன விஷயம்? இங்க டயர்லாம் இருக்கு. சரி டயர் ஒரு பேஸ். புரியதா? சரி டயர் பேரல் இதெல்லாம் வச்சு ஈஸியா கப்பல் பண்ணலாம். எங்க இருக்க பார்த்து ப்ரோ?
பண்ணி குட்டி இல்ல அத போட்டு இல்லமா அங்க 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 வாடா நீ தான் தண்ணிக்குள்ள வா விடுறான் பாருங்க எரிய தெரிதா உடந்து போச்சு முடிச்சாச்சு எடு மாப்ள நைஃப் வச்சிருக்கியா இல்ல சரி அப்ப என்ன பண்ணா இது கொண்டு வா இங்க கொண்டு வா பொறுமையாவே வாயா நான் அந்த செடியை பார்த்துட்டேன் பார்த்து பாப்பா பொறுமையா போ பாம்பு சத்தம் கேட்டுச்சு ஒதுங்கிரு பாம்பு சத்தம் பார்த்துட்டேன் பாம்பை பார்த்துட்டேன் எங்க இருக்கு பாம்பு பார்த்தாலே பயமா தான் இருக்கு நான் ஒரு ரெண்டு மூடு செஞ்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அவன் கிராப் எங்க கே 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 வா கே வா கே வா அல்லா எரியற ஐயோ உடைஞ்சிருச்சியா எரியாதே நான் எதையும் இப்ப டிஸ்டர்ப் பண்ற மூட்ல இல்ல நம்மளுக்கு தேவை கயிறு அத மட்டும் இந்த பண்ணி எங்க வச்சே ஓகே வச்சிட்டே இல்லை கயிறு செடி ஒன்றுத்தி விட்டுறதையா என்னது கயிறு செடி ஒன்றுத்தி விட்டுறத ஓகே ஆ கயிறு பெரிய செடிக்கு பேர் என்ன நான் ஒரு கயிறு பண்ணிட்டேன் ஓகே நைஸ் கயிறு பெரிய செடி வந்து அங்க இருக்கு பாரு இங்க நிறைய பெரிய செடி இருக்கு உள்ள அது பேர் என்ன அது வந்து யோகா ட்ரீன் இருக்கும் யோகா ட்ரீ எங்கிட்ட இருக்கு பாரு ஓகே இது தான் டி ஆ இது இங்க ஒன்னு இருக்கு யோகா ட்ரீ அப்பே அப்பே பண்ணிடியா சிஎம்டி ஓகே டியூட் ரெண்டு கேர் பண்ணிட்டேன் ஆ நானோ நாலு கயிறு இருக்கா அப்ப அம்மா ஓகே பத்தாது நமக்கு நிறைய வேணும் இந்த இடத்துல காலி அவ்வளவுதான் குட்டி குட்டியா இருக்கும் பாரு குட்டி இடம் இதுவே இங்க இருக்கு பாரு பொறுமையா போ பாம்பு கடிச்சாலும் கடிச்சிடும் ஜேம்ஸ் ஒன் அதிகமாக வேணுமா என்ன ஏய் கம்மி பண்ணுமா என்ன அதிகமாக இருக்கா மாவள பாம்பு கொல்ல முடியுமா ஆ இங்கே வா எங்கிட்ட வா இங்கே இருக்கு ஏ பாம்பு ஒரே பார்த்து வீசு வீசு அதை வீசு வீசுற மாதிரி பண்ணு நீ வீசு நானும் வீசுற ஏதாவது ஒரு மாதிரி தான் பார்க்கலாம் டேய் போயிட்டாயா எங்க போயிட்டான் தா அந்த குச்சியோட போறான் பாரு தா குச்சி தெரியுது பாரு இங்க இருக்கு பாரு முடிச்சிட்டயா நைஸ் வாங்க போலாம் அவ்வளவுதான் இந்த இடம் நான் அந்த போட்ல தேடிக்கிட்டு இருக்கேன் ஆ போட்ட பாரு இங்க இருக்கியா நான் எடுத்துட்டு இருக்கேன் பாரு நாலு பேர் அங்க ஏதா பாக்ஸ் இருந்துச்சுனா எடுத்துட்டு வா கண்டிப்பா பாக்ஸ் தேவைப்படும் ஃபில்டர் பாட்டாங்க ப்ரோ நாட் என்ன இன்வென்டரி ப்ரோ எனக்கு சே ஏதா பாக்ஸ் இருக்கா பாருங்க அட இருந்தா எடுத்து வச்சிட்டு வர மாட்டேனா இருக்கு இருக்கு ஏதா பாக்ஸ் இருக்கு அந்த இதுக்குள்ள தேடு போட்டுக்குள்ள வச்சிட்டு ஏதா தேடு இருக்கு அந்த பாக்ஸ் انا எடுக்க முடியல அப்ப என்ன பண்ற கையில இருக்குது அந்த பாக்ஸ் குள்ள போடு டேய் அந்த பாக்ஸ் எடுக்க முடியல
பாக்ஸ் தான் பத்தியா இல்ல வேற ஏதாவது பத்தியா? வுட் கண்டெய்னர். அதுதான்யா? எடுக்கவும்ல. அத டாப் கிளிக் பண்ணி பேக் கிளிக் பண்ணு. உன் கையில இருக்குறத உள்ள போடு. உள்ள போட்டு அத இப்ப அப்ப கையில இருக்குறதெல்லாம் எப்ப எடுத்துட்டு வர? அந்த பாக்ஸ் குள்ள போட்டு பாக்ஸ் தூக்கிட்டு வந்தறா. இப்ப கையில ஒன்னு ஒன்னு தான் இருக்கு. பாக்ஸ் தூக்க முடியல. எங்க இருக்க? எந்த போர்ட்ல இருக்க? என்ன பாத்திர பாத்திர வர. மணி 11 ஆயிடுச்சு. நம்ம போட் எங்க? இந்த போர்ட் தானே. ப்ரோ ஸ்பீட். என்னது? சுரா. பாயா. கப்பல எங்க நிறுத்தி வச்சிருக்கான் பாரு. நான் ப்ரோ இரு இரு போய்டு போய்டு. எங்க இருக்கு எங்க இருக்கு? கண்டே உட்டு கண்டே கரே. என் கையில எடுத்துட்டியா? இல்லை இங்க ஒரு ஃபில்டர் பார்ட் இருக்கு, அது மட்டும் என்னால் எடுக்க முடியல. எடுத்துறேன் எல்லாத்தையும் எடுத்துறேன். இந்த போட் கிளியர். அங்க வந்தா அப்படி இதை போடு. கண்ணுக்குள்ளே ஏதோ நெஞ்சுக்கு வசிப்பதி வாய். வெல்கம் டு திசிங். அந்த போட்ல வேற எது இருக்கா? ஆ நான் இது மட்டும் தான் பார்த்தேன். கீழே மதத்தில் எடுத்துட்டேன். மேலே மட்டும் பாரு மேலே இருக்கானு. கீழே இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டியா? மாப்ள ஓகே செத்துருக்குள்ள அந்த சுறா வீடு பாத்துருச்சுரா பாத்துருச்சுரா. வந்துடியா கேர்ஃபுல்லியா. ஐயோ இது இருங்க. எப்படி மேலே போகிறது? ஏ டயர் இருக்கு. நைஸ். டயர் எப்படி எடுக்கிறது? அதே மாதிரி தான் அறுக்கணும். அறுக்கிறதுக்கு ஏற்ற இது இல்லையே. ஆக்ஸ் எங்கே விட்ட தானே? ஆமாம். எங்க உள்ள இந்த பாக்ஸ்க்குள்ள வச்சிட்டேன். ஆக்ஸ்லாம் கையில இருக்கணும். ஏழை அவசரத்துக்கு எடுத்துட்டு வாங்க. டயர் என்ன கொண்டு போக முடியாதேயா? ஏன் அது ஈட்டு பிக்கப் இருக்காது ப்ரோ. அப்புறம் அதுல என்ன இருக்கும்? அத நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணி தான் தூக்கிட்டு போறோம் ப்ரோ. தூக்கி நம்ம கப்பல்ல வச்சு கொண்டு போயிரோம். கப்பல் ஏய் அவ்வளவு டயர் இருக்கு. நம்ம கப்பல் மூழ்கிடும். ஏற்கனவே நம்ம இந்த பண்ணி கிராப்லாம் தூக்கிட்டு போனோம். வாங்க ப்ரோ நம்மளால முடியும் ப்ரோ. சரி இது மட்டும் நான் அலசிட்டு வரேன். மொத்தமா முடிச்சிட்டேன் நான். டிக்கும் பேண்ட்ல இருந்து வெளிய வந்த விசால் ஆட்டா பாவீங்களா? இங்க நிறைய இருக்கியா? வெளிய இங்க நிறைய இருக்கு. அவன கொல்ல போறேன். வெளி என்ன கொண்டுட்டேன்னா நீ எப்படி டார்லிங் வாழ்வ? கயிறு பண்றது இங்க நிறையவே இருக்கு. நான் எத்தனை கயிறு பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன்? ஒரு அஞ்சு எட்டு தாண்டி போயிட்டு இருக்கு. அட பாவி இங்க நிறைய இருக்கு. ஆனா கரெக்டா தென்னது குட்டி குட்டியா இருக்கு செடிங்க. அட யோகா ட்ரீ எங்க ஒன்று இருக்கியா? அட பாவிங்களா சௌமி கம்மி பண்ணியா? டென்ல கேட்குற அதிகமாக ரொம்ப சவுண்டாக இருக்கா? அது சரி ப்ரோ வந்துட்டீங்க. சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க என்ன பண்ணணும்? இதோ வெயிட் பண்ணியா. இன்னும் ரெண்டே ரெண்டு எடுத்துனா இன்னொரு கயிறு பண்ணிட்டு கிளம்பிடலாம். மற்ற இதாக இருக்கா அந்த இதில்? இந்த டயரை எப்படி எடுக்க போகிறோம் அது மட்டும் சொல். டயரை வெட்டுவோம். வீட்டு பிக்கப் இல்லைனா என்ன திரும்ப பண்ணணும்? நம்ம போட்டு செய்கிறோம்ல. ஆமாம் போட்டு செஞ்சுட்டு இங்கே கூட்டு வந்து இங்கே ஒரு பேஸ் செய்யணும். இந்த தீவில் வந்து இருந்துக்கிட்டு அந்த போட்டில் அப்படியே அட்டாச் பண்ணணும் டயர் உடச்சி. அதுதான் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிடுவோமா? ஒரு போட்டை நார்மலாக பேசிக்காக ரெடி பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நீங்கள் தூக்கிட்டு வருவோம். என்ன சொல்கிறேன்? ஓகே ஓகே ஓகே. அப்படி போனால் நமக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஐயோ இன்னும் ரெண்டே ரெண்டு
ரெண்டே ரெண்டு செடி இல்லையா? ஆ இங்க எடுத்துருக்கான். இங்கே போனா ஒன்னே ஒன்று ஒன்னே ஒன்று ஓடிட்டா போயிடலாம். கபாட் 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 பிபி பிளான்ட் இருக்கு, எடுத்துட்டு வந்துடவா. ஆ ஆ ஆனால் என்ன எடுக்க முடியல, அது எடுக்கணும்னா இப்போ ஒரு ஃபைப்ரஸ் லீவ் வேணும். லீவ் வேணும் லீவ் வேணும். அப்புறம் மேலே ஏற்றுறது என்ன ஏற்றிட்டு இருக்க பண்ணி குட்டிய? ஜம்ப் அப்படியே கையில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜம்ப் விட்டுறாத, கீழே போயிடும். கப்பல் கவுருதுடா. கப்பல் கவுருதா? ஆமாம் கரெக்டாக. அது இது பார்த்து வச்சிரு, கொஞ்சம் அது அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். வச்சிட்டீங்கன்னா ஓகே. சி டைம் மணி 3 ஆயிடுச்சு, கிளம்பணும்யா. வா. இன்னும் ஒன்றே ஒரு செடி இருந்துச்சுன்னா போதுமையா, நான் இது பண்ணிட்டு வந்துடுவேன். எது? இன்னொரு கயிறு வந்துடும், அதுக்கப்புறம் அங்கே ஒரு இது இருக்கு, அதை எடுத்துட்டு வரணும்னா. ஒரே ஒரு செடி, உங்கள ஒரு செடி இருக்கா பாரு. போட்டு என்ன எடுத்துக்கோ, அப்படியே வச்சுக்கோ, யூஸ் ஆகும் ஃபியூச்சர். நைஃப் இருந்துச்சுனா வெட்டிட்டு போயிடலாமா, மீட்டை எடுத்துடலாமா, என்ன சொல்ற? இல்லையே நைஃப் பண்ணிடுவோம். ரீஃபைட் ரைட். இந்தா 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 குடுக்க, எடுத்துக்கோ. டை இதை வச்சுக்கோ, கீழே போட்டுடலாம். ஃபுல்லா அந்த பாம்பு நண்டு பண்ணி பாம்பிங்க எங்கே போட்டேன் எங்க அறுத்துக்கிட்டு பாம்பு தான் இங்கே இருக்கு பாரு, பாம்பு இங்கே இருக்கா பாரு. இந்தா ப்ரோ ஃபுல் ஆயிடுச்சு, பாம்பு எடுக்க முடியலையா? அது போட்டுறதுக்கும் நமக்கு கிடைக்கும். பண்ணி எங்க? அது அங்க கப்பல்ல, கப்பல் போலாம் வாங்க. சூறாவளி அடிக்குது. கப்பல் எங்க? அங்க டே கப்பல் பாப்ல, கப்பல் அதா இருக்கு. ஓ உள்ள வச்சிட்டியா? நீ என்ன பண்ற, கப்பலுக்குள்ள ஏறிடாத. இங்க கப்பல் மேல இருந்துட்டே அதை எடுக்க முடியாத பாரு. கப்பல் மூழ்குதியா? ஏறிடாத, மூழ்கிடுச்சு. ஐயோ எது ஃபுல்லாம்ல. சேவா இது அங்கே கரை கொண்டு போகலாம், வா வா கரை கொண்டு போகலாம், வா வா. நைட் ஆகணுமா, சீக்கிரம் எங்கே சாகணுமா, வர சீக்கிரமையா, வழி தெரியாது நமக்கு. நைட் அடிச்சுனா இந்த வெட்டு இல்லை, நான் வெட்டவா வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தண்ணி தேவை கேட்குது. இதெல்லாம் ஒன்று சாப்பிட்டாலே சும்மா வேற லெவலில் இருக்கும், வேற லெவலில் இருக்குமா? ஆமாம் ஃபுல்லாக ஆகிடும். லைஃப் இருக்குங்களா? எத்தனை வருது? 4 வருதா என்ன? வச்சு எடுக்க முடியா? நைஃப் வாங்கிட்டு கூட, நைஃப் வாங்கிட்டு. தேவையில்லாதான் கீழே போகணும், ஆனால் எது தேவையில்லன்னு யோசிக்கிட்டு இருக்கேன். நமக்கு வந்து இந்த பாக்ஸ் தான் நிறைய வேணும். இதை அழுத்து மேன், சொல்லு மேன். என்னடா 5-6 போய்கிட்டு இருக்கு அப்பா, இதை அடிச்சு ஃபிஷ் எல்லாம் இருக்கு. சரி நான் போகலாம். சரி போகலாம். மற்ற எதாவது விட்டோமா? இல்லையில பார்த்துப்பா. ஐயோ என்ன அப்படின்னு தெரில, போட் ரெடி நிறைய இருக்கியா? சாப்பாடுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை இங்கே பாருங்க, லார்ஜ் மீட்லாம் இருக்கு.
போலாம் ப்ரோ. ஏய் அந்த பாக்ஸ் என்ன உன் கையில தான இருக்கு? ஆமா நைப் நான் கீழ போட்டுருக்கேன். ஓகே போலாம். இதா இருக்கு எடுங்க. ஊழ்கிறோம் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோதான் எனக்கும் தோணுது. ஆமா ஓட்டுறது கஷ்டமா இருக்கியா? நார்த் வெஸ்ட் லெஃப்ட்ல போறோம். நீ பாத்துக்க பெருசா அளவுன்னு சொல்லு. ஏய் இது வேற லெவல் அளவு வருதியா? நேரா போக. நேரா தானே? ஆமா. அச்சோ யோ மூழ்கிடுன்னு நினைக்கிறேன். அது தூரத்துல தெரியறது இது. போடு. போட் கடலுக்குள்ள போயிட்டு போயிட்டு வருது. அந்த ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கு அத நம்ம தீவா? ஆமா. அது ஏன் ஒரு லைட்டா இருக்கு? சூரியன் மறைதா? ஆமா ப்ரோ சீக்கிரம் போங்க. கேக்குற கேள்வியடா இது இந்த நேரத்துல. மலை எதுக்கு இப்ப வருது? அட கடவுளே. எஸ்எம்பி சர்வர் கேட் பண்ணியா ப்ளீஸ் நாங்களும் வரோமியா? எஸ்எம்பி சர்வரா எதியா? மைன்கிராஃப்ட்லயா? மைன்கிராஃப்ட் அது தனியா வேணா கிரியேட் பண்ணலையா? அட போயா போ. ஓ மு உள்ள போயிட்டு வரனா. இது எது தீவு கரெக்டா சொல்லு. நேரா இல்லை உள்ள போயிடுவோன்னு பயமா இருக்கு எனக்கு. இப்போ சாருக்கு ஒரு அடி அடிச்சா செத்து போயிடும். டேய் என்ன விட்டுட்டு பேசுடா. எங்க இருக்க? ஆடா எங்க இருக்க? நான் வரேன். போட் பாத்துறியா? போறேன். ஆ போட் பாத்துறியா? இல்ல ப்ரோ. இந்த தண்ணிக்குள்ள விழுந்தது கூட தெரியாம ஏலே எங்க இருக்க? ஆ எதிர நீச்சல் போட்டு வந்துக்கிட்டு இருக்கே ப்ரோ. டோன்ட் வரி ப்ரோ. வதர்வே நீங்க போங்க. சார்க் சாவ அடிச்சுறோம்னா போ குமரா போ. ஷார்க்கே நான் கொண்டுட்டு வரேன். பாத்துட்டே உங்கள எங்க? பட் நான் நீச்சல் போட்டு தான் வருவேன். செத்துருவேயா? எல்லா பொருளும் போயிடும். உன காப்பாத்தவும் முடியாது. நடுக்கடலுக்கு வர முடியாது. செத்துறீனா சேவ் பண்ணல பெருத்ததெல்லாம் பாத்துக்க. அந்த ஒரு காரணத்து கண்டி கூட வரேன். அப்போ பாத்துறேன். வா 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 ஏறி 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 எனக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கா பாரு. ஸ்ட்ரைட்டா இருக்கா. அதான் 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 வந்துடும் வந்துடும். ஆர்ஜிடி ஃபிளாஷ் ஓகே. ஹாய் ப்ரோ. பேபியா இருப்பியா? பண்ணலாம் ப்ரோ பண்ணலாம் பண்ணலாம். எல்லா விஷயமும் பண்ணுவோம். கப்பல் ஆப்போசிட்டாலாம் போகுதியா? போச்சு. போலா. என்ன பண்ணீங்க எல்லாரும்? ஆ பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆபஸ்ட் டூட் சாப்பிடணும் டூட். சிம்பிளி நான் போய் கேம்ப் ஃபயர் வைக்கிறேன். ஓகேவா? கேம்ப் ஃபயர் பற்ற வைக்கிறேன். நீ வந்துட்டு மீட் ஒன்று போட்டுரு. ரெண்டு மீட்டர் குக்கிங் இது பண்ணிட்டவா? ரெண்டு மூணு வைக்கலாம். ஆ பெஸ்ட்டு வச்சிரு. இதான் கரெக்டாக இருக்கும் எது சாப்பிட்றதுக்கு. நைட் ஆர்பி இருக்குமா? இருக்குமே இருக்கு கண்டிப்பாக. கிறிஸ்மஸ் ஈவெண்ட் வேற இருக்கு. திஸ் இஸ் அவர் கோட்டை. வந்தாச்சு கைஸ். வந்துட்டோமியா? அவருளியா ஒரு வழியா வந்துட்டோம். கேம்ப் ஃபயர் போடுமாப்ல. இது வேற விட்டு வந்து பாரியோ எவ்வளவு வெயிட்டா சாமி. ஐயோ யூ ஸ்பாயில்டா.
என்னது? அதனது அது அது பேர் என்ன? கோகனட் ஸ்பைஸ் ஹெச். சாட்லி சார். இந்த கொக்கரட்டை தான் நான் எங்கேயோ போட்டேன். ஓ இதுல போட முடியாதா? இல்ல கல் இருக்கா? இருக்கு. கல் எங்க இருக்கு? அங்க தான் டவுட் இருக்கும். அது இது பண்றதுக்குல இங்க ஒன்னு போட்டேன் அத காணோம்யா. அங்க இருக்கான். இல்ல இப்ப நான் எங்க போட்டோம்? நீ இப்ப நீ லெவல் 3 ஆ பாரு. ஹாய் எப்படி பாக்குறது? வாட்டர் ஸ்டில் உனக்கு அன்லாக்ல இருக்கா பாரு. ठीक है எதுக்கு இப்ப போய் மலை ஆமா. ஓகே இப்ப தெரியதா நான் வைக்கிறது? ஆ தெரியுது. பெஸ்டனா? பெஸ்டிக்கு. ஆ இப்ப ஆட் ஆகுதியா? கீழ ஃபைபர் இப்ப 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 போடேன். பாம்லிஸ் இப்ப எடுத்துட்டு போறேன். ஓகே இங்க இருக்கு பாரு. அங்கிட்ட அங்கிட்ட பின்னாடி இப்ப எடுத்து போடு. அப்படி வச்சா அதிகமா வச்சா புரியல. அப்படி வச்சா என்ன ஆகும்? அந்த கீழ பாம்லிஸ் வைக்க வைக்க தான் மேல நமக்கு தண்ணி வரும். ஓகே ஓகே பாம்லிஸ் வச்சிட்டே இருக்கணும். இது வந்து நம்ம பாத்தீனா ரெண்டு கட்டணும். அப்பதான் வந்து உனக்கு ஒன்னு எனக்கு ரெண்டு மூணுலாம் கட்டிட்டேனா மூணு கெட்டு. அப்பதான் வந்து தண்ணிக்கு பஞ்ச இருக்காது. கிளாத் இருக்கா? ஆஹா வரதுக்கு போணும். நம்ம இன்னும் இங்க இருக்க போட்டே நம்ம இன்னும் பார்க்கல. சரி போட் இருக்கு. நான் ஃபயர் பிட் கெட்டவா பெருசா செய்யிறதுக்கு சாப்பாடு இல்ல ஹோபோ ஸ்டவ்? ஹோபோ ஸ்டவ்வா? ஐயோ அதுக்கு டேங்க் வேணுமே. ஃபயர் பிட் பண்ணிக்கல என்ன சொல்ற? கிளேலாம் வேணுமே. பிளாங்க் ஸ்டேஷன் ஃபயர் பண்ணிக்கலாம். ஃபயர் பிட். சரி ஆ அதுக்கு இது வேணும். மூணு கல்லு வேணும். ஃபயர் பிட். ஆ மூணு கல்லு வேணும். இருக்கா? இல்ல அத பாக்கவா சுத்தி முத்தி பாருங்க. ஃபயர் கா பாக்கலாம். சாப்பாடு மட்டும் பண்ணியா? கேம்ப் ஃபயர் போட்டு இருக்க அத பத்த வச்சு. அட பாவி கேம்ப் ஃபயர் யாரோடா அழிச்சது? ஆ அது போயிடுச்சு. இப்ப புதுசா கட்டிட்டேன். இல்லை ஸ்டோன் சுற்றி பாரு. ஸ்டோன் வேணும். சுற்றி பாரு. ஓகே இருக்காது. அதை படிச்சிட்டேன். இது இப்போ பற்றி படிச்சிட்டேன். மிஸ்டர் டுடே கோஸ் குஞ்சு மணி ஃபார் ஈவெண்ட். ஈவெண்ட்டு குஞ்சு மணியா? ட்ரை போ. கல் இல்லையா? கல் இருக்கும் தேடுங்க. அவ்வளோ கல் இருந்துச்சேயா? ப்ரோ ஸ்மோக்கர் பண்ண சொல்றாங்க ப்ரோ. புரியல. ஸ்மோக்கர். ஸ்மோக்கரா? யாரு தெரியுமா இந்த புத்திசாலி ஐடியா கொடுத்தது? பப்பு. ஸ்மோக்கர் ஓகே. ஆனால் கிளாத் வேணுமே நமக்கு. கிளாத் எடுத்து கொடு பப்பு. கிளாத் தான் இப்போ பஞ்சமே நம்மகிட்ட. ஓ எடுத்துடும் அப்போ. ஐடியா சொல்ல தெரியல போய் கிளாக் இதை எடுத்துடும் அப்போ. கிளாத் எடுத்துடும். ஏ சேவ் பண்ணிடுவோமா? இது என் தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லை. அடப்பா டேய் என்ன சொல்ல? தண்ணி குடிக்கிறியா? உனக்கு தண்ணி சோக்கு கேக்குதா? கீழே வச்சிருக்கேன் பாரு. அப்படி வச்சா எனக்கு தண்ணி வரலையே. வந்துடும் வந்துடும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. மீட்லாம் இங்கே வச்சிரு. இருக்கு இருக்கு
ஓகே வெஹிக்கிள் 2 குக்கிங் கேஸ் குக்கிங்ல நான் பெரிய ஆள் ஆயிட்டேங்க ஓகே ரொம்ப பெருமையா இருக்கு ப்ரோ தனித்தனியா அரேஞ்ச் பண்ணு ப்ரோ என்ன ப்ரோ நீங்க ஒரு குடும்ப பெண் மாதிரியா நடந்துக்கிறீங்க ஐ மீட் குக் பண்ணலாம் அதுல ஓகே வேற வேலையே இல்ல இந்த மாதிரி கேம் தான் விளையாண்டுட்டே இருக்குது வெஹிக்கிள் ஃபியூல் பார்ட் வெஹிக்கிள் ஃபில்டர் பார்ட் வெஹிக்கிள் ஃபியூல் பார்ட் இப்போ அப்டிரு வெஹிக்கிள் ஃபில்டர் பார்ட் ரெண்டு ரெண்டு இருக்கு இதை எடுத்துருவோம் ஓகே எங்கே இருக்கு சரிக்கேன் சூப்பர் ப்ரோ இப்போதான் ப்ரோ பார்க்கறதுக்கு அங்கே இருக்கு ஏதோ பண்ணுறோம் ப்ரோ ஆனால் என்ன பண்ணுறோம்னு தெரில ப்ரோ பட் ஏதோ ஒரு பண்ணுறோம் ப்ரோ அவ்வளோதான் டியூட் இப்போலாம் பக்காவாக இருக்கு டியூட் அப்படியே என்ன ஆமாம் டியூட் இப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்குது ப்ரோ போட் ஸ்பீடாக போகுது பாருங்க போட் ஸ்பீடாக போகுதா போட் ஸ்பீடாக போகிறது பண்ணுங்களா ஓகே ஓகே அது பண்ண வைப்பாங்க கட்டே எடுத்துப்போம் வீட்டில் கெஸ்ட் வாங்க போங்கன்னு மறக்காம சர்வர் கேட் பண்ணிடுவோம் ப்ரோ ஸ்பாயில்ட வச்சு ஏதாவது யூஸ் இருக்கா ஸ்பாயில் வச்சு எனக்கு தெரிஞ்சு எந்த யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த உரம் போடுறது அதெல்லாம் வேணாமா ஆஹா இல்லை 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 இப்போ ஃபார்மிங் போடலாம்ல ஆ போடு ப்ரோ நீ பண்ணி இப்போ நீ பண்ணி எனக்கு ஃபார்மிங் எல்லாம் காயிருக்குமா அதெல்லாம் நல்லா கேட்கும் வேணாம் வாங்குறானே ஓகே ப்ரோ புரியலை நாலு கட்டை தேவை ப்ரோ நான் இங்கே இருக்கு கட்டையே இருக்கு நீ கட்டையை கையில் கூட எடுக்காதீங்க வந்து சி ஹோல்ட் பண்ணினா போதும் எடுத்து வச்சுப்போம் ப்ரோ ஃபிஷாக ப்ரோ தகரம் நிறைய இருக்கே நம்மக்கிட்ட ஃபார்மிங் பண்ண போகிறோம் ப்ரோ ப்ரோ கிராஃப்ட் ஆக மாட்டேங்குது ஹோ நீடா ப்ரோ ஹோனா என்னது ப்ரோ ஹோ வேணுமா ஹோல இது இருக்கு பாரு இல்லை என்னாச்சு என்னாச்சு இன்டர் டிஸ்கனெக்டடா உனக்கு இல்ல நான் உள்ள தான் இருக்கேன் சேவ் பண்ணு சேவ் பண்ணு சேவ் பண்ணு சேவ் பண்ணியா சேவ் பண்ணு இப்போ என்ன பண்ணலாம் சேவ் பண்ணிட்டியா ஆ ஓகே நான் எகேன் அந்த கிட்ல ஜாயின் பண்ண முடியதா பாக்க வெயிட் பண்ணு வாங்க ஐயோ ஒரு செகண்ட் தூக்கி வர போட்டு சேம் கோட் தான் வாங்க எனக்கு வரலையே எனக்கு அதுதான் ப்ரோ காட்டுது சரி ஸ்லீப் பண்ணு நீ ஸ்லீப் பண்ணி மார்னிங் ஆக்கிடு ஓகே மார்னிங் ஆக்குறேன் ஐயோ ஐயோ ப்ரோ ஈட் பண்ணிடு மீட்டு மீட்டு இல்லை இல்லை ஒரு நிமிஷம் பண்ணிட்டியா ஆ ஸ்லீப் ஆகிட்டேன் கேம்ப் ஃபயர் ஆஃப் பண்ணி ஸ்லீப் ஆகிருக்கலாம் சரி ஆஃப் ஒரு கேம்ப் ஃபயர் ஆன்ல இருந்துச்சு ஒரு கேம்ப் ஃபயர் ஆஃப்ல இருந்துச்சு ஏன் முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸ்லீப் பண்ணி எந்திரிச்சிட்டியா ஆ எந்திரிச்சிட்டேன் சோ ரெண்டு கேம் ஃபயர் ஆஃப் பண்ணிட்டு குயிக் பண்ணிட்டு அகைன் கண்டினியூ கொடுக்கலாம் கேம் ஓகே குட் ஐயோ ஐயோ ப்ரோ ஈட் பிளண்டர் மீட்ட மீட்டு கருகிற போக்குது இல்லை எடுத்துறாங்க 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 பிபி பிளண்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதை வச்சு தான் ஹெல்த் ஏற்ற முடியுமா அதான் மாயா அது ரொம்ப மெயினியா
பாய்சன் வந்துச்சுன்னா அதான், இல்லை ஹெல்த் ஏற்றது கூட இதை சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்து ஹெல்த் ஏற்றிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ தான் லார்ஜ் மீட் நிறைய இருக்குது, தண்ணி பண்ணுறது பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து கிளாத்து தான் தேவை. கிளாத் இருந்துச்சு இன்னும் ரெண்டு இது பண்ணிவிட்டு ஒரு இது போடணும். கல்லும் தேவை, கிளாத் அண்ட் கல் ரெண்டு பேரும். கோடியா ஆ ஓகே ப்ரோ, இருங்க நான் இப்போ தான் கேமே கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஆமாம் தெரியாதனமாக டியூ கேம் கொடுத்துட்டேன், சரி பரவாயில்ல வாங்க புதுசாக ஆரம்பிப்போம். கோட் அனுப்பவா? அனுப்பியா? டன் டன் டன டன டன் 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 அனுப்பிட்டேன். டன் டன டன டன் 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 வண்டூட்டி 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 உள்ள வண்டூட்டி ஜாயினிங் சீசன். ஸ்மோக்கர் யூஸ் மீட் ரொம்ப நாள் கேட்டு போகுது, கிரில் யூஸ் சீக்கிரம் குக் ஆகிடும். குக் ஆகிடும் அது ஓகே. இப்போ எனக்கு ஸ்மோக்கர் பண்ணுறதுக்கும் ஒரு கிளாத் வேணுமியா, அதுக்கும் ஒரு கிளாத் வேணுது. நார்மல் குக்கிங் பிட், நார்மலாக குக்கிங் பிட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா கல் ப்ரோ வேணும். அதுக்கு பப்பு நார்மலாக கல்லும் இல்லை, குக்கு 22 எதுவும் நாள் இல்லை, சர்வை கிளாத்தும் இல்லை. பண்ணாங்களாம். 22 நாளா? ஆமாம் வேற லெவல். நமக்கு எத்தனை இது, 2வதா 3வது நாளா சர்வை? 3 நினைக்கிறேன். ப்ரோ நான் எத்தனை ஹவர்ஸ்னு பாரியா, ஃபயர் பாய் பார்க்குறியா? பார்க்குறேன், வெயிட் பண்ணுங்கள். சரி இப்போ எக்ஸ்பிரிமெண்ட் மார்க் ஹவர்ஸ் போட்டு பாருங்கள் வருதான்னு. எத்தனை ஹவர்ஸ்னு பாரியா, கிளாத் போட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கும். அதான் 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 போட். இங்கே கரையோரமாக தான் இருக்கும் கிளாத்து. ஏன்னா கரை இன்னொரு பக்கத்தில் ஒரு தீவு இருந்துச்சு, நம்ம ரைட் சைடில் இருக்க தீவுக்கு போனோம், லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு தீவு போயிட்டு கிளாத் எதாவது கிடச்சதுன்னா அழிட்டு வரலாம். பிபி பிளான் ரொம்ப முக்கியம். நமக்கு பாக்ஸ் வேணுமியா ஸ்டோர் பண்ணுறதுக்கு? 2-3 பாக்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. லோடாவது பாக்ஸ் லோடாவது நிறைய இருந்தாலே போதும், லோடாவது. அது இருந்தாலே வேற லெவல் பண்ணிடலாம். Day 4. இட்ட ப்ரோ யா ரைடு. அப்பா அப்படியே வருது. நல்ல வேலை உனக்கு குவிட் ஆகல, டூடு லக்கு டூடாது. நான் இங்கே சாப்பிட ட்ரை பண்ணேன், அப்போ வந்து என்கிட்ட இருக்கணும். அச்சோ அச்சோ வாந்தி எடுத்தேன். ஏன் தண்ணி வேணும், நான் குடிச்சிட்டேன் இப்பதான். அட பாவி, அப்ப இப்போதைக்கு இந்த தண்ணியாவது குடிச்சிட்டு வரேன். ஓகே இளநீர். இது பொடியா? ஹூட் கிரியேட் பண்ணு, வெப்பன்ஸ் இருக்கும் பார் ஹூனு, ஓகே அதில் ஹூ ரெஞ்சு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா பண்ணலாம். ஹூடு வெப்பன்ஸில் இருக்கா? ஓகே HUDD. ஏய் ஹூயா? HODD. HOE இருக்கும். அது ஹோ. ஆமாம் அதானே தேவை உனக்கு. வெப்பன் எங்கே இருக்கு? பில்டிங், வெஹிக்கிள், ஃபார்மிங், ஸ்டோரி, கிராஃப்டிங். கன்சியூம், கிராஃப்டிங் தான் அது. கிராஃப்டிங் கிராஃப்டிங்கில் கீழே இருக்கும் பாரு. க்ரூட் ஹூ, ஒரு குச்சி, ஒரு ஸ்டோன் டூல், ஒரு தெரியும் கயிறு. எங்களுக்கு புரியல எனக்கு. இல்லை எங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு இளநீ வேணும், அதுக்கு வழி சொல்லு. எனக்கு இப்போ கல் வேணும், அதுக்கு வெளியே சொல்லு. நான் செத்துருவியா? கல் டீஹைட்ரேஷன். வேணும். கல் ஏதாவது ஓரமாக இருக்கா பாரு. இப்போ நான் வேலை செய்ய முடியாது, நீ தான் வேலை செய்யணும். ப்ரோ கல் வேணும்ன்றுகிட்டு இருக்கு, நான் வேலை செய்ய மீட்டா? முடியாதுன்றீங்க. சரி நான் மீட்டை சாப்பிட்டு பார்க்குறேன். குக் ஆயிடுச்சா? குக் ஆயிடுச்சா? லார்ஜ் மீட்டு வந்து ஒன்று சாப்பிட்டு எனக்கு வா. எனக்கு வா 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 வா. உங்ககிட்ட 2 குக் லார்ஜ் மீட் இருக்கும் கரெக்டா? இல்லையே. ஓ அப்போ எனக்கு தான் கிடச்சதா? சாப்பிடு. வேற மாதிரி வேற மாதிரியா சாப்பாடு ஃபுல்லு. இப்போ எனக்கு தண்ணி தான் வேணும். எனக்கு இப்போ பச்சையா கல் வேணும். சாப்பிட்டேன். சாப்பிடு. என்ன நம்மளுக்கு எந்த எஃபெக்ட் வரல? ஐயோ அணைச்சிட்டேனேயா? அணைச்சிட்டியா டூட்? இல்லையா? இல்லை இல்லை ப்ரோ. கல்லு ப்ரோ கல் கிடைக்கும் பாரு, ஏதாவது இருக்கா பாரு. இல்லைன்னா அடுத்த கல் பயணம் தான்.
கல் பயணம் ஓ மாத்தி பண்றேனே நான் டே தண்ணி குடி போ இது ஏன் வைக்க முடியல ஸ்பாயில் ஆயிடுச்சுது ரெண்டு ஸ்பாயில் ஆயிடுச்சு சார் இல்ல இதெல்லாம் வே ரா ஹைட்லாம் கிடைச்சிருக்கியா ஸ்பாயில் ஆயிடுச்சு அது bro என்ன bro பண்றது கல் பயணம் போணும் bro இல்ல இப்ப கயிறு பண்றது நிறைய வந்துருச்சு பாருங்க அதான் ஒண்ணு இருந்தா ஒண்ணே காணவே இப்ப ஸ்டோன் இல்ல ஒரே ஒரு கல் இருந்தா போதும் ஒன்னு பண்ணலாம் சரி உங்கட்ட இது இருக்கா இல்ல இல்ல நம்ம இடத்துல ஒரு ராக் இருக்கு நான் அப்பதே காமிச்சே தெரியுமா ஒரே ஒரு ஸ்டோன் டூல் இருக்கா உங்கட்ட இல்லையே சரி ஒரு ராக் இருந்து அத இரு இங்க ஒரு ராக் இருந்து இங்க வா இங்க வாங்கி வா நான் கூட காமிச்சே உடச்ச நிறைய கல் வரும் எங்க பார்த்தத கையில கூட இருக்கு ஆக்ஸ் இருக்கு உடைக்கலாம் இல்ல எங்க பார்த்தனே தெரியல இரு நான் இதல பாக்குறேன் இங்க நான் கூட காமிச்சேனயா ராக் இருக்கு நம்ம அப்புறம் கூட உடைக்கலாம்லாம் மறந்தர் பேட்டோட் போயிடுச்சு அது இருக்கலாம் போயிருக்கலாம் வந்திருக்கலாம் ஒரே ஒரு கல்லியா அதான் இங்க இருக்காம் பாரு இங்க இருக்காம் பாரு இங்க இருக்கா எங்கிட்ட வா எங்கிட்ட வா எங்கிட்ட வா வந்து தண்ணி இல்லையா இதா இங்க பாரு ராக்ன்னு இருக்காம் பாரு ஆஹா ராக்க வந்து எதையோ வச்சு உடைப்பாங்க இது எது தெரியுமா அது செய்யறது கல்லு வேணும்ன்றாத கொல்ல போறோம் ஆமா அது செய்யறதுக்கும் கல்லு வேணும் இல்ல ஒரு கல் இப்ப தூங்கிடலாம் இல்லனா வா இல்லையா ஒரு தென்னந்தோப்பு ஒன்னு கூட இல்லையா என்ன இப்ப கிடைச்சிருச்சா கிடைச்சிச்சியா தண்ணி குடிச்சிடலாம் லூம் செய்யுங்க ரோப் வச்சு கிளாத் பண்ணலாம் ஆமாயா ஞாபகப்படுத்துறீங்க ஏய் எஸ் நான் உயிரளைட்டேன் இதோட ஐடியா ஆமா சாகர் ஸ்டேஜ்க்கு மணி சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவ்வளவுதான் மாப்ள எஸ் ஹெல்த் மட்டும் தான் என்கிட்ட கம்மியா இருக்கு என்கிட்ட ஒரு பேண்டேஜ் இருந்துச்சு கொல்ல போறே உன்ன யூஸ் பண்ண முடியுமா பாக்குறேன் முடியாது இது ப்ளீடிங் தான் யூஸ் பண்ணணும் தூங்குவோமா இப்போ இது காலையில சாப்பிட்டுக்கலாம் நினைச்சிரியா யூ கேன் ஸ்லீப் ஒன்லி அட் நைட்டா அப்ப இது விழுந்திருச்சா நைட் ஃபுல்லா வேலை பண்ணி ஆமாடா 6 மணி ஆயிடுச்சுடா சாரியா ஏய் இது வேணா சாப்பிட்டு கேக்க குக்கு மீடியம் மீட் எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க ஹெல்த் எவ்வளவு இருக்கு ஹெல்தா இன்னும் 3 பார் ஃபில் ஆகணும் ஹெல்த்துக்கா இல்ல சாப்பாடுக்கா சாப்பாடுக்கு ஓகே அப்ப சாப்பிட்டுறத கரெக்டா இருக்கும் எனக்கு ஹெல்த் 2 தான் இருக்கு உனக்கு எவ்வளவு இருக்கு 2.5 ஹெல்த் தான் நமக்கு வேணும் கொஞ்சம் வேலை செய்யும் பொறுமையா பண்ணுவோம் இப்ப கல் எப்படி எடுக்கிறது இப்ப கல் வந்திருக்கும் வா பாப்போம் கொக்கன வாட்டர் 10 செகண்ட் குவாண்டைஸ் தான் குடிக்கணும் நல்லா டீஹைட்ரேட் ஆயிடும் ஏய் அங்க ஒரு கல் டுட் ஸ்டேட்டஸ் எஃபெக்ட் என்ன உன்னோடது எதுவுமே இல்ல அப்ப வந்து ஹெல்தி இப்ப நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல ஹெல்தியாவும் இல்ல கேவலமாவும் இல்ல ஹெல்தியாவும் இல்ல ஓகே கல் கிடைச்சச்சு அதை வச்சு பண்ணு ஓகே இப்போ என்ன தெரியுமா பண்ண போறேன் அது பண்ணறேன் அது இருக்குல அது bro
ரெண்டு கல் வேணுமா ப்ரோ? எத்தனை? ரெண்டு கல். ஹூ நூறு கல் தேடுங்க. ரெண்டு கல்லா? ஆமாம் ப்ரோ, தேடுங்க சீக்கிரம். இல்லைனா ஊனு சொல்லு, பக்கத்தில் போயிட்டு கல்லை எடுத்து வந்துடும். என்ன சொல்கிற? போக ப்ரோ. ஆமாம்யா, வேறு வழி இல்லை ப்ரோ. நம்மகிட்ட இருந்த இதெல்லாம் எங்க? கல் இல்லையா ஒன்று கூட? நீ ப்ரோ, நான் விவசாயம் எங்கே வைக்கவா? எங்க? இரு, இப்போ நம்ம வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக நம்ம இங்கே கட்டிக்கலாம் ஓகேவா? இங்கே வந்து இது பண்ணுவோம், இந்த இடத்துல தான் நம்ம பெரிய பில்டிங் கட்ட போகிறோம். நீ அங்கேயே வை, அங்கேயே வை. ஓகே, இங்கே பெரிய பில்டிங் கட்டிடலாம். நம்ம ஃபுல்லாக பேஸ்லாம் இங்கே வச்சுக்கலாம். ப்ரோ ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ என்ன பண்ணுங்க? நான் அந்த செடி எடுத்து வந்தது. ப்ரோ அந்த உள்ளு செடியை கொண்டு வா ப்ரோ. உள் சி என்ன உள்ளுன்ற? யோகாவா இதானே? அதான் போடவா? ஆ போடு. வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு தண்ணிலாம் ஊற்றணும். ஆமாம், தண்ணி ஊற்றாமல் எப்படி வளரும்? பெருசாக வளருமே அது, பெரிய செடி பற்றியில அந்த மாதிரி பெருசாக வளரும். ஆனால் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றதுக்கு ஒன்று தேவை, என்ன தெரியுமா? வாட்டர் ஸ்கின். வாட்டர் ஸ்கின் வேணும்னா லெதர் ரெண்டு வேணும். லெதர் இங்கே எங்கே வச்சிருந்தி? எங்கே வச்ச? ஹைடு தான் இருந்துச்சு, லெதர் இருந்துச்சு. தான் இங்கே பார், கீழே பிடிச்சிருக்கான் பார், இங்கே பார். ஓ இதான் லெதரா? ஓகே, இந்த லெதர். இது இன்னொன்று வேணும். டியூட் நீ பக்கத்தில் இருக்க கப்பல் போட்டு விடு, அந்த கப்பல் நம்ம பார்க்கவே இல்லை போகிறோம். பின்னாடி இருக்கு பார். இதுவா? போயிட்டு வா. அந்த கப்பல் எஸ். டேய் சரி, இந்த ஹோ வச்சு என்ன பண்ணுறது? அது அவ்வளோதான், இங்கே வச்சிரு. இதை வச்சு எதுவும் அடிக்கலாம்? ஆஹா முடியாது, அது விவசாயத்துக்கு மட்டும்தான். அது அப்படியே வச்சிரு. லெதர் தேவை. ரா ஹைடு யூஸ் பண்ணி ஏதோ பண்ணுவாங்கயா. கோகனட் ஃப்ளாஸ்க். கோகனட் ஃப்ளாஸ்க்லேயே பண்ணலாமா? என்ன வாட்டர் ஸ்கின் தேவையே. கோகனட் கிளாஸ் வச்சு பண்ண முடியுமா? வர்றான் பாரு வேட்டக்காரே. சரி ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ப்ரோ ஐ நீட் ஆக்சிஜன் பாஸ். ஆக்சிஜன் மாஸ்கா? காப்பாத்துக்கு கிரேட் கோகனட் ஃப்ளாஸ்க் ஃபார் வாட்டர் ஸ்டோர். கோகனட் ஃப்ளாஸ்கே போதுமா ப்ரோ? பேரல் கடச்சிச்சு ப்ரோ. ஏய் தூக்கி தூக்கி, அது வேணுமே, அது வேணுமியா? பேரல் வச்சு இது பண்ணலாம், குக்கிங் இது பண்ணலாம். வா ப்ரோ, வா ப்ரோ, வா ப்ரோ. ஒரு பேரல் அதை வெட்டி ஒண்ணே தூக்கிட்டு வா. ஆமா, கையில எடுக்க முடியாது நினைக்கிறேன். மூணு பேரல் இருக்கு. வரலையே. காண்ட் ஹோல்ட் எனி மோர் வாட்டரா? வராதியா? இங்கே பாருங்க டா, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. காண்ட் ஹோல்ட் எனி மோர் வாட்டர்னு வருது. ஓ உள்ளே இருக்க தண்ணி இருக்கா? சாரி சாரி ப்ரோ. இன்ஜின் பார்ட், ஃபில்டர் பார்ட், டார்ச் எல்லாமே இருக்கு ப்ரோ. நைஸ். தண்ணி ஃபுல்லா ஊத்திட்டியா? பாருங்க அடிச்சு கொண்டு. ஆமா டியூட் முடியுது. விட்டுறதையா? அது இருந்துச்சுன்னா பண்ணலாம். இந்த வாட்டர்ல ஏற்கனவே தேங்காய் தண்ணி இருந்துருக்குல்ல, அந்த குக்கிங் பேரல். வரையா? வந்துடுறியா? வந்துடுறியா? உனக்காக எங்க இருக்க? எங்க இருக்க? இன்னொன்னு ஒண்ணுதான் எடுத்துட்டு வர முடியும். போய் இன்னொன்னு மீ நீந்தது. விட்டு வேணா நானு. ஏய் மாப்பிள, அவங்க கிளாத் யூஸ் பண்ணி பண்ண முடியும்னு சொன்னாங்களே, அந்த என்னது ஸ்மோக்கர் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா, கல்லோட இதுவும் ஹோபோ ஸ்டவ் வச்சு பண்ணலாம். மூணு கல் வேணாண்ணா? கேடு மூணு கல் மட்டும் இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கல் வரும். வெயிட் பண்ணுங்க. எப்படிலாம் இருக்குமா? நீங்கள் வேறு லேண்டுக்கு போனால் அதில் வாட்டர் ஸ்டோர் பண்ணி கூட போகலாம். புரியல
வாட்டர் ஸ்டோர் பண்ணி கொண்டு போலாம். ஓகே 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 ஓகே. நான் வாட்டர் ஸ்கின்ல தான் பண்ண முடியும் நினைச்சேயா, கோக்கனட் பிளாஸ்ல பண்ண முடியும்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. இச்சு போட் பண்ணுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ மெட்டல் தகர வந்து நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் மூணு இருக்க நம்ம கிட்ட தகரம்லாம் நிறைய இருக்கு. ப்ரோ உங்கள்கிட்ட மூல அது கொஞ்சம் கம்மியாக தான் இல்லையா? ஸ்பாய்லர் மீட் வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற, தூக்கி போட்டுறேன். சாப்பாடு கிடச்சிருக்கு ப்ரோ, பைனாகுலர் கிடச்சிருக்கு ப்ரோ. சூப்பரு. அப்புறம் ஒரு உட்டன் கண்டெய்னர் கிடச்சிருக்கு. ஏ தண்ணி வேணும் அந்த குடி. சித்ராத 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 தண்ணி வேணும் அந்த குடியா? தண்ணி பிரச்சனை இல்ல, சாப்பாடு பிரச்சனை இல்ல, சேவ் பண்ணுங்க. அதான் பண்ணிடலாம். எப்ப யாரு ப்ரோ மகாராஜா கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் ப்ரோ. பேரல் போட்டுக்கு ரொம்ப யூஸ். ஆமாயா, பண்ணுவோம் பண்ணுவோம். நம்மகிட்ட பால் இருக்குது, அந்த தீவில் டயர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு உட்டுலேயும் பண்ணலாம். நம்ம நிறைய விஷயம் இருக்குது பார்த்துக்கலாம் ப்ரோ. நம்ம ஏதாவது பண்ணணும் ப்ரோ. எலக்ட்ரிக்கல் பார்ட் நிறையா இருக்குது. பயம் பிடிச்சிருக்கு. நைஸ் பாக்ஸ் எடுத்து. ஏய் பேரல் மூணு இருக்கா? டியூட் போட்டு செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. போடு கடல் ராசா, போட்டு செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சியா? ஓகே மூணு பேரல் இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே வா. ஓகே நீ என்ன பண்றனா, இங்க இருந்து ஒரு கயிறு எடுத்துக்கோ. இதுல இருந்து இது தா இங்க இருக்கு பார். ஒரே ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு இங்க பக்கத்துல இருந்து இப்ப என்ன பண்ற, சிஎம் தான் சிஎம் திட்டி வெஹிக்கிள்ஸ் போயா? ஆ பாத்துறேன். வெஹிக்கிள்ஸ்ல பேரல் ராப் லெவல் 4 பண்ணுவோம். அச்சுச்சோ. சரி ஓகே, ஒரு கயிறு எடுத்து. நான் லெவல் 3 தான். சரி ஓகே, அப்ப என்ன பால் வா, இங்க வா பால் இங்க வந்துரு. வெயிட் பண்ணு, இப்ப சிய ஹோல் பண்ணி பாரு. ஆ ஆ பண்ணு. எங்க வைக்க? தண்ணி கிட்ட தண்ணி டவி. ஆ வச்சிரவா? ஆ வச்சிரு. இப்ப தூக்கிட்டு வா, மறந்துட்டு போயிடும். தண்ணி கொண்டு வந்துரு, அவ்வளவுதான். ஒரு பேஸ் ரெடி. ஓகேவா? அவ்வளவுதானா? இதுலயே அப்படியே பயணிச்சு போயிடலாமா? ஆஹா, இதுக்கு மேல ஒண்ணு வைக்கணும். இப்ப நாலு கட்டட இங்க வந்து இல்ல. இரு இரு, கட்டல வேணாம், வெயிட் பண்ணு. நம்மள்ட்ட இது வெஹிக்கிள்ஸ்ல போயேன். இப்ப வந்து பேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? பேஸுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு பாரு. ஆமா, அது வந்து இதுக்கு மேல வைக்கிற பார்ட். அதுக்கு பக்கத்துல இருக்குது நம்ம போறதுக்கு செயில். அதுக்கு பக்கத்துல இருக்குது மோட்டர். ஒண்ணுன்னு ஒரு யூஸ். இரு இரு, அதுல பண்ண, வெயிட் பண்ணு. உட் சீக்கிரம் போயிடும். நம்மளது தகரம் இருக்கு பாரு, அது லெவல் 2 வேணும். சரி ரெண்டு பிளாங்க் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு. ரெண்டு பிளாங்க் இங்க இருக்கு ப்ரோ. லெவல் 3 வேணும் உனக்கா? ஆமா. சரி அப்ப நான் இது கட்டவா? ஆ கேட்டங்க. கயிறு குடியா? இது கயிறு எடுத்து வரேன். ஹேமர் கொடு, கீழே போட. ஹேமர் இருந்துச்சுன்னா போட்டேன். வரமாட்டானே, என்ன பண்ணுறான்னு தெரியலையே. கறிடா எங்கே வரியா?
சூப்பர். தகரம் வச்சு பண்ணு, ஷார்க்கு அடிச்சு உடையிடும். ஐயோ ஸ்டார்டிங்கே தகரம் வச்சா அப்போ எதுவுமே இல்லாமல் போயிடுமியா? எதுவுமே நம்மள்ட்ட இல்லாமல் போயிடும். அப்புறம் ஸ்டார்டிங்கே தகரத்தை வச்சலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகும். இப்போ ஃபேன் கட்டணுமா? ஃபேன் ஆ இல்லை, இது இத்தினோன்னு இல்லை, ரெண்டு பேர் போயிடலாம்னு நினைக்கிறியா? இது நாலு பண்ணணும். இது ஒன்று பண்ணியிருக்கியா இந்த மாதிரி? இங்கே ஒன்று, இதுக்கு முன்னாடி ஒன்று, இங்கே நாலு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டான போட்டு. ஒன்று இதில் பண்ணுவோம், இன்னொன்று டயரில் பண்ணுவோம், இன்னொன்று அந்த இதில் பண்ணுவோம். ஆ கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். மெயின் வந்து பேரல், தகரம் பேரல் தான். பேரல் கிடச்சோன்னா மாற்றிடுவோம். இதை அடித்து உடச்சிட்டு அப்படியே மாற்றி அப்கிரேட் ஆகிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா ஷாருக்கு மான்ஸ்டர்லாம் வந்துச்சுன்னா ஈஸியாக அடித்து உடச்சிடுவோம். நண்டு ப்ரோ, தனித்தனியாக பாக்ஸை பிரிக்கணும் ப்ரோ. நண்டு தான் இருக்கா? ஏன் நம்ம தீவுக்கு நண்டு வர மாட்டேங்குது? இல்லை தெரியலையே, வாய் வச்ச வந்துருச்சு. சாப்பாடு வேணும் கைஸ். போட்டில் வேறு ஏதாவது இருந்துச்சாயா? சுற்றி பாரு, வேறு ஏதாவது போட்டு நம்மக்கிட்ட இருக்கானு பார்க்குறேன் ப்ரோ. இருந்துச்சுன்னா நம்ம அது பண்ணிவிடுவோம். ஓபி கேம், வேறு லெவல் கேம். அது இது இருக்குது, எதுவும் இல்லையா? இல்லை நண்டு இல்லை, கீழே ஒரு பால் இருக்காது. ஐலாண்டுக்கு இருக்குது பால். ஃபைவ் ஃபைவா? அப்படி இல்லையோ. மேக் பிக்காக்ஸ் அண்ட் பிரேக் ராக். பிக்காக்ஸா? அதுக்கும் ஸ்டோன் வேணுமியா? ஸ்டோன் தான் இல்லை. இல்லை ஒரு ஸ்டோன் வாங்கிட்டு இருக்குல்ல, இதுதான் அது யூஸ் பண்ணுறோமே. எதுக்கு யூஸ் பண்ண? அந்த ஹோ செய்யறதுக்கு. ஓகே. என்னமோ இருக்கு ப்ரோ, நான் போய் பார்த்துட்டு. ஓகே ஏன் அடிச்சுக்கிட்டே இருக்கான்? ஒரு இது ரெண்டு நிமிஷம் நம்ம ஹெல்த் ஏத்துறோம். எவ்வளவு உடன் கண்ணேன்ற ஏப்பா. எதியா ஸ்டோர் பண்றதா? ஸ்டோர் பண்றதுக்காக கண்டுபிடிச்சேன். ஆமா ப்ரோ, ஆமா. இங்க அதுச்சு நம்ம பக்கத்துல இருக்க ஸ்டோர் பண்ணிடுச்சு. ஏய் வந்தறேன். கல்ட்ரன் கல்ட்ரன். என்னடாச்சு? பாய்சனஸா? இப்பறா பாய்சனஸ் ஆச்சு. மாப்பிள்ளே பாய்சனஸ் ஆயிடுச்சுரா. இந்த ஆக்டோபஸ் மாதிரி இருக்கிறத பாத்தியா? இருக்கலாம். டேய் அந்த செடி எங்கடா? சிபி பிளான்ட் ஒன்று தான் மாப்பிள்ள இருக்கு, அதுக்காக சார். இல்லை எனக்கு புரியலை. ஒன்று இப்போ நான் செத்துட்டேன்னா எங்கே இருந்து வருவேன்? நான் வந்து காப்பாற்றணும். ஆனால் எதுவும் எதுவும் தேவைப்படும் நினைக்கிறேன் காப்பாற்றுறதுக்கு.
இல்லனா வேணா ரிஸ்க் வேணாம் 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 பிபி பிளான்ட் எங்கடா இரு நான் எடுத்துறேன் கன்சியூமபிள்ஸ்ல ஆன்டிடோட்னு இருக்கா சரி மின் கன்சியூமபிள்ஸ் அலவேரா ஆமா அதான் வேணும் அது இருக்கு அது வந்து ஒரு பிபி பிளான்ட் எங்கிட்ட இருக்கு ஓகேவா அதை இங்கிட்ட போட்டேனே இங்க ஒரு கோகனட் ஃபிளாஸ்க் போட்டனே இந்த இருக்கு ஆ அதை கீழே போடு பண்ணி தரேன் கீழே போடு லெவல் 3 நீடட் ஓகே இந்தா இதுதான் வந்து ஆயுர்வேதிக் செஞ்ச ஒரு மருந்து உனக்கு பாய்சனா சரி இப்ப நான் கொடுக்க மாட்டேன் ஆ சொல்லுக என்ன சொன்ன கேக்கலையா இல்ல எனக்கு ரிவைவ் பண்ண பேண்டேஜ் வேணுமாயா இல்ல இல்ல என்னது இல்ல இதுதான் பண்ணிட்ட மாதிரி தெரியதா பண்ணது இதுதான் ஆன்டிடோட் ஓ ஓகே ஆயுர்வேதிக்கா விஷத்தை குடிக்கிறதுல வந்து குணப்படுத்த கூடியது ஓகே ஆனா கொடுக்க மாட்டேன் ஓ அப்படி இப்ப பாருடி இப்ப பாரு இருக்கிற எல்லா பொருளையும் வேஸ்ட் பண்ற நை 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 இல்ல தர மாட்டேன்னு அது சொன்னா குடி அத குடி போயிடுச்சா பாரு ஆ போயிடுச்சு பாத்தியா அந்த ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும் வயலட் கலர்ல அத கால் வச்சிராத தண்ணி குடிச்சுக்க அப்படி தாண்டா வப்பேன் அப்படி தான் வப்பேன் தண்ணி குடிச்சியா டேய் தண்ணி குடிச்சுக்கோயான்ட்டு சரி ரிவைவ் பண்ண பேண்டேஜ் வேணுமா நம்மள்ட்ட பேண்டேஜ் ஒன்று தானே இருக்கு ஆமாம் அப்பல ரெண்டு ரெண்டு இருக்கு ஓகேவா ஆ கொஞ்ச நேரம் தான் தாங்கும் அப்புறம் தான் கோகனட் இருக்கு இன்னைக்கு நைட்டு தான் சாப்பாடு டின்னர் ஐ நீ சிக்கன் ஷெஷ்வான் என்ன என்ன புரியல ஷெஷ்வான் ஷெஷ்வான் இல்ல நீ ஒன்னு பண்ணனும்னு நினைக்கிறேன் இங்க வா சொல்லுங்க அந்த ஹூ எங்க இருக்கு இதா தான் இருக்கு அத கையில எடு எடுத்துரு இங்க தான் காமிக்குதா உனக்கு E to clear ஆ கிளியர் பண்ணு பண்ணிட்டு தான் இருக்கே இது ஆவலையே தண்ணி ஊத்து ப்ரோ தண்ணி ஊத்து ப்ரோ இங்க வச்ச இந்த செடி எங்க அண்ணிய ஊத்து ப்ரோ செடியே இல்ல நீட் டு கிளியர் நான் கிளியர் பண்றதியா அடப்பா கையில வந்துச்சா இல்லையா எனக்கெல்லாம் எதுவும் வரல யோகா ஃப்ரூட் அப்படிதான் வந்திருக்கா இல்லையா ஆஹா அப்படிலாம் எதுவும் வரல ப்ரோ நொட்டு சொல்லிடுச்சியா ஐயோ இதுக்கு ஏதோ பண்ணுவாங்க பிளான் பண்ணிட்டு தண்ணியை ஃபுல்லாக நான் ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் ஏதோ பண்ணுற மாதிரியே எனக்கு தோணுது சரி ஓகே வா இது இது பண்ணிட்டு தூங்குவோம் நாளைக்கு காலையில் வந்து கிளம்பணும் எங்கே போகிறோம் பக்கத்தீவுக்கு போகலாம் உனக்கு என்னென்னலாம் வேணும் என்ன பண்ணலாம் நம்ம இந்த பாக்ஸ் இருக்குல்ல ஆமாம் பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுடலாம் ஓகே கீழே போட்டு நாலு பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் நாலு பாக்ஸை ஃபில் பண்ணிட்டு வருவோம் ஏன்னா கையில் ஸ்பேஸ் இல்லைல்ல ரைட் ஆனா பாக்ஸ்ல நாலு நாலு வைக்கலாம் மாப்ள ரெண்டு ரெண்டு இருக்கு இப்படி இத யூஸ் பண்ணிக்கோ ரீஃபைன் நைஃப் வச்சிருந்தே நீங்க எண்டதா இருக்கு அத நண்ட இது பண்ணு ரெண்டு இருக்கு டா ரெண்டு போடுறேன் ரெண்டு கேம்ப் ஃபயர்ல ரெண்டு வச்சிரு டிஸ்கஸ்டிங் ஸ்பியர்ல எங்க வச்சிருக்க எங்க போட்டுருக்க இங்க இருக்கா கயிறு இங்கே போட்டு வச்சுக்கியா கயிறு இங்கே இருக்கட்டும் லெதர் அங்கே வேறு லெதர் இங்கே ஒரு லெதர் இருக்குது பார் இங்கே வச்சுரு இதை தூக்கி இங்கே வச்சிடலாம் ப்ரோ தூங்குவோம் ப்ரோ சேவ் பண்ணுவோம் ஏரியா ஏரியா சேவ் பண்ணுவோம் இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி பாக்ஸை கிளியர் பண்ணணும் நீட்டாக இங்கே வா நான் இந்த ஒரு பாக்ஸை கொண்டு வரதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு
ஃபில்டர் பார்த்து இன்ஜின் பார்த்து இருக்கு பரவாயில்ல இது கிளம்புறதுக்கு ரெடி பண்ணுமியா டுடே நீ லேவிஸ் தர இதுக்கு ப்ரோ இருக்கு இருக்கு ஆர்பி இருக்கு இல்ல இது கிளியர் இது எடுத்துறத இது கிளியர் இருக்கு ஒரு பாக்ஸ் எங்க போச்சுனே தெரியல பக்ல அங்க இத இருந்து ஏதோ இத ஆச்சு நினைக்கிறேன் ஓகே ப்ரோ நான் ஓகே கூகுள் வருது சில இங்கே போட்டுருவோம் ஓகே வெஹிக்கிள் ஃபில்டர் பார்ட் இதெல்லாம் ஒரு ஒரு தூங்கலா இந்த ஒரு நிமிஷம் ஓகே ரெண்டாவது கிளியரியா மூணு டார்ச் இருக்கா பைனா கிளக்கில் எடுத்துக்கலாம் ஓகே ஓகே ஏய் என்னாச்சு என்னாச்சு ஒரு பாக்ஸ் எடுத்துக்க கையில பாக்ஸ் எடுக்கவா எந்த பாக்ஸ் எடுக்கணும் அதுல ஒரு பாக்ஸ் எடுத்துக்க ஓகே எடுத்துறேன் நான் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன் போலாமா வா வாப்பலா எங்க தீவுக்கு தூங்கணும் டூட் எதுக்கு தூங்கினாதான் தூங்கினாதான் நைட் எப்படி டிராவல் பண்ணுவ அட வாங்க போலாங்க வாங்க தூங்க இரு இது வெச்சிரலாம் வாட்டர் ஃபில்டர் அது என்னது ஃபேமிலிஸ் எங்க யா ஒண்ணு கூட இல்ல தெரியலையே இங்க இருக்கு இங்க இருக்கு காலையில் எந்திரிச்சிட்டு நீ ரெண்டு தண்ணி நான் ரெண்டு தண்ணி குடிச்சிட்டு இல்லை போய் குடிக்கலாமா நீ ஒரு டைம் குடிச்சிரு தண்ணி ஒரு டைம் குடிச்சிரு ஓகே இது காலையில் ஆயிருக்கும் சாப்பாடுலாம் நாளை சாப்பிட்டுருக்கலாம் பண்ணிட்டேன் ஸ்லீப் ஸ்லீப் ப்ரோ ட்ரை தி ஆர்பி மைன்கிராஃப்ட் சர்வர் பூலோகம் ஜாவா அண்ட் பெட்ரோக்கமா பெட்ரோக்கா சரி தேவன் சேவ் பண்ணிச்சு அப்புறம் போட் பில்ட் பண்ணுங்க இந்த பண்ணணும் அதுதான் பண்ணணும் அது கொஞ்சம் இது தேவைப்பட வேண்டிய விஷயம் இருக்கு வெயிட் பண்ணுங்க டியூட் காலி ஆயிடுச்சு 5:20
கையில் எடுத்துக்க, எதை கீழே வச்சுட்டு பாரு. டேய் என்னால தூங்க முடியல, மணி ஆயிடுச்சு. அட பாவி, தூங்கினதுக்கு அப்புறம் தூங்க முடியலன்ற பத்தியே அங்க நிக்கிறியா நீ? சரி இதை கையில் எடுத்துக்கோ, கையில் எடுத்து. ஆ கையில் எடுத்து. ஆ இப்போ டேப் யூஸ் பண்ணி கையை செட் பண்ணு, செலக்ட் பண்ணு, அவ்வளோதான். போலாம் இப்பயே, போலாடி இப்பயே போய் அடியே போலாம். போற வழியில ஏதாவது பாத்துக்கலாம். செல்ல குட்டி, போற வழியில பாத்துக்கலாமா? வாடி போலாடி. இரு இரு சாப்பாடு சாப்பிடணும் வா. நீ ஒரு குக்கு மீட்டு இரு ஃபர்ஸ்ட். இல்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்ற மாதிரி பண்ணு. இப்போ ஒரு தேங்காய் அருவேன், இந்தா அதை ரெண்டு எடுத்துக்க, அதை ரெண்டு எடுத்துக்க. எடுத்துட்டேன். ரெண்டுமே எடுத்துட்டியா? ம், ஓகே. இப்போ என்ன பண்ற, சாப்பிடாத? ஓகேவா? இங்க ஒரு குக்கர் மீட்டர் இருக்கு பாரு. ஆ இங்க ஒரு குக்கர் மீட்டர் இருக்கு பாரு, அதை எடுத்துக்க. இந்தா எனக்கு எதுவும் தெரியல. இங்க இருக்கு பாரு இந்த கேம்பர்ல. ஓ, ஒருவேளை எனக்கு ஃபுல்லா அடிச்சோ. இல்லையே, எனக்கு எதுவும் தெரியல. இருக்கு ஆனா எடுக்க முடியல. இங்க கீழ போட்டுருக்கேன் பார், தெரியுதா? எங்க இருக்கு பாரியா? இரு, இது எப்படி தெரியல, ஆன் பண்ணிட்டேன். இரு, கீழ நான் கையில எடுத்து கீழ போட்டேன் பாரு. இங்க பார், தெரியுதா கீழ? ஆ, இது எனக்கு. இப்போ என்ன பண்ற, குக்கு மீட்டர் சாப்பிடு. குக்குடு மீட்டர் சாப்பிடு. சாப்பிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஒரு எளநீர் குடி. ஐயோ, அநியாயம் பண்றானே. இல்ல மாப்பிள, நீ டீஹைட்ரேஷன் ஆயிடுவே, அப்புறம் ஹெல்த்தி போறதுக்கு செட் ஆகாது. அதுக்காக தான் வெயிட் பண்ணு. ஓகே, போலாம் போலாம். தண்ணி குடிச்சுக்க, தண்ணி குடியா? ஓகே டார்லிங், ஓகே. அப்பா, என்னை பத்தி எவ்வளவு கவலைப்படுறா பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். ஆஹா, ஒரு பாம்பு லீவ்ஸ் இல்லையா? சரி ஓகே, இப்ப இருக்கிற இன்னொரு தேங்காய் சாப்பிட்டு. இந்த இருக்கு பாரு பாம் லீவ்ஸ், எடுத்துட்டு எடுத்து 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 கீழ ஒன்னு ஆட் பண்ணிட்டு போலாம். வாட் எ கேர்ள். காம்பஸ் வச்சிருக்கியா கையில? இருக்கு ப்ரோ கையில, உன் கையில இருக்க பாத்துக்க. இந்தா இப்பதான் கீழ போட்டேன். சரி, நீ ஒன்னு குடிச்சிரு, நீ ஒன்னு குடிச்சிரு. போலாம் வாங்க, லேட் ஆகுது. தள்ளு தள்ளுடி, போலாம் தள்ளு. அப்பாடியோ கிளே, வந்து வந்து இருக்கிற டிக்கி. ஐ அம் 15 மினிட்ஸ் சேஃப்டி. ஓகே ஓகே, டிக்கி ஆர்பி உண்டா கூட இருக்கு. ஆர்பி இருக்கு, நல்லா இல்ல கூட இருக்கு. போட் பில் பண்ணுங்க. போட்டா? யாமாண்டட் போட் பில் பண்ணுல்ல. ஏ காம்பஸ்ட பாத்துக்க, எங்க போறோனே? போ போ, எங்கடா போ? லாஸ்டா போறது இதுதானே? ஏய், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கல் எடுக்கணும். கல் கயிறு எதை கிடைச்சிருக்கு இருக்கதுல எடுத்து வா. லெஃப்ட்ல இருக்க டியூ போ. அது டேஞ்சரஸ், நேராவே போ. நம்ம போண்டே இதுதானே போறோம், ரைட்ல இருக்கறதுதானே போறோம். ஆ, லெஃப்ட் நேரா இருக்குது. சரி போ பாப்போம். நேரா இருக்குதுக்கா போறோம்? இல்ல, எனக்கு லெஃப்ட்லயே ஒரே பர்தா இருக்கு, ரைட்லயே ஒரே பர்தா. இல்ல, லெஃப்ட்ல இருக்கறத போறோம். முன்னாடி போட் இருக்கு பாரு, போட்ல தான் எடு ஏர் எடுத்த நீ. ஓகே போலாம். ஓகே, டைம் என்னாச்சு? போட் பில் பண்ணுங்க. பண்ணிடலாம், எட்ட ஆகுது. யூ ஹேவ் தி பாக்ஸ் இன் யுவர் பேக். ஆமா, யா இருக்கு, இருக்கு. பாக்ஸ் கையில தான் இருக்கு. பாக்ஸ் இல்லையா? பாக்ஸ் என்ன சொன்னேன், இது எப்படி போகுது? வாவ். ஆஹா, என்ன ஒரு சொகம் தெரியுமா? நீ அழுத்தி பிடிச்சு ஓட்ட, ஜாலியா உட்கார். ஓகே, 40 பேர் பாத்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாட் எ ஸ்கை. ஆஹா, கட்டக்குரல் கவிதா டிகேவா? கட்டக்குரல் கவிதாவா? அதிகாரியா? குரல் வச்சு கீழ் போடுறாங்க. கட்ட, நான் இன்னொன்று மறுபடியும் சொல்கிறேன்,
பாம்புட கடி வாங்கிடாத பிபி பிளான்ட் இல்ல ப்ரோ. இந்த வட்ட நான் பாம்ப கடிக்கிறேன் ப்ரோ. இல்ல பிபி பிளான்ட் இல்ல, சத்தம் கிடைச்சுனா பொறுமையாவே நடந்தே போலாம், ஓட வேணாம். போன நாள் பட்டம் கிடைச்சது, பொறுமையா நடந்து போய் ஒருவேளை சத்தம் கேட்டால் ஒதுங்கிடுவோம். சரி நம்ம எப்ப ட்ரெஸ் மாத்துறோம்? வாய்ப்பு இல்லதான் ப்ரோ, ஒரே ட்ரெஸ் ப்ரோ, எவ்வளோ நாள் ப்ரோ? வாய்ப்பு இல்லையா பார்க்கல, ஏதாவது லெதர் ஏதாவது கிடைக்குது, இல்லை ட்ரெஸ் மாத்திர ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல, இருக்காதுன்னு நினைக்கிறேன். ட்ரெஸ்ஸாக முக்கியம் பங்களே பிங்களே, நம்ம வந்து சர்வே பண்ணும் பிங்களே. நீ தப்பக்கா தப்பக்கான்னு குதிச்சிடுற, எனக்கு பயம் இல்லை. ஷார்க்கா? ஓகே ஹாய் எம்ஜே, வாட் டு யூ மீன்? இல்லை பாக்ஸ் கீழே போட, அந்த இடத்துல. எந்த இடத்துல? நீ நிற்கிற இடத்துல போடு. டே சர்வே ஃபோர். இதுதான் ஸ்டோர் பண்ண எடுக்கிறது, நான் பொறுமையா. கைரா பண்ணு, கல் எடுத்துக்க, கல் வேணும்னு கேட்டியே. பாம்பு பன்னிக்குட்டி கிராபு குட்டி. சரி அமைதியா இருக்கான். டேய் இருக்கியா? ஆ பாம்பு செத்துருச்சு ப்ரோ. பன்னி குட்டி வரட்டுது ப்ரோ, தண்ணிக்குள்ள போயிடு. தண்ணிக்குள்ள போயிடியா? தண்ணியில தான் இருக்கேன். ரெண்டு நண்டு ஒரு பன்னிமா பத்தினே துரத்துது. வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். சாலியா இருக்கீக்கே அம்மா. வெரி குட், துரத்துது வெரி குட். வந்துட்டயா? பாத்துட்டயா? சாவடி சொல்லையா? கொன்று. ஏய் இங்க பெரிய நண்டு. அதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பன்னி குட்டி இருக்காயா? வர கொல்லு, நான் செத்துருவேன். உன்னை அடிச்சிட்டேன். என்ன அடிச்சியா? சாவடிச்சிட்டேன். ஓ இது அடிக்கிறதுக்குள்ள தான் ரொம்ப காண்டா இருக்கு. டீக்கு கில் ப்ரோ. இது அடி ப்ரோ. எங்க இருக்க? எனக்கு ஹெச்பி கம்மியா? அது லைஃப் கம்மியா? நல்லா அடிச்சிருக்கேன். போடாத, மண்டையிலே போடு. பாத்தியா பாம்பு கடிச்ச போது? பாத்து போடு. இது வெரி குட் தோர்த்தற. என்ன வெறி குண்டு துரத்துற? சாவ் போடு போடு போடு, விட்டுறத. சாவ். ஐயோ செத்துறே, செத்துட்டே. செத்துறியா? ஏய் நானும் செத்துறேன். ஹெல்த் கம்மியா இருக்கு எனக்கு. மண்டே போட்டுறேன். டீ டீ சத்தம் வருது. ஆ எனக்கு அந்த சத்தம் தான். உனக்கு இஸ்கிஸ்கா? நீ எங்க இருக்க? நான் அந்த கடல் ஓரத்துல. செத்துறியா? கை கால் இல்லாம தனியா? அப்படியே நேரவா லெஃப்ட். அப்படிதான் நேரா நேரா அப்படியே நேரவா. அடே டபிள்யூ. ஏ நீ செத்துற போற. தாடி பின்னாடி வாயா? ஆ நேரா வாயா. ஆ நேரா. ஆ லெஃப்ட்டு. ஏய் பின்னாடி லெஃப்ட்டுடா ரைட்டு திரும்புறான் இவனை வச்சுக்கிட்டு. பின்னாடி வாயா? தரைய துறையா? நேரம் வா நேரம். அடே ஆ அப்படியே நேரம். இங்கே ஒரு திருக்காயன் நண்டு வாயே. அப்பயே என்னைய காப்பாற்ற மாட்டேன். யாப்பியா ரேச்சி. இந்த வார இருக்க இங்கே இருக்க. அடே அடா பின்னாடி அந்த நண்டு. ஆ பார்க்குறேன் பார்த்துறேன் பார்த்துறேன் பார்த்துறேன். நம்ம போட்டு எங்கே பேண்டேஜ் எடுத்துட்டு வரேன், ஒன்றை காப்பாற்ற முடியும். போட்லாம் நீ தான் நிறுத்துற அந்த இருக்கும்னு நினைக்கிறேன். போய் தேடு தேடு போ.
பாத்துறேன் வரேன் உன்னை காப்பாத்த வரேன் ஐயம்னா ஐயம்னா லைஃப் போடா புரியலையே ஐயம்மா லைஃப் போடா அப்பல அங்கே இருக்கியா உசுர பிடிச்சிட்டுறியா உசுர் இருக்குல நண்டு இருக்கு ப்ரோ ஐயோ வந்துட்டே 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 வாங்கே 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 கல்லெல்லாம் இருக்கியா கிளாத்தெல்லாம் எடுத்திருக்கியா ஓ இந்த தீ விட்டுட்டு போகணுமா இல்ல விட்டுட்டு போகணுமா அப்ப நீ இங்கே இரு கரெக்டா ஒழுங்கா ஏரிய தெரியல உனக்கு எதுக்கு அம்பு அவ கொல்ற மைண்ட் செட்ல இல்ல போய் செத்துற இவனை காப்பாத்தணும்யா இல்லையா நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன் ஹெல்த்தி ஏறுது ஆனா ஏன் டிங் டிங் சத்தம் வந்துட்டு இருக்கு ஒருவேளை நான் செத்துட்டேன்னு சொல்லுதோ என்னமோ எப்படி அதை ஆஃப் பண்றது தெரியல இதை காப்பாத்தினா ஆஃப் பண்ணலாம் ஓ அதனாலயோ ஓ பயமா இருக்கியா வந்துட போறையா என்னடா சாம்பி மாதிரி எந்திரிச்சு நிக்கிறேன் ஆமா அதுக்கு தான் சத்தம் வாங்க போலாம் ஹெல்த் எவ்வளவு இருக்கு பாரு உனக்கு நண்டியாங்க செத்து போனது தானே ஏ உசுரு இருக்குது அது உசுரோட இருக்கு சில மாதிரி உன் ஹெல்த் எவ்வளவு இருக்குன்னு பாரு ஒரு பாயிண்ட் நீ என்ன பண்ற டைரக்டா போயிட்டு கப்பல்ல போயிட்டு ஒரு சாப்பாடு இருக்கும் அதை சாப்பிட்டுக்க அது சாப்பிட்டு ஹெல்த் ஏறுது ஓ மண்டை கசாயம் யோ என்ன சாவடிச்சிட்டான் அவன் செத்துறியா இல்ல இல்ல உசுரோட தான் இருக்கேன் செத்துருப்பேனா இங்க வந்தா சாருக்கு இருக்கான் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆள் ஆளுக்கு ஹாய் ஷார்க் பாட்டுல குதிச்சிடாத நான் இப்போதைக்கு குதிக்கிற நிலைமையில இல்ல இதுதான் மண்ட கசையும் செத்து போடா மண்ட கசையும் செத்துட்டாயா இல்ல ரீஃபைண்ட் நைஃப் மட்டும் பண்ணியா இல்ல இருக்கியா என்ட இல்லையே நான் இங்க வந்து பொருள் எடுத்து பண்ணு ரீஃபைன் பின் பண்ணு கயிறு இருக்கா கயிறு இருக்கு வா 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 இந்த பாக்ஸ்ல போட்டுருக்க வா கொண்டுட்டியா ம் கொண்டுட்டேன் அங்க பாம்பு இருக்கு ஒரு பெரிய நண்டு இருக்கு இல்ல நான் ஒன்னு பண்ணலாமா பாம்பு வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி கோட்ல போட்டுக்கலாம் இந்த கேபியும் அப்படியே போட்டுடலாம் கிராபியும் இந்த பெரிய பன்னியை மட்டும் இது பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்பாயில் ஆயிடுதுல மீட் அதுக்கப்புறம் வெட்டி சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஓகே அந்த பன்னிக்கறியை மட்டும் இது பண்ணிடு ஓகே ப்ரோ இருங்க ஏதோ பண்ண சொன்னீங்க என்ன ரீஃபைண்ட் நை ஓகே அது பண்ணிட்டோனா போதுமியா ஸ்டோன் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துருக்கேன் இங்க இருக்குது கயிறு ஓரளவுக்கு பண்ணியாச்சு அட்டாங்க இங்க இருக்கா ஊக்கா அந்த ஃப்ரூட் இருக்கா அப்பா ஏ ஃப்ரூட் இருக்கியா இப்போ போய் அங்கே போய் மறுபடியும் பிளான் பண்ணிடுவோம் சாப்பிடு வேற எங்க அவ்வளோதானா மூணு தான் வந்துச்சா
சீரியஸ்லி கேம்ல கூட ரெஸ்ட் எடுக்கணும் வருது நீட் டு கூல் டவுன் சார் ரியல் லைஃப்ல ஒரு ரெஸ்ட் இல்ல ஆ லைக்ஸ் கவுல பேக்ல அதானே அம்மா பண்டா ப்ரோ ரீஃபைண்ட் மீ இப்படியா அந்த கறி எல்லாத்தையும் நான் அந்த பன்னி கறி மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இல்லை இங்க கை கல்லு மட்டும் ஏதாவது கிடைக்குதா பார்த்துட்டு கல்லு தானே கடைசியா சொல்றேன் கல்லு ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸ் அப்படியே ஸ்டோர் பண்ணு நான் ஃபுல்லா நிறைய கயிறு பண்ணிட்டேன் கயிறு ஏகப்பட்டது இருக்கு கல்லு மட்டும் உனக்கு தேவைன்னு அது ஃபுல்லா எடுத்துட்டீங்கன்னா கிளம்பலாம் வேற மாதிரி டிகே டிஜி பிரேமுக்கு பர்த்டே தெரியுமா தெரியுமே தெரியும் 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 இப்பே ப்ரோக் தானே யார்தா இருக்கா யார்தா அங்கே இருக்கா அங்கே இருக்கா யார்ராவே இருக்கிறவே எனக்கு லைஃப் கம்மியாக இருக்குது நீ வேற ஏன்டா படுத்துற இது யாரா குட்டி நண்டா இல்ல அந்த ஃபைப்ரஸ்லி பாயிண்ட் ஒன்னு இருக்கா ஆமா ஒன்னு நிமிஷம் கூட ஒன்னு வேணும் இன் போடியா எடுத்து அலச்சி கச்சி அத அலச்சி வா போலா கல்ல இல்ல நீ கிளி வியா அட பாவி வராம இரு பின்னி வராம இரு போயா கொல்லாம போட கூடாது ஓடியா ஆட்டம் இளைய ஓடியானல்ல நீ தான் ஹெல்த் கம்மியா இருந்தியே அவரை கொன்றுக்கணும் ப்ரோ சரி என்னை எப்படி ரிவைவ் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு வழி இருக்கு என்னது நீ செத்துட்டியா ஆமா செத்துட்டே காப்பாத்துங்க எப்படியா காப்பாத்துறது உன்ன கையால எனக்கு ஹெல்த் ஃபுல் ஆயிடுச்சு யோ பீட்டனே சதகட்டர்க்க ஆ பேண்டேஜ் பண்ண முடியும் பண்ணு ஒரு கிளாத் ஒரு பேண்ட் கை ரெண்டு இருக்கு காபாத்துக்க கஸ்டம் யானா ரீஃபைன் நைஃப் கொடு ரீஃபைன் நைஃப் கொடு ரீஃபைன் நைஃப் இல்லைனா இது கொண்டு போக முடியாதே கெட்டு போயிடுமியா சீக்கிரம் சவச்சு சேரணும் அவ்வளோதான் ஃபுல்லு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு என்ன சீக்கிரம் சமைக்கிறதுக்கு இதை போட்டுடுவோம் ஏதோ சொன்னீங்களேயா ஸ்மோக்கரா இந்த பாக்ஸ் கிளாத் இல்ல மூணு கல் வேணும் அந்த பாக்ஸ்ல மூணு கல் இருக்க கீழ போட்டு பாரு மூணு கல் பாக்ஸ்ல இருக்கா பாரு ஆவா ஸ்மோக்கர் சொல்றாக மூணு கல் கீழ இருக்க அந்த இதுல இருக்கா பாரு பாக்ஸ் குள்ள பாக்கறே
கிளாத் இருக்கு இல்ல இந்த பாக்ஸ்ல கிளாத் ஒரு கிளாத் இருக்கு ஓகே ஸ்மோக் இருக்கு ஆ இருக்கு bro மூணு கல் இருக்கா ஆ அப்ப ஓகே கிளம்பலாம் வாங்க போலாம் அண்ணா இந்த தீவுக்கு நம்ம மறுபடியும் வரணும் அது பாத்துக்கலாம் இங்க இருக்க போட்ல அலசல ஸ்மோக் ரொம்ப நேரம் ஸ்பாயில் தான் ஆகுது ஸ்பாயில் தான் ஆகுதுடா ஸ்மோக் ரொம்ப நேரம் ஸ்பாயில் ஆகுதா புரியலையே கிட்டு கடக்கட்டு மாதிரி சரி மெட்கிட்டு செய்யலாம் மெட்கிட்டு செய்யலாமா என்ன அடப்பாவில ஏன் இது கிங் இங்க நடிக்குது நமக்கு ஹெல்த் ஃபுல்லா ஆயிடுச்சு சீக்கிரம் வா ப்ரோ எப்படி போனும் நார்த் இது bro கரெக்ட்டா போறنا பாரு நேரா அப்படியே நேரா போ அப்ப அந்த தீவிரம் அங்க போறோம் மூணு கல்ல வச்சு நீயே பண்ணிடு ஸ்மோக்கே ஓகேவா கரெக்ட்டா பண்ணிடியா எங்க போறோமோ நம்ம அங்க பண்ணிட்டு ஆ ஷிப்ல சர்ச் பண்ணுங்க என்னதியா சாரி பங்களூர் சேரு அவசரத்துல சொல்லிட்டேன் அது சரி மெட்கிட்டு செய்யலாம்னா கேட்டு சொல்லி பங்களூர் மாடு ஆமையா இருந்தாலும் மாடு இல்லை மாடு யார் அக்டிவா இல்லையா அதான் அந்த மாடு போயிட்டு சேவ் பண்ணி முடிச்சுக்கலாம் ஆ ஓகே ப்ரோ சரி ஆயிடுச்சு ஆமா உங்க கேர்ள் ஃபிரெண்ட் வேற வெள்ளக்கு போறேன்னு சொன்னீங்களே நான் வெளிய போல bro நீ என்ன வர சொல்றீங்க அப்படி சிவான் ஒருத்தர் வெளிய போறாரு அவர் போறா நம்மளுக்கு என்ன bro அவர் தான் டிட் போறாரு அப்படி நைஸ் ஒரு பேஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம் முதல் எபிசோட்ல அப்பப்ப கிங்கே நடிக்குது அது மட்டும் ஏன் தெரியல நண்பர்களே 40 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம லைக் பண்ணி கோக்கே பட்டா தவக்கலா தட்டி விட்டு டியூட் ஸ்ட்ரைட்டா இருக்கறதா நம்மளுதா இல்லை ஆ அதா அதா ஸ்ட்ரைட் தான் எனக்கு என்ன நம்ம தீவு மாதிரியே தெரியலையே அதான் நம்ம தீவு ஓ இந்த நாலு தீவு தான் ஹோல் ஐலண்டா இல்ல நிறைய இருக்கா அந்த ஐலண்ட தாண்டி அங்க பார்த்தா அங்க ஐலண்ட் இருக்கும் ஏகப்பட்ட நீ தொலைஞ்சிட்டீன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் நீ மயிலான விட்டு போயிட்டோம்னா சோழி முடிஞ்சு போச்சு தான் கஷ்டம் ஐயோ கண்டுபிடிச்சிடணும் ஆனா நிறைய ஐலண்ட் இருக்கும் அவ்வளவு ஐலண்ட் மத்தியில கண்டுபிடிக்கணும் அந்த மான்ஸ்டர் சொன்னல அது இங்க இருந்து ரொம்ப தூரம் போனோம் ரெண்டு மூணு ஐலண்ட் தாண்டி எல்லாம் போனோம் ஓகே ஓகே சியா திஸ்ல மேப் கொடுத்துருவாங்க கரெக்ட் ஐலண்டுக்கு அதெல்லாம் மேப் இருக்கு அதுதான் ஒரு பிரச்சனை முழுக்க முழுக்க காம்பஸ் நெருப்பு எரியுமாப்ல நான் நெருப்பு எரிய நீ அசி ஸ்மோக் இது பண்ணி ஓகே ஸ்மோக் ஸ்மோக் கட்ட ஆரம்பிச்சிரு ஓகே ஓகே ஸ்மோக்கர் அதுக்கு ஃபயர் பிட் ஆ இது ஃபயர் தேவையா தண்ணி நீ குடிச்சியே போ ஆ நானா ரெண்டு குடிச்சியா ஆமா ஓகே ஓகே என்னடா இவ்வளவு நேரம் போட்டு ரெண்டு தான் வந்திருக்கானே வந்துச்சு கிளாத் கிளாத் அந்த இதுல இருக்கும் ஆ ஓகே பண்ணு கேட்டிரவா கரெக்ட்டா கட்டி நெருப்பு கீழ கட்டற மாதிரி கட்டு அப்படி தான கட்டணும் அப்படி தான் கட்ட முடியும்
பட் சோகமான விஷயம் என்னன்னா சுத்தி ஏதோ இடைஞ்சல் இருக்கு. இல்லைன்னா பக்கத்து தனியா வேணா கேம்ப் ஃபயர் கட்டிக்கலாம், கட்டலாம். இனிமேலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கிளாத் எங்க? ஐயோ அதுக்குள்ள இருந்துச்சு. ப்ரோ எப்படி ப்ரோ வைக்கிறது? வெயிட் பண்ணியா வர வைக்க முடியலையா? இதா வைக்க முடிஞ்சது. முடியுது. ஆ அவ்வளோதான். நைஸ். மீடியம் இது போடவா உள்ள? ஆ போடுங்க. சரி மூணு வச்சுட்டேன் அதில். நீ கையில் ஏதாவது வச்சிருந்தா வச்சிரு. ஆ இருக்கு. ஓ அவ்வளோதான் வைக்க முடியுமா? நைஸ். வேற லெவல். ஐயோ என் கையில நிறைய இருக்கே. இல்ல ஒரு கிராக்ஸ் பண்ணி பெரிய ராக்கு உடைச்சா கல் எடுக்கலாம். அவசரப்பட்டு நாங்க கட்டிட்டோமேயா? சரி விடுங்க 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 பாத்துக்கலாம் விடுங்க. டூட் ஒன்னு சொல்லவா? சொல்லு. ஹெல்த், சாப்பாடு, எனர்ஜி, தண்ணி எல்லாமே எனக்கு உள்ளு. அடா பாவி, எல்லாமே ஃபுல்லு எனக்கு. தண்ணி ஃபுல்லு, சாப்பாடு சாப்பாடு, ஹெல்த் தான் எனக்கு ஃபுல்ல. ஹெல்த் எவ்வளோ இருக்கு? அப்பாதியா இருக்கு? ஒரு பாயிண்ட். ஒரு பாயிண்ட் தான் இருக்கா? தண்ணியில் கொஞ்சம் நீச்சல் அடிச்சிட்டு வா. ஏ நீச்சல் அடி? எனக்கு ஸ்பீடாக ஏறுச்சு. உனக்கு சாப்பாடு இது ஃபுல்லாக இருந்தனால ஏறி இருக்கும். அப்போ நீ சாப்பாடு ஃபுல்லாக இருக்கியா? இல்லை கிளியர் பண்ணிடாத, இது ஹோக்கா பிளான் பண்ணிட்டேன். அந்த கொக்கனட் ஃப்ளாஸ்க் இங்கே வச்சோம். அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. பாரு இங்கே. ஆ பார்த்துறேன். கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த ஃபைபர் ஃபில் பண்ணுங்க. ஓகே நான் ஃபுல்லாக வச்சிட்டேன். ஃபைபர் ஃபில் பண்ணுமா? ஆ ஃபில் பண்ணுங்க. வெட்டிட வேண்டியதான். ஹாய் டிகே ப்ரோ. அருண்குமார் வாங்க ப்ரோ. வெல்கம் சிம் ப்ரோ. இப்போ ஆர்பிஐ டிகே 7:20 7:30 கிளம்ப ஸ்டார்ட் பண்ணலாம். என்னையா சணஞ்சிருச்சு? எது? கேம்ப் ஃபயரு. ஃபயர் பண்ணும் போல. இல்லை அது கேம்ப் ஃபயர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அதை உடைக்கணுமா? இல்லை அது மேலே கட்டிடுறது அடிக்க. ஓகே கட்ட முடியுதா? என்ன இல்லை இது எப்படியா உடைக்கிறது? இது உடைக்க முடியல. அதை இது கோவிந்தாவா? என்ன பண்றது? சோலி முடிஞ்சா? இப்போ கேம்ப் ஃபயர் முடிஞ்சிருமே ரொம்ப சீக்கிரம். எனக்கு இந்த கான்செப்ட் புரியல. யோ அரவிந்த்ரகன் ஹைபர் கீப் லாகா. இப்போ என்னையா பண்ணுறது?
நீங்க தான் சொல்லணும். இரு இரு எதோ சொல்கிறாங்க. தென் பிளேஸ் ஃபயர் இன் ஸ்டிக் அண்ட் கீப் தேரா. புரியல எஸ்என் அபினேஷ் என்ன சொல்கிறீங்கன்னு. மேரேஜ் போய் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்படியா ப்ரோ? வந்துருச்சு ப்ரோ. எப்படி பண்ண? குச்சி ப்ரோ. எப்படி குச்சி எடுத்து அடிக்கிட்டே இருக்கும். ஓ ஓ லீ டு ரீஃபில்லா. நைஸ் யா. எனக்கு இது இப்போ தான் தெரியும். எஸ் ஓகே ஓகே ஓகே. ஆ அது தான் நான் இப்போ என்னடா சொல்றாங்கன்னு புரியாம பார்த்துட்டு இருந்தேன். நைஸ் நைஸ் நைஸ். ஓபி போல்ட். ஆ தேங்க் யூ கைஸ் தேங்க் யூ கைஸ். இலை கேட்டில வேற லெவல். தண்ணி குடிச்சுக்கோ. டோன்ட் டேக். இந்த இது சாப்பிட்டு கதை வரைக்கும் கோகனட் ஆஃப். அவ்வளோதான். தூங்கலாமா? இது ஆகணும். ஏன்? ஆமாம் இது ஆகணும்ல. காலையில் ஆனால் இருக்குல்ல. இந்த பாக்ஸ பாரு, இங்க வைக்கிறேன் பாருங்க. ஒரு பாக்ஸ். ஓகே பாக்ஸ் பாரு. போடு உட்கா மக்க. கை இருக்கு பஞ்சம் இல்லை டூட். இந்தா குக்குடு ஒன்று இருக்கு, வேணா சாப்பிடு. எனக்கு சாப்பாடு ஃபுல் ஆயிடுச்சு. இது இப்போ இன்னொன்று பண்ண போறோம். என்னது? அந்த பேரல் எடுத்துட்டு வா. ஹேமர் எடுத்துக்கோ கையில். இங்கே ஹேமர் இருக்கு பாரு, கீழே தான் போட்டிருக்கேன். போட்டுக்கிட்ட ஹேமர் இருக்கு, எடுத்துக்கோ. ஓ நீ வச்சிருக்கியா? போட்டு இல்லை அங்கேயே கட்டு. அங்கேயே கட்டியிருக்கலாம்ல. நீ தான் இங்கே எடுத்துட்டு வர சொன்ன. என்னதான் நீயோ? ஏ வளர்ந்துருச்சியா? யோகா பிளான்ட். யோகா பிளான்ட்டா? மச்சி யோகா பிளான்ட் வளருது பாரு. இன்னொன்னு ஒரு பேரல் எங்க போச்சு தெரியலையே. இங்கே தான் இருக்கு. இந்தா ஓகே. என்ன கட்டணும்? பேஸ், போட்டோட பேஸ் பேரல் யூஸ் பண்ணி ஒன்று இருக்கும். அவ்வளோதான். மாசு பாரு, டுவெல்லே வரைக்கும் மாறுபி பண்ணியா? கண்டிப்பாக. ஒரு கயிறு வேணும். கண்டிப்பாக. சிசுஸ் கேமிங் ஹாய் வாங்க, வெல்கம் டு ஸ்ட்ரீம். கயிறு வேணுமா? கயிறு அந்த பாக்ஸ் இருக்கு பாரு. ஒரு கயிறு எடுத்துக்கோ. நமக்கு எதுக்கும் லெதர் ரெண்டு தேவைன்னு போட்டுருந்துச்சு, எதுக்குன்னு தெரில. போட்டியா? லெவல் 4 ரிக்வயர்ட். 4-ஆ? ஆ என்னாச்சு? லெவல் 4 ரிக்வயர்டா? நம்ம லெவல் 3-ஆ? எஸ். ப்ரோ குக்க ஆயிடுச்சு ப்ரோ. எல்லாமே குக்க ஆயிடுச்சா? ஆ அம்மாயா, இப்போ சாப்பிட வேணாம், காலையிலேருந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே போகலாமா? தூங்கலாம். ஜஸ் வா தூங்கலாம். வா டூட். சேவ் பண்ணிக்கிறேன். டயர் எடுத்துட்டு வாங்க. அதுதான் அச்சூ, நம்ம அங்கே டயர் பார்த்தோம் தெரியுமா அந்த தீவில? ஆமாம். டயர் இருந்துச்சுன்னா நம்ம லெவல் 3 பண்ணியிருக்கலாம். டயரு இங்கே கூட பார்த்தேனே. பார்த்துட்டு பார்த்துட்டு டயர் இருக்கானே? லைட் இல்லை. வெயிட் பண்ணி இன்னொரு கொஞ்ச நேரம். டயரு அங்கே தான் பார்த்தோமோ? பேரல் தான் இங்கே பார்த்தோம். கரெக்டு. ஆமாம் டயர் அங்கே தான் பார்த்தோம். நார்மல் மீட். நான் கூட கேட்டேன் டயரை அப்படியே எடுத்துட்டு நம்ம ஊத்தி யூஸ் பண்ணலாமான்னு, மூழ்கிரும்னு சொல்லிட்டேன். ஆமாம். தண்ணி குடிச்சுக்கோயா? இரண்டு குடிச்சுக்க.
ரெண்டா அவ்வளவுதான் ஃபுல் ஃபுல்லா ஃபுல் ஆல் ஃபுல் இப்ப சேவ் பண்ணியா இப்போ டைம் சேவ் பண்ணு வா எங்க இருக்கு சேவ் இப்ப சேவ் பண்ணு ஹெல்த் எவ்வளவு இருக்கு அது ஒரு பார் தான் கம்மியா இருக்கு ஸ்டேட்டஸ் ஹெல்தியா என்னது ஆ ஹெல்தி அவ்வளோ கேம் ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிற்கிறோம் வித் திஸ் ஐட்டம்ஸ் ஓகே குட் வி ஆர் டூயிங் குட் எஸ் எனக்கு தெரிஞ்சு போட் அடுத்த ஸ்டீம் தான் பண்ண முடியும் ஏன்னா லெவல் ஃபோரு பேரல் இருக்குது நம்மக்கிட்ட ஓகேவா பேரல் வச்சு ஒரு பேஸ் பண்ணிடலாம் வுட் பேஸ் ரெண்டு பண்ணு வேணா வுட் பேஸ் ரெண்டு பண்ணிடுற எப்போ 14 ஸ்டிக் வேணும் உனக்கு இருக்கும் கொஞ்சம் லைட்டாக எடுக்க கை கிட்ட கேடிக்க பாய் போய் இப்போ விடுஞ்சிரு இப்போ விடுஞ்சிரும் அப்புறம் ஒரு கயிறு வேணுமியா தட்டி தடவ வைக்கிறான் நானே தேடிட்டு இருக்கேன் எங்க வச்சேன் தெரியாம இங்க பா டூட் தெரியதா எனக்கு தெரியுது இந்த கப்பலை தண்ணியில கொண்டு வாயா ஆ தண்ணியில கொண்டு போ வரல 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 நீ பாட்டுக்கு போற அட பாவி கரெக்டா நிக்க வைமாப்ல அதோட அட்டாச் பண்ண முடியல பாக்குறேன் கவுந்துருச்சு டேய் எப்பரா சிரிக்கிறது அதனால ஹீட்ட திருப்பி விடு பட்டன் இப்படி பண்ணு ரைட் கிளிக்ல ஆ ஆ ஆ அவ்வளவுதான் 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 ஆவுது அவ்வளவுதான் இப்படி இப்படி பிளாங்க் போட்றவா போடு இங்க இருக்க போறையா யூ பாய் வர மாட்டீது வராது ஏன்னா நான் புடி புடி புடிச்சிட்டு புடிச்சிட்டு ஏலே அது போகுதியா எவ்வளவு தூரம் போயிடுச்சு பாரு வெயிட் ஏறணும் போ எடுத்துட்டு வா கரை கொண்டு வந்து அவ்வளோதான் எப்படி இருக்கு நமது கப்பல் நல்லா இல்லை புரியல இப்போதே நம்ம லெவல் த்ரீல இருக்கிறனால இது பண்ணிட்டு இருக்கோம் இல்லைன்னா தகர டப்பா எங்கேயும் எவ்வளோ இருக்கு பாரு நம்மள்கிட்ட அவ்வளோ தகர டப்பா இருக்கு இல்லை மேலே தகர டப்பா போட்டிருக்கலாம் இந்த லெவல் தேவையில்லாம வைக்கிறாங்க இந்த லெவலே தேவையில்லை ஓ அது ராஹிலா நிறைய இருக்கு ஆ இல்ல லெதர் எதுக்கு தேவன்னு சொல்றனே எதுக்கு தெரியலையே கிளாத் பண்றதுக்கு லூம் தேவைன்றாங்க ஆல் ஃபுல் ஐ அம் ஹெல்தி டிக்கி ப்ரோ சேவ் பண்ணிட்டு முடிச்சு போ ஓகே டானி ராக் டானி ராக் எதுக்கு ராக் எதுக்குன்னு உனக்கு தெரியாத என்ன நீ பேசுற லூம் பண்ணலாமா என்ன கிளாத் கிரியேட் பண்ணோம் ஓகே பண்ணிரலாம் பொருள் இருக்கு படுவோ படுவோ இது வந்துருச்சியா ஓகே இங்க ஓகேவா ஆ வை ப்ரோ அவ்வளவுதான் இப்போ வந்து கயிறு பண்றதுக்கு என்னென்ன எடுத்த
அந்த குட்டி செடி நாலு எடுத்தில அந்த குட்டி செடி நாலு மட்டும் இங்க எடுத்துட்டு வா. என் கையில இருக்கு நாலுமே வா. ரெண்டு இருக்கு இன்னும் ரெண்டு எடுத்து மூணு இருக்கு. இதா இங்க ஒண்ணு இருக்கு இது மட்டும் விட்டு இருங்க பா. அச்சோ ரெண்டு தான் இருக்கு. இதா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு எடுத்துரு. இதா இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க வா. அவ்வளவுதான் அது ரெண்டு எடுத்து அங்க போய் அது பக்கத்துல நின்று சிஎம் சிஎம் ஹோல்ட் பண்ணு கயிறு. ஏய் இததான் நானே செஞ்சிருவேன். கயிறு பண்ணிட்டியா? ஆ ஓடிரு ஓம் சார். இது வேற எதுக்கோ இல்ல இல்ல அங்க போட்டுருக்கு யாரு காத் பண்றதுக்கு நாலு. இது இது இப்ப நான் எடுத்துக்கிறேன் போ 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 போ. ஒன்னு ரெண்டு மூணு நாலு இங்க வா. ஓகே டா சிய ஹோல் பண்ண கயிறு பக்கத்துல கிளாத் காமிக்குது. ஓகே எப்படி இத வச்சு Dress செய்ய முடியுமா? Dress ஆ பாவி கிளாத் வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம்யா. நீ சிஎம் செக் பண்ணி பாரு கிளாத் வச்சு என்னென்னலாம் தெரியல கிளாத் எதுக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு. லெதர் கிரியேட் பண்றதுக்கு டானி ராக் வேணும். ஓகேவா? ஓகே லெதர் நமக்கு நிறைய தேவைப்படும். ஓகேவா? டானி ராக் ரா ஹைடு நம்மள்ட்ட ரா ஹைடு எத்தனை இருக்குன்னு பாரு போடு. லெதர் கிரியேட் பண்றதுக்கு ரா ஹைட் நிறைய இருக்கு. டானி ராக் நம்மளால கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா கிரியேட் பண்ண முடியும். இல்ல இன்னையா இப்படி பண்ணிருக்கோம். அவ்வளவுதான் நம்மளால முடியாது எதுவுமே இல்ல. அடுத்த ஸ்ட்ரீம்ல எனக்கு தெரிஞ்ச அந்த மான்ஸ்டர போட்டு தள்ளி கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். ஆத்து சரி இன்னொரு வாட்டர் ஸ்டில் நம்மளால பண்ண முடியும். இப்ப மூணு கல் இருந்துச்சுன்னா இப்பவே வாட்டர் ஸ்டில் பண்ணலாம். அந்த கல்லு தானே பஞ்சமா இருக்கு. கல்லு பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? கல்லு பண்றதுக்கா? கல்லு பண்றதுக்கு அந்த ராக்கை தான் நம்ம அடிச்சு உடைக்கணும் சார். ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்கு. அடுத்த லைவ் வந்து போட்டு ஃபர்னிச்சர் தான் வீடு கட்டுறதே. இதுதான் வேலை இருக்கும். சரி நான் இது மட்டும் போட்டுறேன் டேனி ராக் மட்டும். ஓகே ப்ரோ போடுங்க ப்ரோ. நாலு கயிறு. கயிறு முடிஞ்சிருச்சு. இனிமேல் கயிறும் கிடையாது. இங்கே சொல்லுங்க. இனிமேல் கயிறு கிடையாது. ரெண்டு கயிறு வச்சுட்டேன் பேங்க்குள்ள. வச்சிருக்கேன் ரெண்டு கயிறு. அப்போ ஓகே அந்த ரெண்டு கயிறு தான். அடுத்தது வந்துட்டு இப்போ ராக்கு கயிறு வேணும்னா நம்ம வேறு இதுக்கு போகும். இப்போ இருக்கிற வரைக்கும் பண்ணிடலாம் அவ்வளோதான். டூட் என்ன இந்தா டூட் வந்து பார் டூட். அது என்னது? இதுதான் லெதர் பண்றது. ஓ ஓகே ரா ஹைட் யூஸ் பண்ணி நம்ம லெதர் பண்ணிக்கலாம். நீ ஒரு இது ரா ஹைட் எடுத்துட்டு வா. ஏன் இருக்கு ரா ஹைட். அதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணு. ஆ ரா ஹைட் மட்டும் பக்கத்துல வந்து சி ஹோல். ஆ சி இங்க பக்கம் ரொம்ப எல்லாம் ஒட்டி நின்னு சி ஹோல் பண்ணு. எதுவும் வரல. ஏலே விளையாடுதியா? எதுவும் வரல. ஒருவேளை எனக்கு லெவல் அன்லாக் ஆகலன்னு நினைக்கிறேன். எனக்கு வருது. நீ எனக்கு வரல. இரு இரு சிஎம் டேம் கீழ ஃபர்ஸ்ட் சுத்தி வெப்பன்ஸ் இருக்கா? கீழ ஸ்க்ரோல் பண்ணினா லெதர்னு ஒன்னு இருக்கு பாரு. அது லெவல் 3. அதனால தான் வரலையா? அது கீழ போடு ரா ஹைட். அவ்வளோதான். இப்போ நாலு லெதர் இருக்கியா? சூப்பர். ஓகே சரி தூங்குவோமா? ஆ எஸ் வெயிட் கரு செக் பண்ணிக்கோ. இதுல கயிறு இதுல லெதர் இதெல்லாம் இருக்கு. இதுல ஃபுல்லா போட் மிஷின். இது அதே தான் போட்டோட ஐட்டம்ஸ். ஏதோ வச்சானே அத இருக்கு. சொல்லுங்க ப்ரோ எது எது ப்ரோ? இந்த இந்த எல்லா பாக்ஸ் பாக்ஸ் ஃபுல்லா செக் பண்ணிக்கோ என்னென்ன இருக்கு. இது இதுவா? ஓகே பாக்ஸ் ஃபுல்லா செக் பண்ணிக்கோ.
கரெக்டா ஆச்சு முடிஞ்சு. ப்ரோ இது ரோப். இது ரோப் இங்க வச்சிரு, இங்க இருக்கு பாரு. இல்ல அது பேர் மாத்திட்டேன். கீழ இருக்க பாக்ஸ், கீழ இருக்க பாக்ஸ் வைக்கணும் நீ. லெதர் ப்ளஸ் பேர் எப்படி மாத்திர? இந்த கையில இருக்க மிஷின். அப்படியே என்ன? ஆ ஏ இது எனக்கு தெரியாது அதெல்லாம். ஆ மாத்திட்டேன். இது என்னது? இதுதானே என் கையில இருக்குறது தானே? ஆ தா. எப்படி ஈ குடுக்குறியா? லெஃப்ட் கிளிக். லெஃப்ட் கிளிக், லெஃப்ட் கிளிக்லா ரைட். ஐயோ இத வச்சிக்கிட்டு நைஸ். போட் இன்ஜின்ஸ் இது. வெஹிக்கிள் பார்ட்ஸ் அதாவது. அதான் இப்படி போட்டுருக்கேன். கீழ இதெல்லாம் என்னது? நார்மல் ஐட்டம்ஸ் னு போட்டுறலாம். ஓகே. கீழ இருக்கு. அப்ப டார்ச்சே அதுல வெயி. எட இருக்கு அது. எட இருக்கு அது கீழ போட்டு பாரு. சரி ஓகே ப்ரோ, முடிச்சுக்கலாம் ப்ரோ. இட்ஸ் கெட்டிங் லேட். 7 மணி ஆயிடுச்சு ப்ரோ. டிகே டிகே. ஆ ஏகே இங்க இருக்கு. இத போட்டு போயிரலாம். இதெல்லாம் ஆஃப்லைன்லயும் ஏறுமா என்ன? அப்ப நம்ம வந்து உட்கார்ந்து மெனக்கிட்டு இருக்கோம்ல, அப்ப வந்தமா தண்ணி குடிக்கிறோமா சாப்பிடுறோமா? சேவ் பண்ணிட்டேன். இல்ல பக்கா எனக்கு சேவ் டு உனக்கு ரெண்டு டைம் கூட பண்ணிக்கியா. வெளியில வா. ஓ அதனால தான் சேவ் பண்ணல. வெளிய வந்துட்டியா? சரி ப்ரோ, பை ப்ரோ. நாளைக்கு காலைல பாப்போம். ஓகே வா. ஹலோ. ஓகே கேக்குது கேக்குது. திஸ் இஸ் ஆ இருக்குதுனோ. ஓகே நீங்க போயிட்டு গার্লフレண்ட் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சரி ப்ரோ. உங்க গার্লフレண்ட் எதா பேசறனா பேசிக்கோங்க ப்ரோ. இல்ல গার্লフレண்ட் தான். ஓகே தா இல்ல. லேட் நைட் தான் ப்ரோ. ப்ரோ லேட் நைட் தான். ஆமா ப்ரோ. செஞ்சே பண்ண செஞ்சே பண்ண. ஓகே ப்ரோ. உங்க গার্লフレண்ட் எதா சொல்லு சொல்லிருங்க. ஓகே. ஏன் গার্লフレண்டியா? ஆ எனக்கு இது গার্লフレண்ட். உங்க গার্লフレண்டோட தான் படுத்து பாருங்க. ஏங்கல் எனக்கு গার্লフレண்ட் இல்லையே. எவ்வளவு நேரம் யோசிச்சு எப்படி சொல்றா பாருங்க. போய் போயா சொல்றா கைஸ். வெல்லா சரி குட் நைட். அது சரி குட் நைட். பா பாய். ஓகே அது என்ஜாய் பண்ணுங்க. பா பாய். பா பாய். பாய். ஓகே நண்பர்களே, சோ நீங்க லைவ் ஸ்ட்ரீம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. சொல்லுங்க கைஸ், ஹவ் வாஸ் டுடே லைவ் செஷன்? முதல் முறையா நம்ம டிகே ஃபேமிலி மெம்பர்ஷிப் வந்து நம்ம சுரேன் ப்ரோ போட்டிருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி சுரேன் ப்ரோ, தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் மெம்பர்ஷிப் ப்ரோ. ஸோ டிகே ஃபேமிலிக்கு வந்துட்டு வந்திருக்கு. அதுதான் ஹையஸ்ட் நம்ம இதில். ஆமாம் அதுதான் ஹையஸ்ட் டிகே ஃபேமிலி தான். எஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பர் சாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுரேன் ப்ரோ வந்துட்டு மலேசியா கரன்சியில் ஒரு 50 அமைச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கேப்டன் நோவா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஸ்டிக்கர் 200 கொண்ட ஒரு சூப்பர் ஸ்டிக்கர் வந்து அமைச்சு வச்சிருக்காரு. மொத்தமாக நமக்கு இன்னைக்கு சூப்பர் சாட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் சூப்பர் சாட். அதுக்கப்புறம் ஒரு மெம்பர்ஷிப் வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் 32 பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 3 மணி நேரம் 25 நிமிஷம் ஸ்ட்ரீமுக்கு நமக்கு இன்றைக்கி வந்திருக்கிற லைக்ஸ் 206 லைக்ஸ். அதுக்கப்புறம் ப்ளேபேக் பார்த்தீங்கன்னா 2K ப்ளேபேக் 2K வியூஸ் வந்துட்டு வந்திருக்கு.
ஸோ ரொம்ப நன்றி மக்களே. ஸோ இந்த லைவ் ஸ்ட்ரீமுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தேங்க்ஸ் அலாட். ஸோ இதே போல் இன்னொரு அரை மணி நேரத்தில் எஸ் 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பி லைவ்ல சந்திக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 7:40க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 8:30க்கு ஒரு பைக் ரேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 8:45க்கு வந்து லக்கி ட்ரா இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ் தான் வருவார் நினைக்கிறேன். ஸோ அதுதான் இன்றைக்கான லைவ் ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த லைவ் ஸ்ட்ரீமும் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மறக்காம அந்த லைவ் ஸ்ட்ரீமும் வந்துருங்க. ஸோ இந்த லைவ் ஸ்ட்ரீமில் இன்னும் லைக் பண்ணாதவங்களும் மறக்காம அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் தட்டி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ இதே போல் இதோட செகண்ட் எபிசோட் நாளைக்கு மார்னிங் இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனா மைண்ட் கிராஃப்டோட முதல் எபிசோட் நாளைக்கு காலையில் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரீம் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் நாளைக்கு மார்னிங் ஆஃப்டர்நூனில் இருக்கும். ஸோ மறக்காம நாளைக்கு அந்த ஸ்ட்ரீமுக்கு வந்து கலந்துக்கோங்க. ஸோ இந்த லைவ் ஸ்ட்ரீமில் ஏடிஆர்பி குக் ஸ்டார்ட் பண்ண ப்ரோவா, ரீசெட் போடலையா இன்னைக்கு? என்னையா சொல்றீங்க, யார் ரீசெட் போடலையா சாண்ட்ரோ? சார் லைஃப் சரி ஓகே, நம்ம அதையும் போய் பண்ணணும். சரி ஓகே மக்களே. ஸோ பாபா எல்லாருக்குமே. ஸோ எஸ் இன்னொரு ஹாஃப் அன் அவரில் சந்திக்கலாம். பை எஸ் பாபாய் 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 எல்லாருக்குமே. பாய் 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 மக்களே.